அறிமுகமானது. இந்த இடம் அறிமுகமானது என்று சொல்வதை காட்டிலும் ஐயா பழனியாண்டி முதலியார் அவர்களுடைய குடும்பம் எனக்கு நெருக்கமானது என்று சொல்லிக் கொள்வதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், இந்த கலியுகத்திலே நல்லவர்களை சந்திப்பது என்பது மாபெரும் புண்ணியம். அந்த புண்ணியம் எனக்கு திரு ராஜேந்திரன் அவர்கள் மூலமாக கிடைத்திருக்கிறது என்று நான் நினைக்கின்ற பொழுது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மா ராஜேஸ்வரி அவர்கள் நிறைந்த ஒரு பெண்மணி, ரொம்ப நிறைவானவர்கள். அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், வாழ வந்திருக்கக்கூடிய மருமகள்கள், பேரன் பேத்திகள், மகன்கள், அந்த குடும்பத்தை பார்த்தாலே ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு மகிழ்வான ஒரு சூழ்நிலையை சந்திப்பது என்பதே மிக அரிதான ஒரு காரியம். ஆக அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுவே இனிது என்று அவை பாடினாலே அதுதான் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. இந்த மகிழ்ச்சியான நிறைவான குடும்பத்தோடு எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று நினைக்கிற பொழுது நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். அதிலும் இன்றைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால், இந்த வருஷாபிஷேகத்தோடு ராஜேஸ்வரி அம்மாவினுடைய பேத்திக்கு, அதாவது சித்ராம்மாவுடைய மகளுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். ஜெயலட்சுமி அவர்கள் இன்றைக்கு பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அந்த கொண்டாட்டத்தில் எனக்கும் பங்கு இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது ஏதோ விட்ட குறை தொட்ட குறை நமக்குள்ளே இருக்கிறது. அதுதான் உண்மை. இல்லை என்றால் சரியாக வருஷாபிஷேகத்தன்றைக்கே அவர்களுக்கு பிறந்த நாள் வந்து அந்த பிறந்த நாள் விழாவிலே நான் கலந்து கொள்ளும்படியாக ஒரு வாய்ப்பு வருகிறது என்று சொன்னால், பார்ப்பதற்கு வேண்டுமானால் அது சர்வசாதாரணமாக தெரியலாமே தவிர எதுவுமே காரண காரியம் இல்லாமல் இந்த உலகத்தில் நடைபெறுவதே இல்லை. அதுதான் சத்தியம். அந்த வகையில் இன்றைக்கு நான் அவர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறேன். அந்த குடும்பம் என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும். ஜெயலட்சுமிக்கு நீண்ட ஆயுளும் நிறை செல்வமும் ஐஸ்வர்யமும் ஆழமான கல்வியும் ஆயுழையும் இறைவன் அவர்களுக்கு வாரி வழங்க வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு விநாயகர் மகிமை என்கின்ற அற்புதமான தலைப்பை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். முழுமுதற் கடவுளாக இருப்பவன் விநாயகப் பெருமான். அந்த முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்குத்தான் முதல் வணக்கம். அவனை பாடாதவர்களே இந்த மண்ணிலே இல்லை. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்று அழகாக பாடுகிறார்கள் அருளாளர்கள். முழுமுதற் கடவுளாக இருப்பவன் விநாயகப் பெருமான். விநாயகனிடம் எதை கேட்டாலும் அதை வாரி வழங்கக்கூடியவன். இன்னொன்று, நம்முடைய ஆகம விதிப்படியே எல்லா தெய்வங்களையும் வணங்குவதற்கு சில சம்பிரதாயங்கள் இருக்கிறது, சில சாங்கியம் இருக்கிறது. ஆனால் விநாயகப் பெருமானை மிக எளிமையாக நாம் வழிபாடு செய்யலாம். மண்ணை பிடிச்சு வச்சாலும் விநாயகர் தான், மஞ்சளை பிடிச்சு வச்சாலும் விநாயகர் தான். எளிமையான முறையிலே விநாயகப் பெருமானை நம்மால் வழிபாடு செய்ய இயலும். சிற்ப நூல் சாஸ்திரத்தின்படிதான் மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்ய முடியும். விநாயகப் பெருமானையும் சிற்பநூல் சாஸ்திரத்தின்படி நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆனால் சிற்பநூல் சாஸ்திரத்தின்படி வழிபாடு செய்ய இயலவில்லை என்று சொன்னாலும் விநாயகனுடைய முழுமையான அனுகிரகம் நம்மை வந்து சேரும். எளிமையாக வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் என்று பார்க்கிறோம். அதனால்தான் ஆலயத்திற்குள்ளேயும் அவரை வைத்து நாம் வழிபாடு செய்கிறோம். பார்க்கின்ற இடங்களிலெல்லாம் விநாயகனை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்கிறோம். எங்கு பார்த்தாலும் விநாயகனுடைய அருள் நிரம்பி இருக்கிறது.
சிற்பநூல் சாஸ்திரத்தின் படிதான் வழிபட வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயம் இருக்குமே. ஆனால் பார்க்கின்ற இடங்களில் எல்லாம் அரச மரத்திற்கு கீழே, வேப்ப மரத்திற்கு கீழே, அத்தி மரத்திற்கு கீழே, வன்னி மரத்திற்கு கீழே என்று அவரை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ய இயலாது. சிற்பநூல் சாஸ்திரத்தின்படி வழிபட வேண்டிய கட்டாயம் இல்லை, எளிமையாக அவரை வழிபாடு செய்யலாம் என்பதற்காகத்தான் எல்லா இடங்களிலும் விநாயகப் பெருமானை வைத்து நாம் வழிபாடு செய்கிறோம். அந்த விநாயகனை வழிபடுகின்ற பொழுது கண்டிப்பாக மனசுல எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாமல் அவரை வழிபாடு செய்பவருக்குத்தான் அவர் தெய்வம். பிள்ளை என்கின்ற எழுத்தோடு ஆர் என்கின்ற விகுதியை சேர்த்து பிள்ளையார் என்று அழைக்கிறோமே, குழந்தை எண்ணம் கொண்டவனுக்கு தெய்வம் விநாயகன் என்று பொருள். எல்லாருக்கும் விநாயகர் தெய்வம் இல்லை. யாருக்கெல்லாம் குழந்தை மனம் இருக்கிறதோ அவர்கள் வழிபாடு செய்தால் உடனடியாக விநாயகன் வருவான். விநாயக வழிபாட்டிற்கென்று இல்லை, எந்த வழிபாடாக இருந்தாலும் மனம் எளிமையாக இருக்கணும், மனம் அப்பழுக்கில்லாமல் இருக்கணும், மனம் அன்புமயமாக இருக்கணும், அங்கதான் இறைவன் வருவான். அந்த அன்புமயமான உள்ளத்தை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் இறைவனை வணங்குவதற்கு தகுதி படைத்தவர்கள். மனசுல பொறாமை, மனசுல காழ்ப்புணர்ச்சி, மனசுல அளவுக்கடங்காத காமம், செருக்கு, இதையெல்லாம் வைத்து கொண்டு நாம் வழிபாடு செய்கிறோம் என்று சொன்னால் அந்த வழிபாடு ஒரு முழுமையான, ஒரு பூர்த்தியான வழிபாடாக இருப்பதற்கு வாய்ப்பு என்பது இல்லை. விநாயகனை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிள்ளை உள்ளத்தோடு அவனை வழிபாடு செய்யணும். இப்ப ஞானிகளுக்கு ஓமை கூற வேண்டும் என்று பட்டினத்தடிகள் நினைக்கிறார். பால் போல் இருப்பார்கள் ஞானிகள், பழிங்கு போல் இருப்பார்கள், மாணிக்கம் போல இருப்பார்கள், பொன்னைப் போல இருப்பார்கள், உயர்ந்த மலையைப் போல இருப்பார்கள் என்று மிக உயர்வான உவமையை சொல்லவில்லை பட்டினத்தடிகள். ஞானிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு போய் பட்டினத்தடிகள்கிட்ட கேட்டாங்க, செய்போல் இருப்பார் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரே என்று சொன்னார். ஞானி எப்படி இருப்பான், குழந்தையை போல இருப்பான். இந்த குழந்தையா இருக்கிற வரைக்கும் இந்த மனசுக்குள்ள காமம் இல்லை, குரோதம் இல்லை, விரோதம் இல்லை, பகை இல்லை, காழ்ப்புணர்ச்சி இல்லை, லோபம் இல்லை. ஆனால் வளர 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 இத்தனையும் தேடி வந்து நம்முடைய மனதிலே இடம் பிடித்து விடுகிறது. குழந்தையா இருக்கும் போது அப்பழுக்கில்லாத உள்ளத்தோடு நாம் எல்லாம் இருக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழகா இங்கே பிறந்த நாள் விழால ஒரு கேக் ஓட்டினாங்க. அந்த காட்சியை பார்க்கவே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த குழந்தை பருவத்தை எல்லாம் தாண்டி வந்து விட்டோமே என்கின்ற ஒரு வேதனை இருக்கிறது நமக்கெல்லாம். எவ்வளவு ஒரு வெள்ளந்தியா அந்த குழந்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கேக்கை வெட்டும் போதே அம்மா சொல்றாங்க, முதல்ல அம்மாவுக்கு கொடுங்க, அவங்க அம்மா அப்பா வந்து ஊட்டினாங்க, அப்புறம் அம்மா கையில கொடுத்து ஊட்டுங்க, அம்மாவுக்கு கொடுங்க. இந்த சுத்தி நிக்கிற குழந்தைகள் மனநிலையை பார்த்தா அவ்வளவு அழகா இருந்தது. அம்மாவுக்கு கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நமக்கு எப்ப தருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் இருந்தது. அங்க கொடுத்துட்டா நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அந்த ஒரு எண்ணமும் அந்த குழந்தைகளுக்கு இருக்கு. எவ்வளவு ஒரு பிஞ்சு உள்ளம் பாருங்க, ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு உள்ளம். ஆனா வளர வளர இந்த குழந்தை போன்ற ஒரு உள்ளம் எப்படி மாறி போகிறது என்றே நமக்கு தெரியவில்லை. எவன் ஒருவன் விநாயகனை இடையராது வழிபாடு செய்கிறானோ என்றைக்குமே மாறாத குழந்தை தன்மை கொண்ட மனத்தை பெறுவான். அதனாலதான் அவருக்கு பிள்ளையார் என்று பெயர். இந்த மனசு நல்லா இருந்தா மட்டும்தான் உங்க முகம் நல்லா இருக்கும். உங்க முகம் நல்லா இருந்தா மட்டும்தான் அபிராமிப்பட்டர் பாடியது போல தெய்வ வடிவம் தரும் என்று பாடினார் பாருங்கள், அந்த லட்சணம் முகத்துக்கு வரும். இப்ப இங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, ஐயாவும் அம்மாவும் பார்க்கும் போதே சாமியை பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா? சாமி நேர்ல தான் வந்து இறங்கி அருள் பாலிக்கணுங்கிறது இல்லை. சரிய பெரியோர்களுடைய முகக்குறிப்பு, அவர்களுடைய சிரிப்பு, அவர்களுடைய பாவனை எல்லாம் பார்க்கின்ற பொழுதே நமக்கு மனசுக்கு ஒரு நிறைவு என்பது நிச்சயமாக வரணும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு அம்மா வாய் திறந்து சொல்லும் போது சொன்னாங்க, அம்மா எனக்கு 6 பசங்க 2 பொண்ணுங்க,
எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என்னுடைய மகளும் மருமகளும் எனக்கு ஒண்ணுதான், எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிடுறாங்க. அப்போ கூட அவர்களுடைய வார்த்தையை நான் மிக உன்னிப்பாக கவனித்தேன். நான் அவர்களை நன்றாக பார்த்து கொள்கிறேன் என்று அவர்கள் சொல்லவில்லை. என்னுடைய மருமக்கமார் அத்தனை பேரும், என்னுடைய மருமகள்கள் அத்தனை பேரும் என்னை ரொம்ப அழகாக பார்த்து கொள்கிறார்கள். குடும்பம் இருந்தா சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், சில தடுமாற்றங்கள் இருக்கலாம், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி மன நிறைவோடு அந்த வார்த்தை அவர்களுடைய வாயிலிருந்து வருகிறது என்று சொன்னால், உண்மையாகவே இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்ற குடும்பம் இந்த ஐயாவுடைய குடும்பம். அதில் ஒன்று எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த வார்த்தையை கேட்கும் போது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் என்னை எல்லாரும் நல்லா வச்சுக்கிடுறாங்கம்மா, எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்ற இடம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் பூலோக கைலாயம். பூலோக கைலாயம் அதான், கைலாயத்தை தேடி தனியா போகணுங்கிறது இல்லை, சொர்க்கத்தை பார்க்காத சொர்க்கத்தை தேடி அலையணுங்கிற அவசியம் இல்லை. வாழ்ற வாழ்க்கையில எப்படி வாழ்றோமோ அதுதான் நமக்கு சொர்க்கம், அதுதான் நமக்கு நரகம். நான் எல்லாரும் என்ன நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் பெரிய கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் நாம நினைக்கலாம், பணம் நிரம்ப இருந்தா நமக்கு நிம்மதி வந்துடும், கிடையவே கிடையாது. பணத்தை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் அதை பாதுகாக்க முடியாம கண்ணீர் வடிக்காங்கிற கதை உலகத்துல நிரந்தரமா இருந்துகிட்டே இருக்கு. நிரம்ப பணம் இருக்கும் ஒருத்தன்ட்ட, ஆனா அதை அவன் பாதுகாக்க முடியாது, பயம் அவனை துரத்திக்கிட்டே இருக்கும். சரி, இதை கட்டி காப்பாத்தி அழுதுகிட்டே கிடக்கிற நாம அதுல பாதியை கொஞ்சம் எடுத்து ஐயா மாதிரி ஒருத்த கையில கொடுத்து நீங்க நல்லா அனுபவிங்க, நான் என்னைக்கு கேட்கணும் அன்னைக்கு திருப்பி தரதுக்கு தயாராயிருங்கன்னு கொடுக்க நமக்கு மனசு வரதா வராது. அவர் தருவாரோ மாட்டாரோ, நம்மளே சேர்த்து 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 அந்த செல்வத்தை என்ன செஞ்சிருப்போம், வச்சிருப்போம், யாருக்கும் பயன்படாம ஒரு காலகட்டத்துல காணாம போயிடும். பணம் இருந்தா போதும் நமக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பணம் இருக்கிற எல்லாரும் நிம்மதியா இருக்காங்களா? கிடையாது. ஏசி 18 இருக்கும், பெரிய பஞ்சுமத்தை இருக்கும், தங்க கிண்ணத்துல பால் இருக்கும், ஆனா தூக்கம் மட்டும் வராது. அவன் பணக்காரனாவ கொஞ்சம் சாப்பாடா இருந்தாலும் தண்ணிக்குள்ள பருக்கைய தேடுனா கூட சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குறான் பாருங்க. படுத்த உடனே எவனுக்கு தூக்கம் வருதோ அவன் பணக்காரன். பணத்தை கட்டி காத்துட்டு கோடி கணக்கில் துட்டை வச்சுட்டு தூக்கத்தை தொலைச்சிட்டான் வைங்க, அவன் எப்படி செல்வந்தனாக முடியும்? வாய்ப்பே இல்லை. இந்த கலியுகம் அப்படித்தான் இருக்கிறது. எல்லார்கிட்டையும் பணம் இருக்கு, எல்லாருக்கும் இன்றைக்கு படிப்பு இருக்கு, எல்லார்கிட்டையும் வாகனம் இருக்கு, எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்கு. ஆனால் என் பிள்ளைகள் என்னை நன்றாக பார்த்து கொள்கிறார்கள், எனக்கு எந்த குறையும் இல்லை என்று ஒரு தாய் சொல்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையாகவே பழனியாண்டி ஐயா குடும்பம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொர்க்க பூமி. கலியுகத்தில் அப்படி சொல்றதுக்கு இன்றைக்கு ஆட்களே கிடையாது, ஆட்களே கிடையாது. எங்க பிள்ளைங்க இன்னைக்கு எங்க மதிக்கிறார்கள் பெற்றோர்களை? விநாயகனை வழிபாடு செய்வதற்கு மனம் குழந்தையை போல் இருக்கணும். நம்முடைய பெற்றோர்கள் நம்மை திட்டி தீர்க்கின்ற பொழுதெல்லாம் நமக்கு அந்த வயசுல அவர்கள் மேல கோபம் வந்துச்சு. ஏன்னா அந்த வீட்டில் நம்ம இருக்கமோ அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் நாமளே ஒரு காலகட்டத்தில் பெற்றோராக மாறிய போதுதான் அந்த பிள்ளையினுடைய அருமை என்ன, நம்முடைய அந்தஸ்து என்ன, அந்த பிள்ளை நமக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது என்பது அப்பொழுது தான் நமக்கு புரிகிறது. நம்முடைய தாயின் தந்தையும் எடுத்து பேசும்போது நமக்கு அது புரியலை. ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு தாயாகி தந்தையாகி நிற்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தைகள் நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கின்ற பொழுது பூலோகத்தில் இதை விட மகிழ்ச்சியான ஒரு விஷயம் எதுவும் இல்லை என்று ஒரு பெற்றோர் நினைக்கிறார்கள். உண்மையாகவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்குறீங்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை போதிக்கிறீர்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் முதல்ல சொல்லிக் கொடுக்க வேண்டியது பண்பாட்டை, கௌரவத்தை. நம்ம குடும்பத்தினுடைய கௌரவம் எப்பேற்பட்ட கௌரவம், அதை நம்ம காப்பாற்றணும். பண்பாடோடு குழந்தைகள் வளரணும், மரியாதையோடு குழந்தைகள் வளரணும். அதுதான் உண்மையாகவே கலியுகத்தில் இறைவனுடைய அனுகிரகத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம். விநாயகனை வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலையும் குழந்தையை போல் இருந்தால்தான் விநாயகனை வழிபாடு செய்யக்கூடிய தகுதியை நாம் பெறுகிறோம். அதனாலதான் அவரை பிள்ளையார் என்று நாம் அழைக்கிறோம்.
இந்த விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிரதானமானது என்னது? வழிபாட்டுக்கென்று சில கைங்கரியங்கள் இருக்கிறது, சில முறைகள் இருக்கிறது. விநாயக பெருமானை பொறுத்த வரைக்கும் ஆலயத்துக்குள்ள போய் அவரை வழிபாடு செய்கின்ற பொழுது இதுவரைக்கும் என் மனசு எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாதப்பா, இனிமே நான் குழந்தைய போல இருக்கணும், இனிமே என் மனசு அப்பழக்கில்லாத குழந்தைய போல இருக்கணும்னு நினைக்கணும். கோயிலுக்குள்ள விநாயகரை பார்த்த உடனே என்ன செய்யறோம்? தலையில் 3 முறை நாம் கொட்டிக்கொள்கிறோம், காதுகளை பிடிச்சு தோப்புக்கரணம் போடுறோம். விநாயகனுடைய வழிபாடு ரொம்ப எளிமையான வழிபாடு என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். கோயிலுக்கு நம்ம கூட வர்ற குழந்தை நம்மகிட்ட கேட்பான், எதுக்காக விநாயகரை பார்த்த உடனே தலையில கொட்டணும்? வேற எந்த சாமியை பார்த்தாலும் தலையில கொட்டுறது இல்லையே, விநாயகனை பார்த்தவுடன் ஏன் தலையில் கொட்டிக்கொள்கிறோம்? விநாயகனை பார்த்த உடனே ஏன் தோப்புக்கரணம் போடுறோம்? குழந்தை நம்ம கிட்ட கேட்டா ஒரு சின்ன எளிமையான விஷயத்தை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன, குழந்தையினுடைய முதல் ஆசானே யாரு? தாயும் தகப்பனும் தான். அதுலயும் தகப்பன் கூட இருக்கிற நேரத்தை விட அந்த குழந்தை தாய் கூட இருக்கிற நேரம் தான் அதிகம். கையை பிடிச்சிக்கிட்டு கோயிலுக்குள்ள குழந்தை வருது, ஏம்மா விநாயகரை பார்த்த உடனே மட்டும் கொட்டு போடுறோம் தலையில, ஏன் விநாயகரை பார்த்த உடனே காதை பிடிச்சி இழுக்கோம்னா பதில் சொல்லணும். வீட்டுக்கு போயாவது உனக்கு சொல்றேன், கோயிலுக்குள்ள பேசக்கூடாதுன்னு வீட்டுக்கு வந்த பிறகு சொல்லணும். ஆனா நம்ம உடனே கோயிலுக்குள்ள வச்சு வாயை மூடு, அதிக பிரசங்கித்தனமா பேசாத அப்படின்னு சொல்றமே, காரணம் என்ன? நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாத விஷயத்த குழந்தை நம்ம கிட்ட கேட்டா நம்ம கோபம் வருமா வராதா? அதனால வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு அப்படிங்கிறோம். அது விநாயகர்கிட்ட சொல்லும், எதுக்கு உன்னை பார்த்து கும்பிடு போடுறோம், எதுக்கு உன்னை பார்த்த உடனே தலையில குட்டுறோம், காதை பிடிச்சி இழுக்கிறோம் அப்படின்னு கேட்டா எங்க அம்மா பதில் சொல்லாம என்னை கூட்டிட்டு போறா பாருன்னு விநாயகர் நினைப்பார். அவளுக்கு தெரிஞ்சாதானே சொல்லுவா, தெரியாத விஷயத்த அவட்ட கேட்டா அவளால எப்படி சொல்ல முடியும்னு விநாயகர் நினைப்பார். சின்ன சின்ன விஷயங்களை கூட குழந்தைகளுக்கு நாம சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கு மிகப்பெரிய யோகங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், இன்னைக்கு மெடிடேஷன்லாம் ரொம்ப பவர்ஃபுல் மெடிடேஷன்ஸ் எல்லாம் வந்தாச்சு. இதை இப்படி இப்படி பண்ணுங்க அப்பந்தான் அந்த உலகத்தில் வாழ முடியுங்கிற நிலைமைக்கு நாம் வந்துட்டோம். இதெல்லாம் இன்றைக்கு நேற்று தோன்றியதல்ல, நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாக, எத்தனை யுகங்களுக்கு முன்னதாக நமக்கு சொல்லிக் கொடுத்தது. நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய வழிபாட்டு முறைகள், நம்முடைய உணவு முறைகள், நாம எப்படி காற்றை உள்ள சுவாசிக்கணும், எப்படி வெளியே விடணும், எப்படி அமர்ந்திருக்கணும், நம்ம உட்கார்ந்திருக்கக்கூடிய நிலை என்ன, எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற சொல்லி கொடுத்து உலக வரைபடத்திலே இந்தியா என்று ஒரு நாடு இருக்குமே ஆனால் அந்த நாட்டில் ஒரு நோயாளி கூட இருக்க மாட்டான்னு நமக்கு வழிகாட்டியதான் பாரம்பரியம். ஆனா இன்னைக்கு எல்லா வியாதியிலையும் போட்டி போட்டுக்கிட்டு முதல் இடம் ரெண்டாவது இடம்னு நாம இருக்கோம். காரணம், சித்தர்கள் சித்த புருஷர்கள் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையுமே காற்றில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், பறக்க விட்டுட்டோம். இன்னைக்கும் யாரெல்லாம் அதை ஒழுங்காக பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுள். சேலஞ்ச் பண்றேன், 120 வருஷம் ஆயுள். இந்த 120 வருஷத்துலயும் மூட்டு வலியோடையும் கழுத்து வலியோடையும் அலையணுங்கிறது இல்லை, ஆரோக்கியமா இருக்கலாம். நம்ம அதெல்லாம் என்ன செஞ்சிட்டோம், விட்டுட்டோம். நிறைய பேர் எங்களை போன்றவர்கள் எல்லாம் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு ஏதோ 1-2 விஷயங்களை செஞ்சு மனசுக்கு ஒரு நிம்மதி வந்துடாதான் முயற்சி பண்றோம். எல்லாமே விநாயகருடைய அகவலை பாடுகிறாளே அவை, சீத கழப செந்தாமரை பூ பாதச்செலம்பு பல இசைப்பாடு, பொன்னரை ஞானும் புந்துகிலாடையும் என்று அழகாக பாடுகிறாளே அவை, இந்த பாடலை எடுத்து நீங்க தயவு செய்து நான் சொன்னதை செய்யுங்க. இந்த பாடல்ல இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு இந்த பாடலை நீங்கள் பாடினீர்கள் என்று சொன்னார். இனி வரக்கூடிய நாட்களிலாவது தன்னுடைய வாழ்க்கை வளப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். எப்படி மூச்சை உள்ள இழுக்கணும், எப்படி மூச்சை வெளியே இடணும், 6 சக்கரங்கள் என்ன வேலை செய்கிறது, சகசரம் என்ன செய்து, சுழுமுனை என்ன செய்து, இடகலை பின்களை என்ன செய்து, ஒரு ஒட்டுமொத்தமான சயின்ஸ், அது ஒரு அறிவியல். அந்த அறிவியலை மனிதன் வாழக்கூடிய உடற்கூறுகளை மெஞ்ஞானத்தோடு இணைத்து சொன்ன சமயம் நம்முடைய சமயம். அந்த ஒரு பாடலை
விநாயகர் அகவலை முழுமையாக நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், படிக்க 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 அந்த ஞானம், அதற்குள்ளே என்ன இருக்கிறது என்கின்ற ஞானத்தை விநாயகனே உங்களுக்கு வாரி வழங்குவான். நம்முடைய வழிபாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் மனம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் பிறவா பெருநிலையை பெறுவதற்குரிய உபாயங்களை சொல்லிக் கொடுப்பதுதான் நம்முடைய சமயம். சுவாமியை போய் பார்க்கிறமே, சுவாமி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையிலே இருக்கிறது. நின்ற கோலம் இருக்கிறது, அமர்ந்த கோலம் இருக்கிறது, கிடந்த கோலம் இருக்கிறது. அதில் அவர்கள் காட்டக்கூடிய பாங்கு, இந்த கை விரல்களை வைத்து அவர்கள் காட்டக்கூடிய பாங்கு, அந்த ஆசனங்கள் எல்லாமே ஆயுளை கூட்டி கொடுக்கக்கூடிய ஆசனங்கள். உன்னால் அதை செய்ய முடியல, அந்த நிலையில் இருக்கக்கூடிய சுவாமியை நீ கண்கொண்டு பார்த்தாலே உன்னுடைய பலவீனம் அழிந்து போகும் என்பதற்காகத்தான் ஆலயம், அதற்காகத்தான் வழிபாடு. இன்னைக்கெல்லாம் நிறைய கண்டுபிடித்திருக்கிறார்கள், தலையில ஓங்கி நம்ம கொட்டணும்னு சொன்னா இந்த ஆறு சக்கரங்களும் உடம்புல ஒழுங்காக அழகாக வேலை செய்கிறது, நமக்கு ஆயுள் கூடுகிறதுன்னு இன்னைக்கு சொல்றோம். நம்ம மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாக்கதம், விசுத்தி, ஆங்கை என்கின்ற ஆறு சக்கரங்கள், இந்த சகஸ்ரம் மிக அற்புதமாக வேலை செய்கிறது என்று சொல்கிறோம். இந்த வேலையை எத்தனை யுகங்களுக்கு முன்னதாக நம்முடைய ஆன்மீகம் சொல்லிக் கொடுத்தது. விநாயகரை பார்க்கிறியா நீ? விநாயகனை பார்க்கிறியா? பார்க்கும்போது முதல்ல அவருடைய உருவத்தை பார்க்கின்ற பொழுது உனக்கு என்ன தோணணும்? பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் என்று பாடுகிறாளே அவை, பெரிய காதுகள் விநாயகனுக்கு இருக்கிறது, பெரிய வயிறு விநாயகனுக்கு இருக்கிறது, அண்ட சராசரங்களையெல்லாம் உள்ளடக்கிய அற்புதமான வயிறு. யாருடைய வயிறு? விநாயக பெருமானுடைய வயிறு. பெரிய ஒரு காது, யானையினுடைய முகத்தை அவன் பெற்றிருக்கிறான். எப்பொழுதுமே பெரிய விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும், சிறுமைக்கு இடம் கொடுக்க கூடாது என்பது விநாயகரை பார்த்த உடனே நமக்கு புரியணும். மிகச்சிறிய கண்கள், ஆனா பார்வை மிக கூர்மையான பார்வை. அப்படி மிகச்சிறிய கண்களாக இருந்தாலும் நம்முடைய பார்வை என்பது கூர்மையாக இருக்க வேண்டும் என்பது அவரை பார்க்கின்ற பொழுது நமக்கு புலப்படும். அந்த விநாயகருக்கு நாம படைக்கக்கூடிய பிரதானமான படையில் எது? மோதகம், குழக்கட்டை இல்லையா? வெளியே வெண்மையாக இருக்கும், உள்ளுக்குள்ள பூரணம் இருக்கும். அன்பு, கருணை, பாசம், இரக்கம், தானம் என்கின்ற பூரணத்துவம் மனசுக்குள்ள இருந்தா உன்னுடைய மனது வெண்மையாக இருக்கும். வெண்மையான மனம் படைத்த மனிதனுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அவன் வாழ முடியும் என்பதை ரொம்ப சிம்பாலிக்கா நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய வழிபாடு விநாயகருடைய வழிபாடு. இந்த தலையில ஏன் குற்றோம், ஏன் தோப்பு கர்ணம் போடுறோம் அப்படின்னா அதற்கு ஒரு ஆன்மீக செய்தி இருக்கிறது கண்டிப்பாக. விநாயகனை பற்றிய செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது இந்த 2 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பாக முடியாது. பிரதானமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். கஜமுகாசுரன் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரன், அவன் இறைவனிடமிருந்து எல்லா வரங்களையும் பெற்று தேவாதி தேவர்களை எல்லாம் கடுமையான கொடுமைக்கு ஆட்படுத்தினான். எல்லா தேவர்களும் மிகப்பெரிய கொடுமையை அனுபவித்தார்கள் கஜமுகாசுரன்ட்ட. அவன் என்ன கொடுமை செய்தான் தெரியுமா? ஒவ்வொருவரையும் அழைத்து ஒரு நாளைக்கு 3 வேளை, அதுல ஒரு வேளை 1008 முறை தோப்பு கர்ணம் போடணும். 1008 முறை ஒரு வேளைக்கு தோப்பு கர்ணம் போடணும்னா 3 வேளைக்கு 3024 முறை தோப்பு கர்ணம் போடணும். ஒரு நாள் பூரா தோப்பு கர்ணம் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த கஜமுகாசுரனுடைய கொடுமை தாங்க முடியாமல் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? விநாயக பெருமானிடம் சென்று முறையிட்டு விநாயக பெருமான் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்து இனி உங்களுடைய வாழ்க்கைக்கு விடியல் உண்டு, கஜமுகாசுரன் முன்னால் போட்ட தோப்பு கர்ணத்தை நாங்க இனிமே உங்க முன்னாடி போட போறோம் தேவாதி தேவர்கள் சொல்கின்ற பொழுது 3024 முறை தோப்பு கர்ணம் போட வேண்டாம், என்னை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் 3 முறை நம்பிக்கையோடு தோப்பு கர்ணம் போட்டா அவர்களுடைய தேவைகள் அத்தனையும் நான் பூர்த்தி செய்வேன் என்று சொல்கிறார் விநாயக பெருமானை வாக்கு கொடுக்கிறார். நல்லா யோசித்து பாருங்கள், நம்முடைய தேவைகள் எப்ப பூர்த்தி ஆகும்?
எல்லா வசதி வாய்ப்புகளும் நமக்கு இருந்து உடம்புல ஆரோக்கியம் இல்லைன்னா அந்த வசதியாலேயோ வாய்ப்புகளாலேயோ பிரயோஜனம் உண்டா? இல்லை. கோடி கணக்கில் ரூபா இருக்கு, இங்க இருந்து பிளைட்டை பிடிச்சிட்டு நான் சுவிட்சர்லாந்துல இருக்கிற கோயிலுக்கு போகலாம், கனடால இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம், ஆனா பயணம் பண்றதுக்கு உடம்புல தெம்பு வேணும்ல. நிறைய பணம் இருக்கு, நிறைய புகழ் இருக்கு, நிறைய செல்வாக்கு இருக்கு, இத்தனையும் பயன்படுத்தணும் நான் நினைக்கிறேன், ஆனா உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லை என்று சொன்னால் அதனால பயனே இல்லை. அதனாலதான் உடலை பேணு என்று திருமூலர் பாடினார். காற்றாலே, புவியாலே, ககனமதலாலே, கனலாலே, புவியாலே, கதிராதியாலே, கூற்றாலே, பிணியாலே, கொலைக்கருவியாலே, கோழாலே, பிறையேற்றும் கொடுஞ்செயல்களாலே, வேற்றாலே, எங்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யழிக்க வேண்டுமென்றேன் விரைந்தழித்தான் எனக்கே, ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர் எந்த அருட்பெரும் ஜோதி இறைவனை சார்வீரேன்னு பாடினார் வள்ளல் பெருமா. நாளைக்கு தைப்பூசம், அதெல்லாம் அவரை நினைக்கணும். தைப்பூசம்னு சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது வடலூர் ராமலிங்க சுவாமிகள். உடலை பேணு என்று சொன்னார்கள். அந்த உடல் உறுதியாகும் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். காதை பிடிச்சி தோப்புக்கரணம் போட்டோம்னு சொன்னா இந்த உடம்பு என்னாகும்? எல்லா நாடி நரம்புகளும் ஒழுங்காக வேலை செய்யும். ஆறு ஆதாரங்களும் ஒரு ஒழுங்காக வேலை செய்யும். ஆதாரங்கள் ஒழுங்காக வேலை செய்யுமே ஆனால் இந்த சகஸ்ரம் இந்த ஆகாயத்தோடு பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்படும். அதனாலதான் தோப்புக்கரணம் போடுறது உடம்புக்கு அவ்வளவு பெரிய ஆரோக்கியம். சில பேர் பிள்ளையார் முன்னாடி நின்று தோப்புக்கரணம் போடுறத நான் பார்த்திருக்கேன். என்னால இப்ப எழுந்து நின்று சொல்லி காட்ட முடியாது. பிடிச்சுக்கிட்டு அப்படி லேசா அப்படி குனிஞ்சு மூணு தடவை, ஏதோ கடமைக்காக தோப்புக்கரணம் போட்ட மாதிரி இல்லை, நல்லா உட்கார்ந்தா போடுறான் போட்டு, நல்லா காதை பிடிச்சிக்கிட்டு இந்த முட்டு கீழே நல்லா அழுந்தி பழையபடி எழுந்திருக்கணும். அந்த அளவுக்கு தோப்புக்கரணம் போட்டால் உடம்புக்கு ஆரோக்கியம். அது மாதிரி தலையில் குட்டி கொள்ளணும். தலையில் குட்டி கொண்டோம் எல்லா விதமான நாடி நரம்புகளும் அருமையாக நமக்கு வேலை செய்யும். இன்னைக்கெல்லாம் காலையில் எந்திரிச்சு உட்காந்து பிள்ளையாரை நினச்சி அவன் குட்டு போடுறானோ இல்லையோ சயின்ஸ் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அதனால எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சு இந்த விவரம் தெரியாதவன் பார்த்துக்கிட்டு போறவன் இருக்கான் பாருங்க. நல்லா தானா இருந்தான், ஏன் திடீர்னு இப்படி ஆயிட்டான்னு சொல்ற அளவுக்கு இருக்கானே தவிர அதனுடைய சூட்சமும் தெரியல. தலையில் கொட்டு போட 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 இந்த மூளையில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யும். இதை சொல்லி கொடுத்தது நம்முடைய சமயம். இன்னொரு ஒரு சூட்சமம் சொல்லட்டா, சில குழந்தைகள் ரொம்ப பிரைட்டா இருப்பான், சில குழந்தை கொஞ்சம் மக்கா இருப்பான். நம்ம என்ன சொல்றோம், இவனுக்கெல்லாம் மூளையில மடிப்பு ரொம்ப குறையா இருக்கு, அதனால இவனுக்கு மண்டையில ஒண்ணும் ஏற மாட்டேக்கு, மரமண்டை அப்படின்னு அதுக்கு பேர் வைப்போம். எப்பொழுதுமே வலது மூளை இடது மூளை இருக்கு, எல்லாருக்கும் தெரியுங்க, எல்லாரும் நிரம்ப படித்தவர்கள். அதுல யாருக்கெல்லாம் வலது மூளை நல்லா ஆக்டிவேட் ஆகுதோ அவன் தான் ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட் பர்சனா இருப்பான். சில பேருக்கு பள்ளியிடத்துல ரெண்டாம் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு ஆறாம் கிளாஸ் பாடம் சொல்லுவான் பாருங்க, தூக்கி வேணும் ஏழாம் கிளாஸ்ல போடுன்னு ட்ரிபிள் ப்ரமோஷன் டபுள் ப்ரமோஷன் கொடுத்து அனுப்புவோம். இந்த வலது மூளை ஒழுங்கா ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இந்த மூளை ஒழுங்கா வேலை செய்யணுமா, புத்தி ஒழுங்கா வேலை செய்யணுமா, மனம் ஒழுங்கா வேலை செய்யணுமா, அங்க அவயங்கள் ஒழுங்கா வேலை செய்யணுமா, அதுக்கு அடிப்படையே தோப்புக்கரணமும் தலையில குட்டுறதுதான். அதுக்காக நமக்கு வழிபாடாக கொண்டு அதை விநாயகனுக்கு அற்புதமாக வழிபாட்டின் வாயிலாக அதை பெற்றுக் கொள்ளலாம் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னொன்று, அரச மரத்துக்கு கீழே பிள்ளையார் இருக்கார். இப்போ கொலம்போக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா, மலேசியாலாம் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா, எல்லா அரச மரத்துக்கு கீழேயும் தம்பி நல்லா தானே இருந்தது, ஏன்பா நல்லா தானே இருந்தது, ஒரு பழமொழி இருக்கு, இரும்பு இருக்கிறவங்கையும் துரும்பு இருக்கிறவங்கையும் சும்மா இருக்காது, நல்லா தான் இருந்தது. எல்லா அரச மரத்துக்கு கீழே அங்க புத்தர் இருப்பார். இந்த போதி மரத்துலதான் புத்தருக்கு ஞானம் கிடைச்சதுன்னு சொல்றாங்களே, அந்த போதி என்பது சமஸ்கிருத மொழி, அவருடைய தமிழாக்கம் அரசு என்று பெயர். எல்லா போதி மரத்துக்கு புத்தர் இருப்பார். அந்த போதி மரம்ங்கிறது அங்க அரச மரம், நமக்கு நேர்ல போய் பார்க்கும் போது ஆக இது அரச மரம் இல்லை அப்படின்னு தெரியும். எல்லா மரத்திற்கு கீழே யார் இருக்கா? விநாயக பெருமான் இருக்கிறார். எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அழகா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்முடைய தலைமுறைக்கு விட்டு சென்ற பொக்கிஷங்கள் ஏராளம்.
ஆக்சிஜனை ரொம்ப வேகமா வெளியிடக்கூடிய மரங்கள்ல முதன்மையானது அரச மரம். அதனாலதான் மரங்களுக்கெல்லாம் அவன் அரசன் என்று பெயர். அது மாதிரி புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன்னு கண்ணதாசன் பாடுகிறாரு. புல்லாங்குழலை கொடுக்கக்கூடிய மூங்கில் ஆக்சிஜன் அளவுக்கு அதிகமா விடும். இந்த ரெண்டு மரங்களும் 24 மணி நேரமும் ஆக்சிஜனை விடும். மற்ற மரங்கள் பகல்ல ஆக்சிஜனை வெளியிடும், இரவு நேரத்துல கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். அதனாலதான் அந்த அரச மரத்திற்கு கீழே விநாயகரை பிரதிஷ்டை செய்தோம். விருட்சத்தை வலம் வருவது என்பது ரொம்ப சிறப்பு. ஆனா விருட்சத்தை தொடாம வலம் வரணும். ரெட்டப்படையில விருட்சத்தை வலம் வராம ஒத்தப்படையில வலம் வரணும். எல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான், தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மறக்கவே மறக்காது. ஒரு முறை, மூன்று முறை, ஐந்து முறை, ஏழு முறைன்னு விருட்சத்தை வலம் வரணும், தொடக்கூடாது. விருட்சம் கிட்டத்தட்ட சுவாமி இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பத்தி கவலைப்படாம என்ன செய்யறோம், இடங்களா உடனே வெட்டி வீசிட வேண்டியதா. இன்னைக்கு ஒரு மரம் வளர்வதற்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்படுறது, அதை வெட்டுவதற்கு அப்படி யோசித்தார்கள் முன்னோர்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, அதுக்கு எவ்வளவு உயிர் இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அகத்தியர் மூலிகை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். மூலிகை ஆய்வு செய்கின்ற பொழுது அவருக்கு கண்ணு போயிருது, பார்வை இழந்து போகிறார் அகத்தியர். சீடர்கள்லாம் என்ன செய்யன்னு தெரியாம திகைத்து கொண்டிருந்தார்கள். அப்ப அகத்தியரே சீடர்களை அழைத்து சொன்னார், தேரையரை போய் பாருங்க, மூலிகை ஆய்வு செய்யும் போது என் கண்ணு போயிட்டுன்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் சிறந்த உபாயத்தை சொல்வார் என்று சொன்ன உடனே தேரையரை போய் எல்லாரும் பார்த்தாங்க. தேரையர் சொன்னாரு, இங்கிருந்து இமயமலை சாரல்ல ஒரு மூலிகை இருக்கிறது, அதை கொண்டுட்டு வந்து அந்த மூலிகையினுடைய பாலை கண்ணில் விட்டா தெரிஞ்சிரும், போய் பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். ஆனா இந்த உபாயத்தை தெரிவதற்காக இவர்கள் எல்லாம் தேடி தேரையர்கள் இருக்கின்ற இடத்துக்கு போனாங்க. பாருங்க, போற வழியெல்லாம் புளிய மரமா இருக்கு, அந்த புளிய மரத்துல தங்கி ஓய்வெடுத்து 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 போறாங்க. அப்பெல்லாம் நினைச்ச உடனே கார்ல பெட்ரோலை ஃபில்அப் பண்ணிட்டு போக முடியுமா? இல்ல. தேரையர் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்குள்ள அத்தனை பேருடைய காலும் கையும் செயலிழந்து போகுது. எல்லாம் திடகாத்திரமா நடந்து போனவங்களுக்கெல்லாம் நடக்க முடியாம போகுது, கால் வலி வந்துருது, கையெல்லாம் அப்படி மடங்கி போகுது. என்ன செய்யனே தெரியல. தேரையரை போய் பார்த்தாங்க. அவர் சொன்னாரு, அகத்தியருடைய கண் பார்வை போனதுக்கு உபாயம் கேட்டு வந்த இடத்துல நீங்கெல்லாம் எப்படி இந்த நிலைமைக்கு ஆளானீங்க? நீங்க பயணப்பட்டு வருகின்ற வழியில என்ன நடந்ததுன்னு கேட்டாரு. ஒன்னும் செய்யல, ஓய்வு தான் எடுத்தோம். எந்த மரத்துக்கு கீழே ஓய்வெடுத்தீங்கன்னு கேட்டார். புளிய மரத்துக்கு கீழே ஓய்வெடுத்தோம். புளிய மர இலைகள் நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப சின்னதா இருக்கும். சின்ன இலைகள் கொண்ட மரம் ஆக்சிஜனை நிரம்ப வெளியிட வாய்ப்பு இல்லை. அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் கால்கையெல்லாம் இப்படி சோர்ந்து போச்சு. இனி போகின்ற வழியிலே நீங்கள் எல்லோரும் அரச மர நிழலிலே தங்கி பழைய இடத்துக்கு போய் சேருங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. கால்கை நடக்க முடியாம போன அத்தனை பேரும் திரும்பி வருகின்ற பொழுது அரச மர நிழலிலே தங்கி 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 புறப்பட்டு இங்க அகத்தியரை வந்து பாக்குறதுக்குள்ள கைகாலெல்லாம் சரியா போச்சு. அந்த அளவுக்கு ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய சக்தி எதற்குண்டு? அரச மரத்துக்கு உண்டு. அதனாலதான் யாகங்கள் நடத்துகிறீர்களே, வருஷாபிஷேகம் நடத்தும் போது ஒரு யாகம் நடத்துறீங்க, கும்பாபிஷேகம் நடத்தும் போது ஒரு யாகம் நடத்துறீங்க. யாகம் நடத்தாம எந்த விழாவும் இல்லை. அந்த யாகத்துல எந்த சமீது இருக்கோ இல்லையோ, அரச சமீது இல்லைன்னா யாகம் இல்லை. கண்டிப்பாக அரச மரத்தினுடைய சமீது இருக்கணும், அப்பந்தான் யாகம் பூர்த்தி ஆகும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது இந்த அரச மரம். அதனாலதான் குழந்தை இல்லாதவர்களுக்கு என்ன சொல்றோம், நீங்க அதிகாலை பொழுதுல பிரம்ம முகூர்த்தத்துல உங்களுக்கு நிரம்ப ஆக்சிஜன் கிடைக்கும். அமிர்த கலசம் திறக்கக்கூடிய நேரத்துல அந்த அமிர்த கலசம் முழுவதும் நம்முடைய தலையில வந்து இறங்கும். அப்படி தலையில வந்து இறங்குற நேரத்துல நல்ல அருமையா நீராடி விநாயகரை வலம் வருகின்ற அதே நேரத்துல விநாயகர் எங்க அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார், அரச மரத்துக்கு அடியில் வீற்றிருந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய விநாயகனை வலம் வந்தோம் என்று சொன்னால் பிரம்ம முகூர்த்த வேளையில
அமிர்த கலசமோ இந்த சகசரத்துக்குள்ள அமிர்தமோ இறங்கோ, ஆக்சிஜனை தரக்கூடிய, மிகுந்த ஆக்சிஜனை தரக்கூடிய, அதுவும் அதிகாலை வேளையிலே அதிகமாக ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய அந்த அரச மரத்தை வலம் வந்து எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டா, விநாயகருடைய அனுகிரகமும் உண்டு, ஆக்சிஜன் என்கின்ற சுத்தமான காற்றை நீங்க உள்வாங்க உள்வாங்க உள்வாங்க. இந்த கர்ப்பைக்குள்ள தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் செத்து போயிடும். ஆக 48 நாள் விநாயகரை பார்க்க போனேன், அவரை சுத்தி வந்த நம்பிக்கையோட மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் ஒன்றாக சேர்ந்து அழகான குழந்தை செல்வத்தை நாம பெற்றோம். முன்னாடிலாம் கோயிலுக்கு போனா உடனே வீட்டுக்கு வரக்கூடாது, ஒரு 10 நிமிஷமாவது அந்த ஸ்தலத்துல உட்கார்ந்து வரணும், 10 நிமிஷமாவது உட்கார்ந்து வரணும். எப்படி உட்காருவோம் கோயிலுக்குள்ள? சத்தியமா கால் மேல கால் போட்டு உட்கார முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நாகரிகம், எவன் பெரிய ஆள் இருந்தாலும் அதை பத்திலாம் இன்னைக்கு யாரும் கவலைப்படுறதில்ல. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துதா ஹாய் அப்படின்னாத்தான் இவன் இங்கிலாந்துல இருந்து வந்திருக்கான்னு நாம நம்புவோமா? அது எங்கேயோ ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கோம், என்னமோ இங்கிலாந்துல இருந்து பிரிட்டிஷ் மகாராணி கூட தான் உட்கார்ந்து சாப்பிட்டவன் மாதிரி தான் கால் மேல கால் போட்டு எவனையும் மதிக்கிறது இல்லை. இன்னைக்கு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து அந்த காலத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் காலை ஒடிச்சுவாங்க தெரியுமா? அம்மா சொன்னாங்க, அம்மா எனக்கு 8 பிள்ளை, எங்க வீட்டுல 9 பிள்ளை, ஒன்னே ஒண்ணுதான் கூட, எங்க வீட்டுல நான் 9வது பிள்ளை. கால் மேல கால் போட்டு உட்கார கூடாதுன்னு கால் அடிச்சாங்க. ஏன்? மரியாதை குறைச்சல் என்பதற்காக மட்டுமல்ல, இந்த கால் மேல கால் தூக்கி போடும் போது என்ன ஆகும்? விஞ்ஞான ரீதியாகவே நீங்க மருத்துவ ரீதியாகவே பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்ப்பப்பை அழுந்தும், அப்படியே அமுங்க ஆரம்பிக்கும். கால் மேல கால் தூக்கி ஆம்பளை போடலாம், நாங்க போடக்கூடாதா? இன்னைக்கு பெண்ணுரிமை பேசக்கூடிய பெண்கள் எல்லாம் பேசுகிறார்கள். இறைவனுடைய படைப்புல அவனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் என்ன, உன்னுடைய பாடி ஸ்ட்ரக்சர் என்ன? ஆடவனை போலவா பெண் இருக்கிறாள், இல்லை பெண்ணை போலவா ஆடவன் இருக்கிறா? அந்த இறைவனுடைய உற்பத்தி பேட்டர்னே டிஃபரெண்ட். ஆடவர்கள் மட்டும் கால் மேல கால் போட்டு உட்காரலாமான்னா அவனுக்கு என்ன கர்ப்பப்பையா இருக்கு? அவன் பாட்டு கால் மேல காலை போட்டு உட்காரான், குத்த வச்சு உட்காரான், எப்படி வேணாலும் உட்கார்ந்துட்டு போறான். பெண்களை கால் மேல கால் போட்டு உட்காரதன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த கர்ப்பப்பை அழுந்து 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 அந்த விரிவானது சுருங்க ஆரம்பிக்கின்ற பொழுது உனக்கு குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நீ இழந்து போகிறாய் என்பதற்காக சொல்லி கொடுத்தான். கோயில சுத்தி வந்தோம், அந்த அரச மரத்தினுடைய காற்று சுவாசிச்சோன்னு சொன்ன கர்ப்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய தேவையான அசடுகள் எல்லாம் வெளியே போயிரும்னு சொன்னா நம்முடைய முன்னோர்கள். அதனாலதான் விநாயக பெருமானை வழிபாடு செய்யணும். ஏன்னா அரச மரம் என்பது உயிர் கொடுக்கக்கூடிய விருட்சம், உயிர் கொடுக்கக்கூடிய விருட்சம். ஒருத்தனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வைங்க, அவனுக்கு எந்த நேரம் தோதுவா இருக்குமோ அந்த நேரம் அந்த அரச மர நிழல்ல அந்த காற்றை சுவாசிச்சு தினமும் போய் ஒரு அரை மணி நேரம் உட்கார சொல்லுங்க, மனசுல உள்ள தேவையற்ற எண்ணம் எல்லாம் வெளியே போயிடும். நான் நல்லா தானே இருக்கேங்கிற எண்ணம் அவனுக்குள்ள வந்துடும். அப்பேற்பட்ட சக்தியை கொடுப்பது அரச மரம். அந்த அரச மரத்துக்கு கீழே இருந்து குழந்தை வடிவாக இருக்கக்கூடிய குழந்தை மனம் கொண்ட விநாயகனை நாம குழந்தை மனத்தோடு மனதார பிரார்த்திச்சோம்னு சொன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறாம எப்படி போகும்? கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் என்ன, போனோம் பிள்ளையார் அப்படி பார்த்தோம் அப்படி வந்தோம் அப்படிங்கிறது இல்லை. நிறைய பேருக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக பிள்ளையாருக்கு சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா மற்றவெல்லாம் சட்டையை எட்டி பிடிப்பான், விநாயகர் பாவம், ஐயோ பாவம்னு விட்டுருவார். அதனால கொஞ்சம் பயம் இல்லாமல் போச்சு விநாயகர்கிட்ட எல்லாருக்கும். இருக அவனை பிடித்தால் அவன் கொடுக்க முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆக்சிஜனை உள்வாங்கிக் கொண்டு அவனை நாம் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் சகலமும் வாழ்க்கையில் நமக்கு சித்திக்கும். நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க, எத்தனை மேடையில் சொன்னாலும் சொன்னதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பிரதானமாக சொன்ன விஷயத்தை மறந்துடுறாங்க. 1000 மந்திரங்கள் நீங்கள் சொல்லலாம், காலையில் 10 மணிக்கு நீங்கள் 1001 முறை மந்திரம் சொல்லலாம், 1008 உரு ஏற்றுறதும் ஒன்று தான். மத்தியானம் 2 மணிக்கு 1,000,000 உரு ஏத்துறதும் ஒண்ணுதான். காலையில பிரம்ம முகூர்த்தத்துல 1 தடவை அந்த மந்திரத்தை சொல்றதும் ஒண்ணுதான். அவ்வளவு பெரிய சக்தி பிரம்ம முகூர்த்தத்துக்கு இருக்கு. அந்த பிரம்ம முகூர்த்த வேளையில தானே ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் எழுந்திருச்சோம். யோசித்து பாருங்கள், சூரியன் வர்றதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் எந்திரிச்சுதான் பழக்கம்.
யாரும் அதுக்கு மேல தூங்க முடியாது. காலை வச்சு இடுப்புலயே மிதிப்பாங்க, என்ன சூரியன் வந்தாச்சு இன்னும் என்ன தூக்கம் அப்படின்னு. தாயும் அப்படி இருந்தா, அதனால பிள்ளையும் அப்படி இருந்தது. இப்ப தாயும் 8 மணி வரைக்கும் முக்காடு போட்டு தூங்குறா, அப்புறம் பிள்ளையும் 9 மணி வரைக்கும் தூங்கும். ஏன்னா இவ அவளை கேட்க முடியாது, அவ இவளை கேட்க முடியாது. நான் சரியா இருந்தா தானே ஊருக்கு உபதேசம் பண்ணலாம். பிள்ளை நம்மளை பார்த்து கேட்கு, நீ தூங்கின முந்தா நாள் 8:30 வரைக்கும் என்ன எதுக்கு எழுப்புற அப்படின்னு கேட்கிறமே. என்றைக்கு அதிகாலை பொழுதுல எழுந்து நாம வழிபாடு செய்யறதை நிறுத்தணுமோ அன்னைக்கு ஆரம்பிச்சு உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள். இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும், மனசளவில் நான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா நீங்க முதல்ல சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது உங்க தூக்கத்தை. காலையில் எழுந்து நீராடி இந்த விநாயகர் உங்க தெருக்குள்ளே இருக்காரு, எவ்வளவு கொடுப்பன உங்களுக்கு எல்லாம். வாசலை விட்டு இறங்கணும்னு முதல்ல அவரை தான் பார்ப்பீங்க. நேரம் அவரை போய் பார்த்துட்டு வரும்போதே ஒரு பெரிய புத்துணர்ச்சி நமக்கு வரும். சிறைக்கு நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஏமா வீட்டில் சாமி கும்பிட்டா சாமி வராதா, வீட்டில் உட்காந்து சாமி கும்பிடக்கூடாதா அப்படின்னு. சுவாமி விவேகானந்தர்கிட்ட ஒரு வெள்ளக்காரன் ரொம்ப கிண்டலாக கேட்டான், எதுக்காக கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும், வீட்டில் கும்பிட்டா சாமி வராதான்னா, கோயிலுக்கு போனால் தான் சாமி வருவாரான்னு கேட்டான். அவர் சொன்னார், வேற ஒரு பதிலும் சொல்லலை, அப்பா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டான்னார். அவன் நேராக போய் ஒரு செம்பில் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கான். நான் தண்ணி தானே கேட்டேன், செம்போட உன்னை யார் கொண்டு வர சொன்னான்னார். செம்பு இல்லாமல் தண்ணி எப்படி கொண்டு வர்றதுன்னா, புரியுதா? இப்போ தண்ணியை கொண்டு வர்றதுக்கு செம்பு எப்படி பிரதானமோ அது மாதிரி இறைவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஆலயம் என்பது ரொம்ப பிரதானமான விஷயம்னு சொன்னாங்க. அதிலும் இதை மாதிரி ஒரு அமைப்புள்ள தெருவில் தயவு செய்து உங்களை கையெடுத்து நான் கும்பிடுறேன். காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் இந்த தெருவில் இருக்கிறவங்களாவது வாசல் தூத்து தொழிச்சு சூரியன் வர்றது கூட கோலம் போட்டீங்கன்னா தான் விநாயகருடைய, பால விநாயகருடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வருஷாபிஷேகத்துக்கு கும்பாபிஷேகத்துக்கு மட்டும் கும்பிடு போட்டுட்டு இழுத்து தூங்குனீங்கன்னு வைங்க, ஒரு பலனும் இல்லை. இந்த அட்லீஸ்ட் இந்த ஏரியாவாது இந்த பகுதி இருக்கு பாருங்க, இதனுடைய சாநித்தியம் உங்களுக்கு எவ்வளோ ஒரு கொடுப்பனை. காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வீட்டில் போய் காஃபியை போட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கா, ஒரு 10 மணிக்கு தூங்குங்க, உங்களை யாரும் வேண்டாங்கிறாங்க. ராத்திரி சீக்கிரம் தூங்குறதுக்கு பழகுங்க. 9:30 மணிக்கெல்லாம் இதை தூக்கி இந்த புணத்தை தூக்கி சவப்பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டிட்டு மற்றதை வெளியே கொண்டு போய் புதைப்போம். இதை அவ்வளோ சீக்கிரம் வெளியே கொண்டு போய் புதைக்க முடியாது, அதனால இதுக்கு ஒரு பெட்டி வாங்குங்க, அதுக்கு பேர் சவப்பெட்டின்னு வச்சு இதை அது உள்ளுக்குள்ளே போட்டு பூட்டிட்டு 9:30 மணிக்கெல்லாம் கண்ணை இறுக்கி மூடிட்டு தூங்கிருங்க. படுத்தா தூக்கம் வர மாட்டேக்குமா? அப்படியே கடன் பிரச்சனை தலைக்குள்ளே வருது, வியாதி தலைக்குள்ளே வருது, புள்ள கீழ்ப்படியிலங்கிற விஷயம் தலைக்குள்ளே வருது, பொஞ்சாதி அடங்க மாட்டேக்காங்கிற விஷயம் தலைக்குள்ளே வருது, புருஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்கிற விஷயம் தலைக்குள்ளே வருது, தூக்கமே வரலையே என்ன பண்ண, ஒன்றும் செய்ய வேண்டாம். எதுவுமே நம்ம கையில் இல்லை. என்னம்மா அப்படி சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. மேடையில் உட்காந்து தினமும் ஒரு மேடைக்கு வந்து காரை போட்டுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பட்டு சேலையை கட்டி அதுக்குன்னு ஒரு 10 வளையலை கையில் போட்டுக்கிட்டு உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ஊர் விட்டு ஊர் வந்து நான் உட்காந்துருக்கேனே, எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லையா? எனக்கு வாழ்க்கையில் கஷ்டமே இல்லையா? வெளியே சொல்ல முடியாத எவ்வளோ துன்பங்கள் இருக்குது தெரியுமா? ஆனால் அதையெல்லாம் தாண்டி நான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறேன். இத்தனை மணி நேரம் பயணம் செய்து வருது, இங்கே வரதுக்கு தான் 8 மணி நேரம். திருப்பூர் போனால் வீட்டுக்கு வர 8 மணி நேரம். அன்னைக்கெல்லாம் முந்தா நாள் எங்கே போயிருந்தேன், வாணியம்பாடி போயிருந்தேன், கிருஷ்ணகிரி தாண்டி ஆம்பூர் போய் வாணியம்பாடி போயிட்டு மத்தியானம் வீட்டுக்கு வரும்போது 12:00 போக, 12 மணி நேர பயணம், மேடையில் 3:30 பேச்சு, ரிட்டன் ஒரு 12:30 பயணம். என்ன அவசியம் இருக்குது? நான் பாட்டுக்கு வீட்டில் இருக்கலாமே, ஆப்பிள் ஜூஸை குடிச்சிட்டு வீட்டில் உட்காந்துருக்கலாமேன்னா நான் போக வேண்டிய அவசியம் இருக்கிறது, சில பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனை இல்லாத மனுஷனே இந்த உலகத்தில் இல்லை, எல்லாருக்கும் துன்பம் இருக்குது. நீங்கள் என்கிட்ட என் துன்பத்தை கேட்காத வரைக்கும் என்கிட்ட பிரச்சனை இல்லை. தனியாக கூப்பிட்டு அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா மேடையில் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னா தனியாக தைரியமாக பேச முடியாது, மழமழன்னு அழுதுருவோம். எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப அழகாக அம்மா கூட உட்காந்து இப்போ பேசும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, எல்லாமே சாமி தான், எல்லாமே கடவுள் தான், அவனுடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கிறது இல்லை, எல்லாமே இறைவனாகத்தான் இருக்கிற. ஆக காலையில் எழக்கூடிய நிலை வரணும்னா இரவு நேரத்தில் சீக்கிரம் படுத்து தூங்கணும்.
அம்மா எங்களுக்கு தூக்கமே வரல, நாங்க படுத்த உடனே தூங்கணும்னு சொல்ற ஆள் இந்த கூட்டத்துல இருந்தா கை தூக்குங்க பாக்கலாம். எதுக்கு நாங்க தூங்க போறோம்? டிவியை 12 மூடுவான், அதுக்கப்புறம் தானே நாங்க தூங்கணும். சீரியலுக்கு முன்னாடி எப்படிமா எங்களை தூங்க சொல்றீங்க? அதான உங்க கேள்வி. நேரத்தோட படுத்த உடனே தூக்கம் வரணும்னா வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நம்முடைய உடல் ஆரோக்கியம் முழுவதும் சித்தர்களுடைய வழிபாட்டில் சித்தர்கள் நமக்கு காட்டக்கூடிய வழி, நம்முடைய ஆரோக்கியம் முழுவதும் இந்த 10 விரலுக்குள்ளது. இந்த உடம்புல உள்ள எல்லா ஆர்கன்ஸையும் செயல்பட வைக்கிறது இந்த 10 விரலுக்குள்ளதான் இருக்கு. இதையெல்லாம் மூடி மறைச்சுதான் இவ்வளவு பெரிய லிஸ்ட்ல பலசரக்கு எழுதின மாதிரி நம்மால் மாத்திரை எழுதி கொடுக்க, அதை வாங்கி சாப்பிட்டாத்தான் சுகமடைவோன்னு நினைக்கிறவனுக்கு தான் இன்னைக்கு அற்ப ஆயுசா இருக்கே தவிர, அதையெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா போட்டுட்டு எல்லாத்துக்கும் மேலான ஒரு மருத்துவம் இருக்கான். அவனை வழிபட்டவன் சொல்லிட்டு போன விஷயங்கள் அத்தனை பெரிய பொக்கிஷங்கள். அதை கேட்பதற்கு, காது கொடுத்து கேட்பதற்கு கூட இன்றைக்கு நம்முடைய ஜனங்கள் தயாராக இல்லை. ஏதோ ஒன்னு எழுதி கொடுத்தா அதை அப்படியே அள்ளி போட்டு இந்த பிளாஸ்க்ல இருந்து தண்ணி எடுத்து மழமழன்னு நம்ம வியாதி என்றைக்கு புறமும் அகமும் ஒழுங்காக செயல்பட வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய ஞானம் பெற்ற எத்தனையோ சித்தர்கள் இந்த மண்ணுக்கு விட்டுட்டு போன விஷயங்கள் எல்லாம் நாம மறந்துட்டதுனாலதான் மரணம் என்கின்ற ஒன்றையே நாம் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. பெரியவர்களே, அந்த நிலைக்கு நீங்க போகாட்டா கூட கா நல்ல படுத்து ராத்திரில நிம்மதியா தூங்குங்க. காலையில எழுந்திருக்கும் போது கூட இந்த உலகமே நல்ல சேமமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் நிம்மதியா இன்றைய பொழுதை நடத்தணும்னு பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு நீங்க என்ன செஞ்சிருக்கணும் எந்திருக்கணும். ராத்திரி பூரா வீட்டுக்காரர்கிட்ட 12:30 வரைக்கும் சண்டையை போட்டுட்டு இழுத்து மூடி தூங்கிட்டு காலையில எந்திரிக்கும் போது அவர் பக்கத்துல இப்படி படுத்திருப்பாரு. முதல்ல அந்த மனுஷன் மூஞ்சில தான் முழிக்கணும். ராத்திரி பூரா என்ன கிளிகிழின்னு கிழிச்சிட்டு தூங்குற லட்சணத்தை பாரு. இவெல்லாம் ஒரு மனுஷன் எனக்கு வந்து வாச்சிருக்கானேன்னு நினைச்சுக்கிட்டே போய் பாலை காய்ச்சினோம்னா தெரிஞ்சுதான் போகும், அது தெரிஞ்சுதான் போகும். அது அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்லை. அதிகாலை பொழுதுல முதல்ல நீங்க எழுந்து பழகுங்க. அதிகாலையில் எழுபவனுக்கு தான் ஆயுள் அதிகம். ஒரு சின்ன சூட்சமம், அதிகாலை எழுந்திருப்பவனுக்கு தான் ஆயுள் அதிகம். ஒரு காலத்துல நாங்கெல்லாம் எங்க வீட்டுல 5 பொம்பளை பிள்ளைங்க, 5 மணிக்கு மேல எங்க வீட்டுல தூங்க முடியாது. இன்னைக்கு எல்லாம் என்ன பொம்பளை பிள்ளை வளர்ற லட்சணமா, என்ன 8 மணி வரைக்கும் தூங்குதுன்னு வீட்டுக்காரன் கேட்டான் வைங்க, வீட்டம்மா உமர் வாயை மூடும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். பெருசா சொல்ல வந்துட்டா, ராத்திரி பூரா என் மக உளுந்து உளுந்து 2:30 வரைக்கும் படிச்சிருக்கா, அப்புறம் காலையில தூங்க மாட்டா, ராத்திரில படிக்கிற படிப்பு விழலுக்கிரைத்த நீர். பெரியவர்கள், யாருக்காவது இந்த பழக்கம் இருந்தா இனிமேலாவது இந்த மேடையில இந்த சொற்பொழிவை கேட்டப்புறமாவது மாத்திக்கோங்க. நிறைய குழந்தைகள் விடிய 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 படிக்கும், மந்தமாவே தாக்க மாட்டேன். ராத்திரில 5 மணி நேரம் படிக்கிறதும் ஒண்ணுதான், காலையில 5 to 6 1 மணி நேரம் படிக்கிறதும் ஒண்ணுதான். அதுல இருக்கக்கூடிய கிராஸ்பிங்கோ, அதுல மூளைக்கு இருக்கக்கூடிய வேகமோ விவேகமோ ஆட்டிடியூடோ கண்டிப்பா ராத்திரில முழிச்சு படிக்கிறதுல இல்லை. ஆக நிம்மதியா நீங்க தூங்கணும்னா இந்த விரலுக்குள்ள வேற ஒரு விஷயமும் இல்லை, இதுவும் ஆன்மீகம்தான். நான் சொல்ற விஷயமும் ஆன்மீகம்தான், யோகங்கள் எல்லாம் ஆன்மீகம்தான், முத்திரைகள் எல்லாம் ஆன்மீகம்தான். ஒன்னும் செய்ய வேண்டாம். இத பாம்பு இருக்கு தெரியுமா, இந்த பெருவிரலையும் இந்த பாம்பு விரலையும் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி படுத்தீங்கன்னா கடன் பிரச்சனை ஞாபகம் வராது, புருஷன் நம்ம நமக்கு ஞாபகம் வராது, நம்ம பிள்ளையால நமக்கு இருக்கிற கவலை நமக்கு ஞாபகம் வராது. இந்த பெரிய விரலையும் இந்த அருமையான இந்த பெருவிரலையும் இந்த பாம்பு விரலையும், அதாவது நடுவிரல், இந்த ரெண்டையும் இப்படி டிப்ல ஒன்னு சேர்த்துட்டு உங்கள் கவனம் முழுவதும் இந்த கை விரல்கள்ல இருக்கணும். படுத்து பாருங்க, 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது, நீங்க தூங்கி குரட்டை விடுறத மறுநாள் காலையில வீட்டுக்காரர் சொல்லுவார், ஏன் ராத்திரில இப்படி குரட்டை விடுற அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஆழ்ந்த தூக்கம் நமக்கு வரும். நம்ம கனவு காண்றமே பெரியோர்களே, கனவு எல்லாம் வந்து அப்படியே புதுசா வந்த உடனே ஒவ்வொருத்தரும் கனவுக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்றாங்க, இதெல்லாம் இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா 90% கனவு நம்முடைய ஆள் மனசு சரியா தூங்காதனால வரக்கூடிய கனவு. நம்முடைய ஆள் மனசு சரியா தூங்கலன்னா தான் நமக்கு கனவு வரும். ஒண்ணு இன்னொன்று நினைச்சு பாருங்க, நம்ம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம், இதே மாதிரி ஒரு இப்படி ஒரு ஃப்ளாஸ்க் இருக்கு, இப்படி ஒரு ஃபோன் இருக்கு, ஐயா இங்க வந்திருக்காங்க, ஐயா ஐயா இப்படி உட்கார்ந்துருக்காங்க, இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில எப்பவோ நடந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்.
வந்திருக்கா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம வாழ்க்கையில ஒரு தடவை நடந்திருக்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா தூங்கிக்கிட்டு இருப்போம், திடீர்னு பாத்தீங்கன்னா உயரமான ஒரு இடத்துல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்த மாதிரி நமக்கு ஒரு உணர்வு வரும். இதெல்லாம் எங்க இருந்து நம்ம வந்தோம், குரங்குல இருந்து வந்ததுனுடைய ஆட்டிடியூட். இதெல்லாம் இது எல்லாமே நம்முடைய மனசுக்குள்ள உறங்கா உணர்வுகளா இருக்க போய் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுகிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்படாம ராத்திரி படுத்தா காலையில நிம்மதியா எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துல சாமியை நாம வழிபட்டோம்னு சொன்னா, அந்த இயற்கை பிரபஞ்சத்துடைய சுவாசத்தை நம்ம உள்வாங்கணும்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில பாதி வெற்றி நமக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். பாதி வெற்றி நமக்கு வந்தாச்சு, மீதி வெற்றி இறைவனை மனதால் தியானம் செய்து உன்னால முடிஞ்ச ஒரு மந்திரத்தை சொல்லு. விநாயக பெருமானை அதனாலதான் எளிமையான தெய்வங்கிறோம். காரிய சித்தி மாலை சொல்லலாம், விநாயகருடைய கவசம் சொல்லலாம், விநாயகருடைய அகவல் சொல்லலாம், எல்லாம் பெருசு பெருசா இருக்குமா என்னால சொல்ல முடியாது. ஓம் கம் கணபதயே நமக சொல்லுங்க, ஓம் கம் கணபதயே நமக, ஓம் கம் கணபதயே நமக. ரொம்ப மந்திரத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற மந்திரம், ஆனா ஒரே ஒரு வரி தானே இருக்கு. இதை சொல்றது நமக்கு எவ்வளவு எளிமையான ஒரு விஷயம், குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க, ஓம் கம் கணபதயே நமக அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் வருகிறதுன்னு சொல்ல 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 சொல்லதான் அதனுடைய வேகம், அதனுடைய ஆழம், அதனுடைய பயன்களுக்கு புரியும். ஆக விநாயகனை எங்க பார்த்தாலும் சரி தலையில் கொட்டி கொள்ள வேண்டும், காதுகளை பிடிச்சு இழுத்து தோப்புக்கரணம் போட்டா எத்தனையோ 72,000 நாடி நரம்புகள் அருமையாக வேலை செய்கிறது என்று நாம பார்க்கிறோம். வசதி உள்ளவனுக்கு எப்பொழுதுமே வழிபாட்டுல என்ன பொருள் வச்சாலும் இன்னும் ரெண்டு பொருள் வைக்கலாமே, இன்னும் ரெண்டு பொருள் வைக்கலாமேன்னு தோணும். வசதி இல்லாதவன் ஒண்ணும் இல்லை, ரெண்டே ரெண்டு பழம் ஒரு வெத்தலை பாக்கு வச்சு நாம என்ன செய்யறோம், வழிபாடு செய்யறோம். அதுவும் இல்லையா ஒரு கல்கண்டு வச்சு வழிபாடு செய்யறோம். எப்பொழுதுமே சுவாமியை வழிபாடு பண்றதுக்கு ஒரு பிரசாதம் இருக்கணும், ஒரு தீர்த்தம் இருக்கணும், கண்டிப்பாக தீபாராதனை இருக்கணும். சுவாமியை வழிபாடு செய்யறதுக்கு இந்த மூணும் இருக்கணும். விநாயகனுக்கு கோடி ரூபாயில நீங்க வெளிநாடுகள்ல இருந்து மலர் மாலைகள் கொண்டு வந்து பால விநாயகரை நீங்க அர்ச்சித்தாலும் சரி அலங்கரித்தாலும் சரி, விநாயகனை வழிபாடு செய்கிற பொழுது நீங்கள் வேண்டியது தலையில குட்டணும், இந்த நாடி நரம்புகள் ஒழுங்கா வேலை செய்யணும், தோப்புக்கரணம் போடணும், இந்த உடம்புல இருக்கக்கூடிய சோம்பல் அத்தனையும் வெளியே போகணும், உடம்பு ஆரோக்கியத்தால் முறுக்கேறணும், அதுக்கு பிறகுதான் வழிபாடு செய்ய முடியும். அப்படி வழிபாடு செய்கிற பொழுது ஓம் கம் கணபதயே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்பு உள்ள போறது, வார்த்தை வெளியே வர்றது, அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயிற்சி. இப்ப நான் இன்னொன்னு சொல்லித்தரேன், வீட்டுல போய் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றோம், ஆயிரம் நாமாக்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஆனா என்னால ஆயிரம் நாமாக்கள் சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்றவங்க லகுபாராயணம் சொல்றோம் இல்லையா, ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இத மூணு தடவை சொன்னா இதுக்கு பேரு லகுபாராயணம்னு பேரு. இந்த மூன்று முறை சொல்லக்கூடிய இந்த லகுபாராயணம் விஷ்ணு சமம். இப்போ யாருக்காவது சஷ்டி கவசம் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குன்னு வைங்க, சஷ்டி கவசத்தை தொடங்கினா முடிக்காம அதை பாதையில விடக்கூடாது. முதல் மாத்த தொகையரால இருந்து சஷ்டி கவசம் முடிகிற வரைக்கும் சஷ்டி கவசம் சொல்லணும். எப்படிமா, நான் வீட்டுல ஒத்தியில இருக்கேன், திடீர்னு ஒரு போஸ்ட்மேன் வருவாரு, திடீர்னு ஒரு கேஸ் சிலிண்டர் வரும், இடையில எப்படி எழுந்திருக்காம இருக்க முடியும் அப்படின்னு பாதியில அந்த மந்திரம் தடைபட்டால் பழையபடி நீங்க நிறுத்தின இடத்துல இருந்து சஷ்டி கவசம் சொல்லக்கூடாது. நீங்க நிறுத்த இடத்துல இருந்து சொல்லாம பழையபடி முதல்ல இருந்து சஷ்டி கவசத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். நான் சொன்னது புரிஞ்சுதான் இல்லையா? சரி. ஆனா விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆயிரம் நாமாக்களை கொண்டது. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆயிரம் நாமாக்களை எங்களால சொல்ல முடியாதுமா? ஆயிரம் நாமாவழிகள் சொன்னதனுடைய பலனை பெறுவதற்கு லகுபாராயணம் சொல்கிறோம். அந்த ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராதனே. நம்ம வீட்டுல மூச்சுக்கும் நம்முடைய உயிருக்கும் நம்முடைய ஆயுளுக்கும் எவ்வளவு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு, வீட்டுல போய் பயிற்சி பண்ணி பாருங்க. வீட்டுல போய் ஒரு இடத்துல உட்காந்து நீங்க மனசுக்குள்ள
விஷ்ணு சஹஸ்ர நாமம் சொல்ல முடியாதவர்கள் இந்த லகு பாராயணத்தை சொல்லுங்க. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ர நாம தத்துல்யம் ராம நாம வரானே. வாயால சொல்லாம மனசால சொல்லும் போது உங்களுடைய விரல கொண்டு வந்து இந்த மூக்கு பக்கத்துல நீங்க வச்சீங்கன்னு சொன்னா மூச்சே வெளிய வராது, மூச்சே வெளிய வராது. அந்த மூச்சை அடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பயிற்சி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மந்திரம். எந்த அளவுக்கு காற்றை நாம உடம்புக்குள்ள அடக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆயுள் உடம்புக்குள்ள சேர்க்க சேர்க்க ஆயுள் அதிகம். ஆனா எங்களை மாதிரி பேச்சாளர்கள் பேச 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 இந்த உடம்புல உள்ள காற்றெல்லாம் வெளியே போய் தசைகள் எல்லாம் அழுக்கதிகமாக வேலை செய்யும் பொழுது ஆயுள் குறைவதற்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலதான் பால விநாயகர்கிட்ட போய் நீங்க வேண்டும் போது உங்க கோயிலுக்கு பேச வந்த எனக்காகவும் சேர்த்து நீங்க வேண்டணும், என்னுடைய ஆயுள் இப்பொழுது உங்கள் கையில அப்படி நினைச்சு என்ன செய்யணும் வேண்டணும். இந்த சகஸ்ரநாமத்தை இப்போ லகுபாராயணத்தை நீங்க சொல்லும் போது மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இந்த விரல கொண்டு வந்து மூக்கிட்ட வச்சிங்கன்னா சொட்டு சுவாசம் அந்த விரல்ல விழாது, உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த சுவாசம். விட்ட பிறகுதான் அந்த சுவாசம் என்ன செய்யும் வெளியே வரும். இதுவே உங்களுடைய ஆயுளை கூட்டும். இப்படி ஒவ்வொரு பயிற்சி இருக்கிறது அதை போல ஓம் கம் கணபதயே நமக, ஓம் கம் கணபதயே நமக, ஓம் கம் கணபதயே நமகங்கிற மந்திரத்தை சொன்னால் இந்த மூச்சானது ஒழுங்காக செயல்பட்டு நம்முடைய சிந்தை தெளிவுபட்டு ஆறு சக்கரங்களும் ஒழுங்காக வேலை செய்து சகஸ்ர நாடி ஒழுங்காக பிரபஞ்சத்தை நோக்கி தன்னுடைய கதவுகளை திறந்து உடல் முழுவதும் ஆரோக்கியமாக கூடிய நிலையிலே இறைவனை பிறவா பெருநிலை பெறுவதற்கு அடையக்கூடிய நிலையிலே இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது லெகுவாக சிரமமில்லாமல் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை சென்று சேர்ந்து வழிபாடு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள் வைத்து நாம வழிபாடு செய்கிறோம் இல்லையா. விநாயகருக்கு பிரதானமான வழிபாடு எதுன்னு கேட்டீங்கன்னா அருகம்புல். அருகம்புல் இல்லாம விநாயகர் என்ன செய்ய முடியாது, வழிபாடு செய்யவே முடியாது. இன்னொன்னு சொல்ற, விநாயக வழிபாடு செய்பவர்களை சனீஸ்வரனால நெருங்கவே முடியாது. எல்லாத்துக்கும் வாழ்க்கையில பயப்பட மாட்டோம், ஆனா சனிங்கிற பேரை கேட்டாலே நடுங்குவோம். சனி பயிற்சி ஆம எனக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நான் நிறைய இடத்துல வாங்கி பார்ப்பேன், அவன் வாழ்க்கைய பெயர் நிலைமையில தான் இருக்கும், ஒன்றும் கவலைப்படாங்க எல்லாம் சனி பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்றோம். ஏன், சனி பகவான் யாரையும் நெருங்குவதே இல்லை. அது ஏழரை சனி வந்தாலும் சரிதா, அது பொங்கு சனி வந்தாலும் சரிதா, அது மங்கு சனி வந்தாலும் சரிதா, அது அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் சரிதா, அது அட்டமத்து சனியா இருந்தாலும் சரிதா, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மனதை நேர்மையாக வைத்திருப்பவர்கள், மனசை நேர்மையா வச்சிருக்கிறவன் சனியை பார்த்து பயப்பட மாட்டான். மனசுல ஆயம் பொறாமை வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவனெல்லாம் பெயர்ச்சிக்கு முன்னாடியே சனி தேடி வந்து வாசல்லே உட்கார்ந்துருப்பார். உன்னதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு பெர்மனண்டா நம்ம வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருப்பார். சனி உங்களுக்கு ஆரம்பிச்சுட்டுங்க, உங்களுக்கு அட்டம் ஆரம்பிச்சுட்டுங்க, உங்களுக்கு கண்டச்சனி ஆரம்பிச்சுட்டுங்க, உங்களுக்கு பாதச்சனி ஆரம்பிச்சுட்டுங்கன்னு ஜோதிடர் சொல்லும் போதே உங்க மனசை நீங்க செம்மையாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். மனம் தெளிவாக இருப்பவனிடம், மனசுல யோகியாம்சம் இருப்பவனிடம், மனசுல அன்பு இருப்பவனிடம், அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ண கூடாதுங்கிற சிந்தை இருக்கிற வரைக்கும் சனியால நெருங்கவே முடியாது. அந்த சனிக்குரிய மிகப்பெரிய பிரீத்தி என்ன, மிகப்பெரிய பிரீத்தி இருக்கிறது. இப்போ ரொம்ப அழகாக சனிக்கு பிரீத்தி செய்பவர்கள் சனிக்கிழமை தோறும் கோயிலுக்கு வந்து எழுதீபம் ஏற்றி என்ன செய்யறோம், வழிபாடு செய்கிறோம். எழுதீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள். இன்னைக்கு தான் அகண்ட விளக்கு, ஒரே விளக்கு கோயிலில் வச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் தனித்தனியா நாம விளக்கு போடுவோம் இல்லையா, பூசணிக்காயில விளக்கு போட்டா சனிக்கு அவ்வளவு பெரிய விசேஷம், பைரவருக்கும் சனிக்கும். வெள்ள பூசணியில விளக்கு போடுவாங்க. இன்னும் சொல்ல போனா இங்கெல்லாம் உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா இல்லையான்னு தெரியல, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் இருக்கு. வாழைப்படத்துல விளக்கு போட்டா சனி கிட்ட வரமாட்டான், ஆஞ்சநேயர்டையும் சனி கிட்ட வரமாட்டான், விநாயகர்கிட்டையும் சனி கிட்ட வரமாட்டான். இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, ரொம்ப பிரச்சனைமா, தொழில் சரியா நடக்கல, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, எங்க போனாலும் உங்களுக்கு சனி தசை நடக்கு, உங்களுக்கு அட்டமும் நடக்கு, உங்களுக்கு ஏழரை நடக்கு, இன்னொரு ஏழரை வருஷத்துக்கு இப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மனக்கவலையோடு இருப்பவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா,
நேர வியாழ பகவான் குரு கிட்ட போயே குருவுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனை பண்ண தேங்காயை கொண்டு வந்து ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ண தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செய்தால் சனியினுடைய அனுகிரகம் உங்களை வந்து சேர். அவனுடைய அனுகிரகத்தை 1% கூட நீங்கள் பெற இயலாது. விநாயகருடைய வழிபாட்டில் கண்டிப்பாக விநாயகருடைய மகிமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைப்பவர்கள் அருகம்புல் இல்லாத வழிபாடு செய்யவே கூடாது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கௌண்டின்ய முனிவர் என்று ஒரு முனிவர் இருந்தார். அந்த கௌண்டின்ய முனிவர் ரொம்ப அழகாக அருகம் புல்லினுடைய மகிமை, அருகு கொண்டு விநாயகரனை வழிபடுவதால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக தன்னுடைய மனைவியிடம் சொல்ற. அருகை வைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு ஒரு நாளும் துன்பம் இல்லை அப்படின்னு சொன்னார். எப்படி சொல்றீங்கன்னு அந்த அம்மா கேட்டார். ரொம்ப அழகான ஒரு செய்தியை சொன்னார். அனலாசுரன் என்று ஒரு மிகப்பெரிய அசுரன், அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா யமதர்ம ராஜா சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு. அந்த யமதர்ம ராஜாவினுடைய அவையில ரம்பை, ஊர்வசி, மேனகை, துலோத்துமை எல்லாரும் நடனம் ஆடுகிறார்கள், நடனமாதர்கள் எல்லாரும். ரம்ப, ஊர்வசி, மேனகை, துலோத்துமையில ரொம்ப அழகு பொருந்தியவள் யாருன்னு கேட்டீங்கன்னா துலோத்துமை தான் ரொம்ப அழகு பொருந்தியவள். அவள் ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவளுடைய மேலாடை சரிந்து போகிறது. மேலாடை சரிந்து போய் அவளுடைய அழகிலே மயங்கி யமதர்மன் அவளை சென்று சேராமல் தன்னுடைய காம வாழ்க்கையால் தன் மனைவியை சென்று சேருகின்ற பொழுது போகின்ற வழியிலே அவனுடைய வீரியம் தென்பட்டு அந்த வீரியத்திலிருந்து உருவானவன் அனலாசுரன். அந்த அனலாசுரன் மிக கொடுமையானவன். கலப்பை போல பற்கள், உடல் முழுவதும் ரோமம், கொப்பளிக்கும். யமனுடைய ரூபமே பயங்கரமான ரூபம். அவனுடைய குழந்தைன்னா அவன் எப்படி இருப்பான்? அனலாசுரன் எல்லாரையும் தூக்கி விழுங்கினான். பெற்ற தந்தை என்று பார்க்காமல் யமதர்மனையே தூக்கி விழுங்குவதற்கு அனலாசுரன் முற்பட்ட போது அனலாசுரனை வெளியே தள்ளி பெரிய கதவை பூட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்துகிட்டான் யமதர்மன். இப்ப தேவாதி தேவர்களை எல்லாம் கொடுமைக்குமானவனெல்லாம் பிடிச்சி உள்ள விழுங்கினான். எல்லாரும் நேரம் ஓடி போனாங்க இந்திரன்ட்ட. அப்பா, இந்த அனலாசுரனுடைய கொடுமையில இருந்து நாங்க எப்படிப்பா எங்களை காப்பாத்திக்கிட்டுறது? இந்திரன் சொன்னா, எனக்கும் அதனுடைய உபாயம் தெரியல, எல்லாருமாக சேர்ந்து திருமாலிடம் இதற்கு விடை கேட்போம்னு எல்லாரும் பெருமாள்கிட்ட போய் நின்னாங்க. ஏன் இந்த அனலாசுரனுடைய கொடுமை தாங்கல, எங்களை காப்பாத்துங்கன்னு ஒன்னு திருமால் சொன்னாரு. இறைவன் சிவன் கொடுத்த வாக்கின்படியே இந்த அனலாசுரனை அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் என்னுடைய மூத்த பிள்ளையாக விளங்கக்கூடிய விநாயகன். அவனால மட்டும்தான் இந்த அனலாசுரனை அழிக்க முடியும் என்பது இறைவன் சிவன் கொடுத்த வாக்கு. நாம எல்லாரும் போய் கணபதியை போய் பார்ப்போம்னு அவ்வளவு பேரும் புறப்பட்டு விநாயகரிடம்தான் வந்தார். காக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய விஷ்ணுல இருந்து, பிரம்மால இருந்து, இந்த சொன்ன உடனே, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா இடத்திலையும் போய் தேவர்களை தேடிக்கொண்டு வந்த அனலாசுரன் எங்குமே அவர்கள் கண்ணுக்கு தென்படவில்லை என்று சொன்ன உடனே நேர புறப்பட்டு
விநாயகனோடு ஆலோசனை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு அனலாசுரன் வந்தவுடனே எல்லாரும் பயந்து விநாயகருக்கு பின்னாடி போய் ஒழிந்தார்கள். விநாயக பெருமான் சொன்னார், அப்பா உலகத்திலே நடமாடக்கூடிய உயிர்களையெல்லாம் தூக்கி விழுங்கிக் கொண்டிருக்கிறாயாமே, என்னுடைய வயிற்றுக்குள்ளே இந்த உதரபந்தனத்துக்குள்ளே எத்தனையோ அண்டங்கள் சராசரங்கள் இருக்கிறது, அதற்குள்ளே இருக்கக்கூடிய உயிர்களையும் நீ சுவை பார்க்க வேண்டும் அல்லவான்னு சொல்லி தூக்கி அனலாசுரன் அப்படியே விழுங்கிட்டார். அனலாசுரனை தூக்கி விழுங்கின உடனே அவன் உடல் முழுதும் அனலை கொப்பளிக்கக்கூடியவன், அவனுடைய ரோமங்கள்ல இருந்து படுபயங்கரமாக வெப்பம் வெளியேறும். இப்ப விநாயகன் தூக்கி விழுங்கின உடனே விநாயகனுடைய வயிறுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்ட சராசரங்களுக்குள்ளே வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் நெருப்பு பற்றி கொண்டது. அவர்களால் அந்த வெப்பத்தை தாங்கவே முடியல, அனலாசுரனுடைய வெப்பத்தை தாங்க முடியல. எத்தனையோ சராசரங்கள் விநாயகனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறது, அதனாலதான் வயிறு அவ்வளவு பெருசா இருக்கு அவருக்கு. எல்லாரும் மோதகமும் லட்டும் சாப்பிட்டு குழக்கட்டையும் சாப்பிட்டு விநாயகருக்கு வயிறு இவ்வளவு பெருசா இருக்குங்கிறது இல்லை, எத்தனையோ அண்ட சராசரங்கள் அவருடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறது, அதற்குள்ளே எத்தனையோ லட்சக்கணக்கான ஜீவராசிகள் இருக்கிறது. அந்த ஜீவராசிகள் அத்தனையும் இந்த அனல் சென்று தாக்கிய உடனே இப்ப விநாயக பெருமானாலே அந்த அனலை தாங்க முடியல. என்னெல்லாமோ செய்து பார்க்கிறார்கள். இந்திரனுடைய ஆணைப்படி சந்திரன் தன்னுடைய அமுத தாரகைகளை விநாயகருடைய வயிற்றின் மீது பொழிந்தான். வெப்பம் நீங்கல, இந்த அனல் அவரால் தாங்கவே முடியல. திருமால் தாமரை மலர்களை கொண்டு வந்து விநாயகருடைய வயிற்றிலே சூடினான். தாமரை மலர்கள் குளிர்ச்சிக்குரியது, வயிற்றிலே கொண்டு தாமரை மலர்களை சூடினான், அப்பமும் வெப்பம் போகல. வருணன் குளிர்ந்த நீரை பொழிந்தான் அவருடைய வயிற்று மேல, அப்பமும் வெப்பம் போகல. சோபரமான் தன்னுடைய கழுத்திலே கிடந்த நாகத்தை எடுத்து கணபதியினுடைய வயிற்றை சுற்றினார், அப்பொழுதும் அவருடைய வெண்மைத்தன்மை போகவில்லை, அந்த வெம்மை கொடுமையை தாங்க முடியல விநாயகரால. நிறைவாக 81,000 முனிவர்கள் 21 அருகு வாயிலாக விநாயகருடைய வயிற்றிலே சொரிந்த போது, வருணன் மழையை பொழிந்த போது போகாத வெம்மை, சோபரமான் நாகத்தை எடுத்து அவர் வயிற்றிலே சூடிய போது போகாத வெம்மை, திருமால் தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சித்த போது போகாத வெம்மை, இந்திரன் சந்திரனிடம் அமுத தாரகைகளை பொழிய சொன்ன போது பொழிந்த போதும் போகாத வெம்மை, இப்பொழுது 81,000 முனிவர்கள் 21 அருகு கொண்டு அர்ச்சனை செய்த போது, அவருடைய உதரபந்தனத்திலே அந்த அருகை சாற்றிய போது, உடனடியாக அந்த வயிற்றுக்குள்ளே இருந்த ஜீவராசிகளை தொற்றிக்கொண்ட அனலானது அவிழ்ந்து போனது, விநாயக பெருமானுடைய வயிறு குளிர்ந்து போனது என்று பார்க்கிறோம். அப்ப விநாயக பெருமன் எல்லாருக்கும் சொல்கிறார், அப்பா எதை வேண்டுமானாலும் என்னை அர்ச்சனை செய்யலாம் என்று நினைத்து, எதை வைத்து வேண்டுமானாலும் அர்ச்சனை செய்யலாம் என்று நினைத்து, கோடிக்கணக்கான மலர்களால் என்னை அர்ச்சித்தாலும் கூட குறைந்தபட்சம் 21 அருகு கொண்டு என்னை வழிபாடு செய்தால் நீ கேட்கக்கூடிய வரம் நியாயமாக இருக்குமே, ஆனால் உடனடியாக நான் வழங்குவேன். 21 அருகு கிடைக்கலன்னா ஒரே ஒரு அருகாவது வைத்து விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இந்த செய்தியே கௌண்டின்ய முனிவர் தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறார், விநாயக பெருமானுடைய துன்பத்தையே நீக்கியது இந்த அருகம்புல். ஆக இந்த அருகை வைத்து வழிபடுவதுதான் பிரதான வழிபாடு, அப்பொழுதுதான் நான் முழுமையான திருப்தி அடைவேன் என்று விநாயக பெருமான் சொல்கிறார் என்று சொன்னால், விநாயகனை இதுவரைக்கும் நம்ம தெரியும், எல்லாருக்கும் தெரியும் அருகம்புல் வச்சு வழிபாடு செய்யணும்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா அந்த அருகம்புலினுடைய பெருமைகள் என்ன என்பதை விநாயக புராணம் தெளிவாக சொல்கிறது. நீங்க பூக்களை வாங்கிட்டு போறதை விட, பூக்கள் வாங்கிட்டு போனா தப்பு இல்லை, கூட ஒரு 10 அருகம்புல்லாவது கையில வச்சுட்டு தான் விநாயக பெருமானை போய் நாம என்ன செய்யணும், வழிபாடு செய்யணும். நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. நல்லா யோசித்து பாருங்கள், விநாயகனுடைய அம்சம் எல்லா சராசரங்களும் அவனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறது, அவன் மீது அருகை பொழிகின்ற பொழுது விநாயகன் உடல் குளிர்வது போல வேண்டிய வேண்டுதல்களை தருவதற்கு அவன் மனமும் என்ன செய்யணும், குளிரணும். அப்படி குளிர்ந்தாதான் நம்முடைய வேண்டுதல்கள் வரமாக நமக்கு வந்து சேரும் என்பதை விநாயகனே சொல்கிறார். எனக்கு குறைந்தபட்சம் 21 அருகம்புல் வைத்து வழிபாடு செய்யுங்கள், முடியவில்லை என்று சொன்னால் என் வழிபாட்டிலே ஒரே ஒரு அருகாவது கண்டிப்பாக இடம் பிடித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறாரே. இனிமேல்
எங்கேயாவது விநாயக பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது அருகம்புல் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். இதனுடைய மகத்துவத்தை என்ன அழகாக இன்னும் சொன்னார்கள் பாருங்கள். சாதாரணமானதல்ல. மிதிலையை ஆண்ட ஜனகன், அவன் எவ்வளவு பெரிய மன்னன், எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும்படியாக ஆட்சி செஞ்சவன், அவன்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் கடவுள்னு நினைப்பான். கடவுள்லாம் ஒருத்தன் கிடையாது, நான் தான் கடவுள், என்னால ஒருத்தனுக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியும். நான் நினைச்சேன்னா நானே படைக்க முடியும், நானே கொடுக்க முடியும், நானே யாசகனாகவும் மாறிக்கொள்ள முடியும், நான் நினைச்சா கொடுக்காமலும் நிறுத்த முடியும், எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்கும்போது நான் தானே சாமி, வெளி எங்க சாமி இருக்குங்கிற ஒரே ஒரு ஆணவம் மட்டும் யாரிடம் இருந்தது? ஜனகனிடம் இருந்தது. இந்த ஜனகனுடைய அவைக்கு ஒரு நாள் திரிலோக செஞ்சரியாக விளங்கக்கூடிய யார் போறா? நாரதர் போறார். நாரதர் போய் அவர் சொன்னார், இறைவனுடைய அனுகிரகத்தால நீங்க நிறைவா இருக்கீங்கன்னார். இது எவ்வளவு பெரிய வாசகம், யோசித்து பாருங்கள். இறைவனுடைய அனுகிரகத்தினால நீங்க நிறைவா இருக்கீங்க, நீங்க ஆட்சி செய்யக்கூடிய இந்த நாடு சேமமாக இருக்கிறது, இந்த ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய மக்கள் சேமமாக இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே ஜனகன் சொன்னான், நிறுத்துப்பா, பகவானுடைய அனுகிரகத்தால நான் நல்லா இருக்கேன், பகவானுடைய அனுகிரகத்தால நாடு நல்லா இருக்கு, பகவானுடைய அனுகிரகத்தினால மக்கள் நல்லா இருக்காங்கிற வாசகத்தை நிறுத்து, நானே பிரம்மம் என்று சொன்னேன், நான் தான் கடவுள், என்னால எதை வேண்டுமானாலும் சாதிக்க இயலும்னார். நாரதர் நினைச்சாரு, இவ்வளவு வளங்களை இறைவன் கொடுத்தோம், கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம, நான் தான் கடவுள், கடவுள்னு ஒருத்தர் எங்க இருக்கான்னு கேட்கானே, இவனுக்கு தகுந்த பாடம் புகட்டணும்னு நேர கவுண்டினியர் ஆசிரமத்துக்கு போயிட்டார் நாரதர். நாரதர் திருத்துற வேலையை சரியா செஞ்சிருவார். கவுண்டினியருடைய ஆசிரமத்துக்கு போனார், போய் சொன்னாரு, இந்த ஜனகனுக்கு எவ்வளவு பேரும் புகழும் இருக்கு, ஆனா புத்தி ஏன் இப்படி கெட்டு போச்சு, எல்லாமே நான் தாங்கிற ஆணம் அவர்கிட்ட இருக்கு, கடவுளே நான் தாங்கிறார் அவரு, இவர் எப்படி திருத்துறதுன்னாரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, சில பேரை கடவுளா திருத்துற காலம் வரும்னாரு. இவர் ஒரு கணபதியை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்வார், கவுண்டினியர் ஒரு ஏழை வழிபாடு செய்வார். அந்த கணபதி கிட்ட போய் சொன்னார், அப்பா நீ தான் முழு முதற் கடவுள், எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடியவன் நீ தான், ஆனா இந்த ஜனகனுக்கு இவ்வளவு ஒரு பேரையும் புகழையும் ராஜ்யத்தையும் ஒழுங்கா வாழக்கூடிய மக்களையும் கொடுத்தோம், நான் தான் கடவுள்னு தேவையில்லாத ஒரு கண்மூடித்தனமான ஆணவம் அவனை மறைச்சுக்கிட்டு இருக்கப்பா, அவனை எப்படியாவது நீ திருத்து, சில பேரை மனுஷனால திருத்த முடியாது, தெய்வம் நினைச்சா தான் சில பேரை திருத்த முடியும்னு சொல்லிட்டு நாரதர் போயிடுவார். இப்ப விநாயக பெருமான் எப்படி போவார் தெரியுமா? ஒரு தொழுநோய் பிடித்த ஒரு வயோதிகனா போய் ஜனகனுடைய அவையில வாசல்ல நிப்பார். இந்த வாயிற் காப்பாளர்கள் எல்லாம் இவனை பார்ப்பாங்க, உடம்பு முழுதும் அழுகி தொங்கும், வயதானவர், ஒட்டிய கண்ணம், ஒட்டிய வயிறு, வெளிந்த தேகத்தோட போய் அவர் வாசல்ல நிப்பார். நான் கொஞ்சம் ஜனகனை பார்க்கணும், மன்னனெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பாத்திர முடியாதுன்னார். ஒருவன் யாசித்து வந்திருக்கிறேன் உள்ள போய் சொல்லுனார். என்ன பொருள்? யாசிச்சு வந்தவனுக்கு உடனே படி இழக்கணும் மன்னன்னா, யாசிச்சவனுக்கு எப்படி படி இழக்க முடியும்? ஒரு காலம் எப்படி இருந்திருக்கு, யாசிச்சவனுக்கு உடனடியாக படி இழக்கணும், நாட்டை இழக்கக்கூடிய மன்னன், நான் யாசிப்பவன் வந்திருக்கேன் போய் சொல்லுவான்னார். நேரம் உள்ள போய் யாரோ ஒரு வயோதிகன் தொழுநோய் பிடித்தவன் யாசகம் கேட்டு வந்திருக்கிறான், உள்ள வர சொல்லுப்பாட்டார். நேரம் உள்ள வந்து நின்னான் மன்னன், அப்படியே பார்த்தான் ஏற இறங்க, என்னப்பா இவ்வளவு ஒரு கொடூரமா இருக்கு இந்த ரூபம், அப்படியே தொழுநோய் பிடித்து விரல்கள் எல்லாம் அழுகி அப்படியே தொங்குது, பார்க்க இவ்வளவு அருவறுப்பா இருக்கேன்ட்டு. சரிப்பா உனக்கு என்ன வேணும், சீக்கிரம் கொடுத்து அனுப்பிடலாம்னு நினைக்கான் ஜனகன். உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு பொண்ணு பொருள்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த வயிறு நிறைய எனக்கு கொஞ்சம் ஆகாரம் வேணும்னா. சொன்ன உடனே அவ்வளவுதானே, எப்பா இங்க வாங்கப்பா அப்படின்னு காவலர்களை அழைத்து இவனை உட்கார வச்சு நல்ல இலை போட்டு எல்லா பதார்த்தங்களையும் படைச்சு நிரம்ப சாப்பிட வச்சு போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு சாப்பிட வச்சு அனுப்பினார். எல்லாத்துலயும் நம்ம சமயத்துல ஒரு பாடம் இருக்கு, முதல்ல வீட்டுக்கு வந்தவன் சாப்பிடாம வந்தா அவனுக்கு முதல்ல சோறு போடு, சோறு போடும் போது போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு சோறு போடு, ரெண்டு இட்லியை வச்சுட்டு மூணாவது இட்லிக்கு அங்க திரும்பிக்கிட்டு இருக்கப்படாது, ஒரு புண்ணியம் கிடையாது. அதனால
போதும் போதும் அவன் சொல்ற அளவுக்கு சாப்பாடு போடும், ஆனா திணறடிக்கிற மாதிரி அவனை கொல்ற மாதிரி சாப்பாடு போடாத. சிலவன் வருமாறுறதுல நிறைய பேர் செத்துருக்கான் நாட்டுல. சும்மா சாப்பிடுங்க சும்மா சாப்பிடுங்கன்னு 15 இட்லி வச்சா அப்பவும் செத்துருவான். ரெண்டே இட்லி வச்சுட்டு அங்கே திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தாலும் செத்துருவான். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. போய் உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுங்கன்னாங்க. அவ்வளோ பதார்த்தங்கள் மன்னனுடைய அவை எப்படி இருக்கும் சொல்லவா வேணும். நம்ம வீட்டு மாதிரி ஒரு குழம்பு ஒரு கூட்டா இருக்கும். பரிமாறி தள்ளுறாங்க. சாப்பிட்றான் மனுஷன் சுருட்டி சுருட்டி கும்பகர்ணன்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டார். ஒரு வயோதிக வேடத்தில் வந்திருக்கார் விநாயக பெருமான். அப்படியே தூக்கி இலையோடு தூக்கி முழுங்கி திருப்பி பரிமாற சாப்பிட்டு திருப்பி பரிமாற சாப்பிட்டு ஐயோ பசி அடங்கல ஐயோ பசி அடங்கல. இருக்கிற பதார்த்தங்களை பூரா கொண்டு வந்து வச்சாத்து சின்ன சீத்தாச்சு. நேரம் மன்னன்ட்ட ஓடி என்னன்னே புரியல. இவ்வளவான ஒல்லியா இருக்கிற மனுஷன் தொழுநோய் நோய் வேற வைக்க 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்கானே என்ன பண்றதுன்னு சொன்ன உடனே ஒண்ணுமில்ல வந்தவனுக்கு இல்லைன்னு சொல்லப்படாது, உணவுகள் எல்லாம் சேகரிச்சு வச்சிருக்கக்கூடிய கருவூலத்தை திறந்து விடுங்கன்ட்டார். இப்ப உணவு பதார்த்தங்கள் இருக்கக்கூடிய கருவூலங்களை திறந்து விட்டாச்சு. பருப்பள்ளி சாப்பிட்றாரு, அரிசி அள்ளி சாப்பிட்றாரு, பொங்கனதை சாப்பிட்டு போக இப்ப ராமா எல்லாத்தையும் சாப்பிட்றாரு. கொஞ்ச நேரம் ஆச்சு, அண்டாவை தூக்கி விழுங்கினாரு, குண்டாவை தூக்கி விழுங்கினாரு, டம்ளரை தூக்கி விழுங்க. இதை மாதிரி ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு வந்து செஞ்சா என்ன ஆகும்? நம்மளாம் எல்லாத்தையும் தூக்கி விழுங்கின உடனே இந்த பரிமாறிக்கிட்டு இருந்த காவலர்கள் எல்லாம் தலை தெறிக்க ஓடணும். இனிமே அடுத்தாப்புல நம்மளை தானே தூக்கி விழுங்குமா? தானியத்தை விழுங்கியாச்சு, சட்டியை விழுங்கியாச்சு, பானையை விழுங்கியாச்சு, தொலைஞ்சது கதன் எல்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடனா. மன்னன் என்ன பண்ணா? இதான் நடக்கு சம்பவம். நீ நேரம் நம்ம தண்டா உடனே அந்த முரசு அடிச்சு எல்லா மக்களுக்கும் நம்முடைய கட்டுப்பாட்டு கீழே வாழக்கூடிய மக்கள் வீட்டில் என்னென்ன ஆகாரம் இருக்கோ எல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. அன்னைக்கு ஒரு நாள் எல்லா வயலும் பட்னியா இருங்கன்னார். அவ்வளோ வேணும் சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுத்தான், அடங்கலை. அதில் ஒருத்தனை தூக்கி முழுங்க போறார். பார்த்தா மன்னன் இவன் நிச்சயமா சாதாரண ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன இப்படி தூக்கி சாப்பிட்றான்னு, ஐயா நல்லா இருப்பீங்க ஐயா. யாசிச்சு வர்றவனுக்கு மனசு நிறைய வயிறு நிறைய ஆகாரம் கொடுத்து அனுப்பணுங்கிறது அரச தர்மம்னா கூட நான் இல்லைன்னு சொல்லாம எல்லா ஆகாரங்களையும் கொடுத்து உணவு கருவூலத்தையே திறந்து விட்டு என் எல்லைக்குட்பட்ட நாடுகள்ல இருந்து உணவுகளை கொண்டு வந்து அதையும் நீங்க சாப்பிட்டு இப்ப சட்டியை தூக்கி விழுங்கி பானையும் அண்டாவையும் குண்டாவையும் தூக்கி விழுங்கி இப்ப ஆட்களையும் தூக்கி விழுங்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டீங்களையா, நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு சோறு போட என்னால முடியாதுன்னார். உடனே தொழுநோயாக இருக்கக்கூடிய விநாயகன் வந்திருப்பவன் விநாயகன் என்று ஜனகனுக்கு தெரியல. தொழுநோயாக இருக்கக்கூடிய அந்த கிழ வடிவத்தில் இருக்கக்கூடியவர் சொன்னாரு, ஏன்பா நீதான கடவுள், நீதான பரபிரம்மம், உன்னால எல்லாத்தையும் படைக்க முடியும், உன்னால யாசிக்க முடியும், உன்னால கொடுக்க முடியும், உன்னால அழிக்க முடியும், உன்னால ஒடுக்க முடியும், சகலத்தையும் உன்னால செய்ய முடியும்னா ஒரு ஏழையா வந்து நிக்கிற எனக்கு, ஒரு நோயாளியா வந்து நிக்கிற எனக்கு என் ஒருத்தனுக்கு போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, நீ என்னடா கடவுள்னு கேட்டார். கேட்ட உடனேதான் ஆஹா, இவன் வந்திருக்கிறவன் சாதாரணமான ஆள் இல்லையே அப்படின்னு மனசுல நினைச்சார். ஆனா யாருன்னு தெரியல. இனிமேயாவது நான் தான் கடவுள்னு நீ பேசுறத நிறுத்துன்னு புறப்பட்டு அதே மிதிலை மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய திரிசரன் ஒரு பக்தனுடைய வீட்டுக்கு போறார். திரிசுரன் என்று விநாயகனை வழிபாடு செய்யக்கூடியவன், அவனுடைய மனைவி விரோசனை என்று பெயர். ரெண்டு பேரும் பரம ஏழை. ஆனா சாமி கும்பிடுறத ஒரு நாள் கூட நிறுத்தல. நம்மெல்லாம் சாமி அள்ளி அள்ளி கொடுத்ததுன்னு வைங்க, உடனே விளக்கு பூஜைக்கு போறது என்ன, உடனே ஏகாதேசி விரதம் இருக்கிறது என்ன, உடனே சஷ்டி விரதம் இருக்கிறது என்ன, ஒரு நாலு நாள் இறைவன் நம்மளை காய போட்டான்னு வைங்க, இந்த வயலை நம்பி என்னத்தை கண்டோங்கிறோமே. நம்ம அழியாத வைராக்கியம் இருக்கணும் பக்திக்கு. பக்திக்கு ரொம்ப அவசியமானது வைராக்கியம் பெரியவர்களே. அதே எல்லையில மிதிலையினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய திரிசுரனுடைய வீட்டுக்கு போனாங்க. அவன் மனைவி அவரும் தினமும் விநாயகர் வழிபாடு செய்யறவங்க, ஒரு அருகு வச்சு வழிபாடு செய்வாங்க. இவர் நேரம் அங்க போனார். ஐயா வாங்க ஐயான்னு உட்கார வச்சாங்க. இன்னைக்கெல்லாம் நல்ல திடகார்த்தரமா இருக்கிறவனே நம்ம வீட்டுக்குள்ள விட மாட்டேங்க. தொழுநோய் காரணம் வீட்டுக்குள்ள விட்டார் அந்த ஏழை. என்னையா உங்களுக்கு என்ன நான் செய்யணும்னா, ரொம்ப பசியா இருக்குன்னு ஜனகனுடைய அவைக்கு போனேன், அந்த ஆளால என் பசியை தீர்க்க முடியல, அதனால உங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு போலான்னு வந்தார். இவர் பரம ஏழை, சோத்துக்கே வழி இல்லை இவருக்கு. அந்த அம்மா மெதுவா சொன்னா, ஐயா மன்னிக்கணும் ஐயா,
குளத்து நீரால அடங்காத தாகம், இந்த குடத்து நீரால எப்படியா அடங்கும்? நாங்களே பரம ஏழைகள், சாப்பாட்டுக்கு நேத்து கூட இவ்வளவு காண தானியம் வீட்டுல இருந்தது, இன்னைக்கு அது கூட இல்லை. விநாயகருக்கு வழிபாடு செய்த ஒரே ஒரு அருகு மட்டும்தான் கையில இருக்கு, வேற ஆகாரம் கொடுக்கறதுக்கு இல்லையேன்னு. பரவாயில்லம்மா, நிறைய செல்வம் வச்சிருப்பான், கோடிக்கணக்கான பணம் வச்சிருப்பான், ஆனா அவனுக்கு கொடுக்க மனசு இல்லாம ஒரு பொருளை கொடுத்தான்னு சொன்னா அதனால பயன் இல்லை. ஆனா பரம ஏழையா இருப்பான், கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருப்பான், ஆனாலும் ஓடி போய் என் வீட்டுல இதுதான் இருக்குன்னு குச்சேலர் அவள் கொண்டு வந்து கொடுத்த மாதிரி கொடுப்பான் பாருங்க. அவன் தான் உண்மையான செல்வந்தன் என்று விநாயக புராணம் சொல்லுச்சு. பரவாயில்ல, அந்த ஒத்த அருக போய் எடுத்துட்டு வார், நான் சாப்பிடுறேன்னார். சரின்னு அந்த அம்மா அந்த அருக எடுத்துட்டு வந்து பருமாறுனா, திரீசுரனுடைய மனைவி விரோசனை பருமாறுனா, அந்த அருக வாங்கி விநாயக பெருமான் ரூபத்துல இருக்கக்கூடிய அந்த வயோதிக தொழுநோயாளி அந்த அருக தூக்கி வாயில போட்டுட்டு பெரிய சத்தம், அண்ட சராசரங்களை குலுங்குவது போல ஏப்பம் விட்டாராம். வயிறு கப்புன நிறைஞ்சு போச்சா. வயிறு நிறைஞ்ச அடுத்த நிமிஷம் குடிசையா இருந்த திரீசுரனுடைய வீடு மாட மாளிகை கூட கோபுரமாக மாறியது. அந்த மிதிலைமா நகர்ல யார் யார் வீட்டுல இருந்தெல்லாம் சாப்பாடு தெரிந்தோ தெரியாமலோ வந்து கொடுத்தான் இல்லையா ஜனகன், அத்தனை பேர் வீட்லயும் தங்க மழை பொழியுது, வைர மழை பொழிகிறது, அவ்வளவு மாட மாளிகை கூட கோபுரங்களா மாறி எல்லாம் பயந்து அலறி அடிச்சு மன்னனை நோக்கி போனான். என்னப்பா இது, எல்லா வீடுகளையும் இப்படி பொன்னா பொழியுதே, எல்லா வீடுகளும் இப்படி மாட மாளிகை கூட கோபுரமாக ஆகிவிட்டதே, என்னன்னு தெரியலையே அப்படின்ன உடனே ஒருத்தன் சொன்னா, திரிசூரன் வீட்டுல போயே ஒரு தொழுநோயாளி அந்த அம்மா கொடுத்த ஒரே ஒரு அருகம்புல்ல சாப்பிட்டாரா, சாப்பிட்ட உடனேதான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு. ஆகா, நம்ம அவைக்கு வந்தவர்கள் இப்ப அங்க போயிருக்காரு, இவன் கடவுளா தான் இருக்கணும், மனுஷனா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு இப்ப ஓடியே வந்தான். நேரா ஜனகன் எங்க திரீசுரனுடைய வீட்டுக்கு ஓடி வந்த, அங்க திரீசுரனுக்கும் அவனுடைய மனைவி விரோசனைக்கும் கணபதி தன்னுடைய முழு ரூபம் கொண்டு காட்சி கொடுக்கக்கூடிய காட்சிய இப்போ பார்த்தான். மிதிலையினுடைய மன்னன் ஜனகன் பார்த்தவன் நெடுஞ்சாங்கரையும் அவர் காலில் விழுந்தான். அவர் சொன்னாரு, வாழ்க்கையில ஒரு அருகுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது பார்த்தாயா, நான் தான் சகலமோ, என்னாலதான் எல்லாம் நீ நினைச்சதுனாலதான் உன்னை திருத்துறதுக்கு நான் வந்தேன். இந்த உலகத்துல எல்லாமே இறைவன் தான், எல்லாமே இறைவனுடைய சக்தி தான், சகலமும் அவன் ஆணைப்படி தான் நடக்கிறது, அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்கின்ற நம்பிக்கையோடு ஒரே ஒரு அருகை என் பசி தீர்க்க கொடுத்தானே, அதுதான் இத்தனை செல்வங்களுக்கும் காரணம் என்று ரொம்ப அழகாக சொன்னார்களே. அந்த அருகினுடைய மகிமை இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதை கேள்விப்பட்ட கவுண்டினியருடைய மனைவி இருக்கா பாருங்க, அந்த கவுண்டினியருடைய மனைவி கேட்டாங்க, ஐயா தினமும் ஒரு அருக வச்சு நாம வழிபாடு செய்யறோம், எத்தனையோ அருகுகளை கொண்டு எத்தனையோ நாட்கள் விநாயகனை வழிபாடு செய்திருக்கிறோம், ஆனா நம்ம வீட்டுக்கெல்லாம் விநாயகர் வரல, நேரா திரீசுரன் வீட்டுல போய் ஒத்த அருக வாங்கி சாப்பிட்டு மாட மாளிகை கூட கோபுரம் ஆயிட்டு எல்லார் வீடும், இத்தனை ஆண்டுகளாக அருகை வைத்து நாம் வழிபாடு செய்கிறோம், இப்படி ஒரு காட்சி நம்ம வாழ்க்கையில நடக்கவே இல்லையே, அந்த அருகனால அப்படிதான் என்ன பயன் இருக்கு, அங்க போய் அனுகிரகித்த விஷயத்தையே அவரால் இங்க செய்ய முடியல, நாமளும் தானே அருக வச்சு வழிபாடு பண்றோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஓஹோ, அந்த அருகனுடைய மகிமை உனக்கு இன்னும் தெரியணுமா அப்படின்னு ஒரே ஒரு அருகு எடுத்து கவுண்டினியர் மனைவி கையில கொடுத்தார். கொடுத்து நீ நேரா புறப்பட்டு அமராவதியை ஆழக்கூடிய இந்திரனுடைய அவைக்கு போ, இந்திரன்ட்ட சகல செல்வங்களும் இருக்கிறது, அவனுடைய அவைக்கு நீ போ, ஏன்னா இந்திரனிடம் இருக்கக்கூடிய ஐராவதம் ஒண்ணு போதும் இல்லையா, எவ்வளவு கோடிக்கணக்கான செல்வங்களை வாரி வழங்கும் அந்த ஐராவதத்தை தான். இந்த செய்தியோட இன்னொரு செய்தி உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக சொல்றேன், தேவயானையை திருமணம் செய்து கொடுத்த உடனே அந்த ஐராவதத்தை சீதன பொருளா கொடுத்துட்டான் இந்திரன், ஐராவதத்தை சீதன பொருளா கொடுத்தான். ஏன்னா குழந்தையிலிருந்தே அந்த யானை கூட விளையாடுறவ தேவயானை, அதனால தேவயானி வந்து இந்த யானையை புரிஞ்சு அவளால இருக்க முடியாதுன்னு சொல்லி தேவயானி கூட என்ன செஞ்சாரு, அனுப்பிட்டாரு, அந்த யானையும் தகப்பனார் அனுப்பிட்டாரு, இவ ஐராவதத்தை கொண்டுட்டு போயிட்டான். ஐராவதம் போன பிறகு அமராவதி செல்வத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிட்டு,
சில பேர் பாத்தீங்கன்னா சொன்னாலும் சொல்லாட்டாலும் 6 மணிக்கு மேல தீபம் ஏற்றிய பிறகு கண்ணான மனுஷர் வந்து ரூபா கட்டாலும் சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப எமர்ஜென்சி, உடல்நிலை சரியில்லை, உடனே ஹாஸ்பிட்டல் போனோம், அப்படி 11th hour உதவி பண்ணலாம். மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. 6 மணிக்கு மேலே ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை கொடுங்கன்னா கூட என்ன செய்ய மாட்டாங்க, சில வீட்டில் கொடுக்க மாட்டாங்க. 6 மணிக்கு மேலே விளக்கு வச்ச பிறகு தயிர் கொடுக்கக்கூடாது. இன்னொருத்தருக்கு விளக்கு வச்ச பிறகு வீட்டுக்குள்ளே வந்தால் குடிக்க தண்ணி கொடுக்கலாம், நிறை கூட தண்ணி விட்டு வெளியே போகக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லாம் நிறைய சம்பிரதாயங்களை நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்களே, அதெல்லாம் விளையாட்டான காரியம் இல்லை. இந்த ஐராவதத்தை கொடுத்துட்டான். ஐராவதம் போன உடனே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அமராவதியினுடைய செல்வ செழிப்பு குறைய ஆரம்பிச்சிட்டு. சில பேர் பாருங்க, ஒரு கிழிஞ்ச பர்ஸை 20 வருஷமா வச்சிருப்பான், பாத்திரிக்கையில நார் நாரா தொங்கும் அந்த பர்ஸு. யாராவது அதை கேட்டா அதை மட்டும் தொற்றாது, அதுக்குள்ளதான் இவன் சூட்சமே இருக்கு. பாப்பாயா அதுல இருந்து ஒரே கடனா வாங்குவான். அது தற்சமயமா கூட நடந்திருக்கும். உடனே பழைய கிழிஞ்ச பர்ஸை தேடி அதை கூட்டு போட்டு துட்டு அதை மாற்றி பயில வைப்பான். தச்சமே ஒரு பயப்படுத்து 500 ரூபா கொடுப்பான். இவன் சென்டிமெண்ட்டாக அந்த பர்ஸை என்ன செய்ய மாட்டான், மாற்றவே மாட்டான். சில பேர் அப்படி தான். உண்மை, எங்கள் வீட்டில் ரொம்ப அழகாக என்னுடைய சகோதரிகள்லாம் சொல்லுவாங்க, நான் தான் எங்கள் வீட்டில் லாஸ்ட்டு, எனக்கு விவரம் தெரியாது. என்னுடைய சகோதரிகள்லாம் சொல்லுவாங்க, நம்முடைய வீடு அவ்வளவு செல்வ செழிப்பாக இருந்தது. வேலைக்காரங்க மட்டும் எங்கள் வீட்டில் 40 வேலையாட்கள். குழந்தைகளை குளிப்பாடுறதுக்கு ஒரு டீம் இருக்கும், சமையல் பண்ணுறதுக்கு ஒரு டீமு, மசாலா அரைக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கும், பித்தளை பாத்திரம் வெங்கல பாத்திரத்தை விளக்கி தொடச்சி அடுக்கி வைக்கிறதுக்குன்னே ஒரு குரூப். இப்படி சொல்லுவாங்க கதை. ஏன்னா நாரிய எங்கள் வீட்டில் ஒரு 5-6 வேலையாட்கள் இருந்தாங்க. 35-40 வேலையாட்கள் நம்ம வீட்டில் இருந்தாங்க. எங்கள் சகோதரி சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் அடுப்பு அணைஞ்சதே இல்லைம்மா. அப்பெல்லாம் அந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் இல்லையே, விறகு வச்சு தானே பொங்குவோம். ராத்திரில எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மறுநாள் காலையில கிட்டத்தட்ட வீட்டு ஆட்களையும் சேர்த்து 55 பேருக்கு சமைக்கணுமா இல்லையா, பருப்பு வந்துகிட்டு இருக்கோம் அடுப்புல, அணையா அடுப்பு எங்க வீட்டுல. அப்படி இருந்த வீடு ஒரு காலகட்டத்துல செல்வ செழிப்பை இழந்து, இன்னைக்கு கடவுளுடைய அனுகிரகத்தினால எங்க தாத்தா எங்க முப்பாட்டனார்கள் என்னுடைய தாய் தந்தை செய்த புண்ணியம், எல்லாரும் வசதியா இருக்காங்க, எல்லாரும் பேரோட இருக்காங்க, எல்லாரும் புகழோட இருக்காங்க. என்ன மாதிரி எங்கள் குடும்பத்தில் இன்னொரு சகோதரியும் பேசுகிறாங்க, எங்கே போனாலும் சாப்பாடு கிடச்சிரும், எங்கே போனாலும் வஸ்திரம் கிடச்சிரும், பேசி முடித்த உடனே கவரும் கிடச்சிரும். அதை ஞாபகப்படுத்தணுமா இல்லையா, அதை மறந்துடக்கூடாது. பேச்சில் பேசி முடித்த உடனே ஒரு கவரையும் கையில் கொடுப்பாங்க, வாங்கிட்டு சந்தோஷமாக நான் என்ன செய்வேன், வீட்டுக்கு போவேன். இதெல்லாம் யார் சேர்த்த புண்ணியம், இன்னைக்கு வந்ததா? இதெல்லாம் இன்னைக்கு வந்ததா? எத்தனையோ ஆண்டுகளாக அவர்கள் சேர்த்த புண்ணியம் நமக்கு இப்படி வந்திருக்கு. இவ்வளவு வாழ்ந்து கெட்டு போன குடும்பம் பழையபடி தலை தூக்கியதாக சரித்திரமே கிடையாது. ஆனால் கடவுள் எங்களுக்கெல்லாம் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு வேலை கொடுத்து, ஊருக்கு உபன்யாசம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் இந்த பிறவியில் கொடுத்துருக்காருன்னு சொன்னால் ரொம்ப புண்ணியம் செய்தவர்கள். ஆனால் எங்களுடைய சகோதரி சொல்லுவாங்க, இன்னைக்கும் நான் ரொம்ப பெருமைக்காக சொல்லவில்லை, நான் பெயர் சொல்லவும் விரும்பவில்லை, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெயர் சொல்லக்கூடிய கல்லூரிக்கு இடம் வேண்டும் என்று அந்த கல்லூரியினுடைய தாளாளர் கேட்டபோது 35 ஏக்கர் சபையில் வச்சு சொன்ன ஒரு காரணத்துக்காக எங்கள் தாத்தா எழுதி கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க எங்கள் சகோதரி. 35 ஏக்கர் இன்றைக்கும் நிறைய பேர் கேட்பாங்க, அங்கே இன்றைக்கி 1 cent 20,000 ரூபா. நீங்கள் என்னம்மா 35 ஏக்கர் எழுதி கொடுத்துட்டு ஏதாவது கேச கீசை போட்டு திருப்பி வாங்கலாமில்ல, இப்படி நான் சொல்லி கொடுக்குறவெல்லாம் இருக்கான். வாழ்க்கையில் ஒன்று கொடுத்தா கொடுத்தது தான். இன்னைக்கு அதில் மிகப்பெரிய ஒரு கல்விச்சாலை இருக்கிறது. கொடுத்தவருடைய பேர் இருக்கோ இல்லையோ, ஆனால் நிறைய பேர் கேட்பவர்கள் என்ன தெரியுமா கேட்பார்கள், சரிம்மா இடம் தான் கொடுத்தாரு, அவங்கெல்லாம் எவ்வளோ புத்திசாலித்தனமாக அதில் ட்ரஸ்ட் மெம்பராகாவது இருக்காங்க, உங்கள் வீட்டில் 9 பேரில் யாரையாவது ஒருத்தரையாவது அந்த ட்ரஸ்ட்டில் மெம்பர் ஆக்கியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் தகப்பனார் பல நாள் என் காது கேட்கும்படியாக சொல்லியிருக்கிறார், கொடுத்ததுக்கு ஒரு பலனை எதிர்பார்த்தா கொடுத்ததுக்கு உண்டான அர்த்தமே இல்லை என்று சொல்வார். இப்போ என்னுடைய சகோதரி என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க, நம்ம குடும்பம் அவ்வளவு செல்வ செழிப்பாக இருந்தது. அந்த காலத்துலலாம் பெரிய இரும்பு பெட்டி பார்த்துருக்கீங்களா, அப்படி கை வச்சுருக்கோம், அதை மாதிரி 5-6 பெட்டி வீட்டில் இருக்குமா. அந்த இரும்பு பெட்டியை திறந்து பணத்தை உள்ளே போட்டு மூடுனா பெட்டி மூடாமா நோட்டு அப்படியே மடங்குமா. எங்கள் சகோதரி கண்ணால் பார்த்துட்டு அப்படி செல்வ செழிப்பு. ஒரு வைர நெக்லஸ் செய்யணும் இல்லை ஒரு வைர வளையல் செய்யணும், ஆனால் 5 பொம்பளை பிள்ளைங்க இல்லையா, எல்லாருக்கும் நகை செய்யணும்னா இந்த வைரம் வாங்கினா மட்டும் எங்கள் ஆச்சி அதுக்குன்னு ஒரு வெல்வெட்டு பை வச்சுருப்பாளாம்.
அந்த வெல்வெட் பைக்குள்ள வைர நெக்லஸுக்குண்டான வைரங்களை தூக்கி உள்ள போட்டு அதை கட்டி உள்ள போட்டுருவாளாம். 6 மாசம் 6 மாசம் அந்த வைரம் வாங்கினதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நகை செய்வா, இல்லைன்னா வைர வியாபாரிகிட்டே திருப்பி கொடுத்துருவா. இன்னைக்கெல்லாம் காசு இருக்குங்கிறதுக்காக நம்ம வைர நெக்லஸ் வாங்கிற வண்டி தான், வைரக்கம்மல் வாங்கிற வண்டி தான், எல்லாவனுக்கும் வைரம் ஒத்துக்கிடாது தெரிஞ்சுக்கோங்க. காசு இருக்கிறவெல்லாம் வைரம் போட்ட முடியாது. சில ராசிக்காரங்களுக்கு தான், இப்போ துலா ராசி உங்களில் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு வைரம் நிச்சயமாக நல்ல செட் ஆகும். மிதுன ராசி யாராவது இருந்தீங்கன்னா அவர்கள் தாராளமாக என்ன செய்யலாம், வைரம் போடலாம். ஒரு குறிப்பிட்ட பேர் தான் வைரம் போடலாமே தவிர எல்லாரும் வைரம் போட முடியாது. நீங்கள் சில பேர் கேட்கலாம், இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் வந்து சந்தேகம் கேட்பார்கள், அம்மா அந்தணர்கள் எல்லாருமே காதில் வைரம் போட்டிருக்காளே, காதில் கம்மல், கையில் வளையல், கல்யாணத்துக்கு வைர முக்குத்தையும் கம்மலும் இல்லாமல் அவங்க கல்யாணம் இல்லை, அவங்களில் ராசி மாறினவங்கள்லாம் இல்லையான்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வைரத்தை நாம் பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் நம்ம சுத்த சைவமாக இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். நம்ம காதில் வைரக்கம்மலை போட்டுட்டு மீனை தின்னுக்கிட்டு முட்டையை தின்னுக்கிட்டு வைரம் எனக்கெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு பெருமை காட்டினா வேற சாதாரண விஷயங்கள் இல்லை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் மகன் நோயால் படுக்க ஆரம்பிச்சிருவார். எது முக்கியம் நமக்கு, ஆரோக்கியம் முக்கியமா செல்வம் முக்கியமா? ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். இந்த வைரத்தெல்லாம் உள்ளே போட்டு வச்சிருப்பாள் 6 மாதம். 6 மாதம் அந்த குடும்பத்தில் எந்த அசம்பாவிதமும் நடக்கலைன்னா ஆசாரியை கூப்பிட்டு வைரத்தை கொடுத்து பேத்திகளுக்கு நெக்லஸ் செய்ய, அவ்வளோ செல்வ செழிப்பு. சகோதரி சொன்னாங்க, ஒருத்தர் திருமணம்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நம்முடைய தந்தையாருக்கு வேண்டியவர், அவர் வந்து கார்டு வைக்கும்போது எங்கள் அப்பா அவசரப்பட்டு இந்த கையில் கிடந்த வைர மோதிரம், இவ்வளோ பெரிய வைரம் ஒத்தக்கல் வைரம் மோதிரம் போட்டிருப்பாரா எங்கள் அப்பா, அதை கழத்தி அவருக்கு என்னைக்கு பரிசாக கொடுத்தாரோ சட 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 சடன்னு, அதான் வர்றது வர்ற எவ்வளோ வேகமாக வருமோ அதை விட போகிறது அவ்வளோ வேகமாக போயிடும். அந்த காலத்தில் நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, அந்த காலத்தில் ஒட்டுமொத்த வியாபார சரக்கு 75 லட்சம் ரூபான்னு சொன்னால், நான் சொல்கிறது நான்லாம் பிறக்கவே இல்லை, நான்லாம் பிறக்கல், நான் சொல்கிறது 1950 முன்னாடி உள்ள விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1950 முன்னாடி 75 லேக்ஸ் லாஸ்ன்னு சொன்னால் இன்னைக்கு எத்தனை கோடிங்கிறத நீங்கள் வீட்டில் போய் கணக்கு போட்டு பார்த்துக்கோ. வரணும்னு இருந்தால் எல்லாம் வரும். அதனால தான் கிராமத்தில் பழமொழியாக சொல்லுவான், எவ்வளவு எண்ணெயை பூசிக்கிட்டு கீழே விழுந்தாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும்னு. என்றைக்கு அதை கழத்தி கொடுத்தாரோ அன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடும்பத்தினுடைய செல்வம் அழிய ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கும் தூத்துக்குடி தான் எனக்கு சொந்த ஊர், இன்றைக்கும் எங்களுடைய தாத்தா எங்களுடைய சின்ன தாத்தா வச்சுட்டு போன சொத்து சொகங்கள் இன்றைக்கும் மீட்க முடியாத நிலையில் இருக்குது. யாராவது ஒருத்தர் வந்து, ஐயா நான் அந்த வீட்டில் குடியிருந்துக்கிட்டேன் ஐயா, பிள்ளையோடு இருக்கேன், என்னால் சொற்ப வாடகை தான் கொடுக்க முடியும், சரி இருந்துக்கோ அப்படிம்பாரான் எங்கள் தாத்தா. அந்த வீட்டை மீட்காமலே விட்டு அதில் அவன் இன்னைக்கு வீடு கட்டி நம்ம போய் மூலப்பத்திரத்தை காட்டினா இதெல்லாம் இப்போ செல்லாதுங்க, அவன் நம்மகிட்ட இதெல்லாம் இப்போ செல்லாது, இது இப்போ ஏன் சொத்தாகி 20 வருஷம் ஆகுது. இப்படி நீங்கள் சத்தியமாக்கு சொல்லிட்டு போகிற விநாயகர் முன்னாடி பேசுகிறேன், குறைந்தபட்சம் ஒரு 34-35 சொத்துக்கள் மீட்க முடியாமல் கிடக்கு. 9 பேர் எங்கள் வீட்டில் இருக்காங்க, என் உடன் பிறந்த சகோதரர்கள் 3 பேரில் 2 பேர் இல்லை, ஒருத்தர் இன்னைக்கும் வாடகை வீட்டில் குடியிருக்கார். 35 சொத்துக்களை மீட்க முடியாமல் அவன் ஆக்கிரமிச்சு அந்த சொத்தை வச்சிருக்கான். இன்றைக்கு வரைக்கும் மூலப்பத்திரம் தாத்தா பேரில் தான் இருக்கு, எந்த விதமான வில்லங்கமும் இல்லை ஈசி போட்டு பார்த்தா. ஆனால் என் சொந்த சகோதரன் வாடகை வீட்டில் இருக்காருன்னு சொன்னா, ஆமாம் அவனுக்கு எழுதின எழுத்து தான், பூர்வ ஜென்ம கர்மா தான், அதிலிருந்து நாம் ஒன்றையும் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது. எல்லாவற்றுக்குள்ளேயும் அவன் ஒரு சூட்சமம் வச்சிருப்பான், அது என்ன கணக்குங்கிறது நமக்கு தெரியாது. மோதிரத்தை கழத்தி கொடுத்துல செல்வம் பூரா போச்சுன்னு சொன்ன உடனே எனக்கு அப்பம்லாம் கதை கேட்கும் போது அது பெருசாக தெரியல, ஆனால் கந்தபுராணம் படிக்கும் போது எனக்கு பெருசாக தெரிஞ்சுது. ஐராவதத்தை கொடுத்துட்டு அமராவதியினுடைய செல்வங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுதான். அந்த ஐராவதம் எங்கே நீங்கள் அறுபடை ஸ்தலத்தில் திருத்தணியில் போய் பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு முன்னாடி யானை இங்கே பார்க்க திரும்பி இருக்கும், வாகனங்கள் சாமியை பார்த்தானே இருக்கணும், திருப்பதியில் மட்டும் யானை பாருங்க திரும்பி பின்னுக்கு பார்க்க இருக்கும். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படுறானே
ஐராவதத்தை தெரியாமல்ல கொடுத்துட்டான் அப்படின்னு முருகன் நினைக்கிறாரு. இந்திரன் நினைக்க அந்த ஐராவதத்தை மட்டும் கொடுத்ததை மட்டும் திருப்பி கொடுத்துட்டா, கோடான கோடி பொருளெல்லாம் கொடுத்துருக்காரு, இந்த ஐராவதத்தை மட்டும் பெரிய மனசு பண்ணி முருகப்பெருமான் திருப்பி கொடுத்துட்டா இந்த அமராவதி பழையபடி செல்வ செழிப்பாயிருமே அப்படின்னு நினைக்கிறான். ஆனா கொடுத்த பொருளை போய் கேட்க முடியுமா? இப்ப எனக்கு எங்க ஐயா கல்யாணம் ஆகும்போது எனக்கு 1989 அந்த காலத்துல 89 இந்த 89 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்ப அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்னு வயசெல்லாம் இப்ப உட்காந்து கணக்கு பார்க்காம ஒழுங்கா சொற்பொழிவு கேட்கணும். 89 எங்க அப்பா 75 பவுன் நகை போட்டு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. 75 பவுன் நகை, அதுல ஒரு பிரதானமான குடும்ப நகைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை கடைசி பிள்ளைக்கு தான் கொடுக்கணும்னு அக்காவுக்கு சம்பிரதாயத்துக்கு போட்டு, அடுத்த அக்காவுக்கு சம்பிரதாயத்துக்கு போட்டு, அடுத்த ரெண்டு சகோதரிகளுக்கும் சம்பிரதாயத்துக்கு போட்டு, கடைசியா அந்த நகை எனக்கு நீ வச்சுக்கோ அப்படின்னு என்கிட்ட கொடுத்துட்டு, எங்க அப்பா அம்மா அந்திய காலத்துல கஷ்டப்படுறாங்க, சரி எப்படியாவது இந்த நகையை, இவ்வளோ பெரிய நகையை கொடுத்துட்டோமே, அந்த காலத்தில் 25 பவுன் மொத்தமாக கழுத்தில் ஒத்த சங்கிலியாக போட்டு அனுப்பிட்டோமே, நம்ம மகள்கிட்ட கேட்கலாமே அப்படின்னு நினச்சா கொடுப்பாரா எங்கள் வீட்டுக்காரரு? என்னையா 25 பவுன் போட்டுட்டு பிறகு குடும்னா என்னையா அர்த்தம்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்க மாட்டாருன்னு வச்சுக்கிடுவோம். ஆனால் எங்கள் அப்பா கேட்டா இவர் உடனே கழுத்தி கொடுக்க முடியுமா? என்ன போட்டுட்டு போடுற மாதிரி போட்டுட்டு கேட்குற மாதிரி கேட்டுட்டாரும்பார். இல்லை எங்கள் அப்பாவாவது வந்து மாப்பிள்ளை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அந்த 25 பவுனை மட்டும் அந்த ஒத்த சங்கிலியை மட்டும் என் கையில் கொடுத்தா என் பிரச்சனை தீந்துரும்னு சொல்லுவாரா? சொல்லவே மாட்டார். இப்போ எங்கள் அப்பா கேட்க மாட்டார், ஆனால் இவராக அவர் கஷ்டத்தை நினைஞ்சு உணர்ந்து கொடுக்கணும். இப்படி முருகனை மாதிரி மருமகன் வாச்சான்னா ஒரு மாமனாருக்கும் எந்த பழுதும் இல்லை. இப்போ இந்திரன் கேட்கவா கேட்க வேண்டாமான்னு கிடந்து போராடுறான், முருகனுக்கு இது தெரியுது. ஆகா நீங்கள் அந்த ஐராவதத்தை கொஞ்சம் கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னால் அது மாமனாருக்கு அழகு இல்லை, காலம் முழுதும் அந்த தேவானைக்கு இழுக்காக போயிடும். அதனால இவர் கேட்கறதுக்கு முன்னாடி நாமளா அவர் கஷ்டத்தை தீக்க கொடுத்துர்லான்னு நினச்ச முருகன் ஐராவதத்தை பார்த்து சொன்னான்னா, அப்பா அமராவதியை பார்த்து நில்லுன்னான், அவன் பார்வைப்பட்டா போதும் அமராவதி பழையபடி சுபிட்சம் ஆயிரும் முருகன் மனசு வச்சானா. இதுலேருந்து என்ன தெரியுது, எல்லா மருமகனும் இப்படி மனசு வச்சா மாமனார் நல்லா இருப்பார். ஆனால் எந்த மருமகனாவது மனசு வைக்கானா புடுங்கிறதுல தான் கவனமாக இருக்கானே தவிர எவனும் கொடுக்கறதுக்கு கவனமாக இல்லை. அதுலேயும் இந்த பொம்பளை பிள்ளைய எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு பேருக்கு தான் சொல்லுமே தவிர வீட்டில் ஒத்த பிள்ளையாக இருந்தால் எங்கள் அப்பாவுக்கு கொடுங்க, அவர் கஷ்டப்படுறாருல உங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு அப்படின்னு ஒத்த பிள்ளையாக இருந்தால் சொல்லும். அதுவே எங்களை மாதிரி 5 பிள்ளை 6 பிள்ளை ஒரு குடும்பத்தில் இருந்ததுன்னு வைங்க, ஏன் நான் என்ன கொடுக்குறதோ அவள் கொடுக்கட்டும், என்னை விட அவள் வசதியாக தானே இருக்கா, ஏன் அவள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவள் கொடுக்கட்டும், ஏன் ராஜபாளையத்தில் இவள் கொடுக்கட்டும், எவ்வளோ தான் கொடுக்கணும்னு எவ்வளோ நினைக்க மாட்டாள். ஆனால் முருகப்பெருமான் என்ன செஞ்சாராம், சரிப்பா நீ அந்த பக்கம் பார்த்து நின்று அவருடைய துன்பமெல்லாம் நீங்கட்டும், அவ்வளவு வழமை வாய்ந்தவன் இந்திரன், அவ்வளவு வழமை வாய்ந்தவன் இந்திரன். அந்த இந்திரன் அவ்வளவு செல்வ செழிப்புகளோடு இருந்தா அதை தாண்டி நேரம் என்ன செஞ்சானா, அப்பா அங்க வா இந்திர லோகத்துக்கு நேரா போ, இந்த அருகம்புல்ல தூக்கிட்டு அங்க போமா, நீ போய் இவ்வளவு செல்வம் வச்சிருக்கான்ல ஐராவதான் அமராவதியை பார்க்க திரும்பி நிக்கி, கேட்டதெல்லாம் கொடுக்கும், அங்கே போய் வாங்கிக்கோ, இந்த ஒரு அருகே அங்கே கொண்டு போய் கொடு, இதுக்கு சமமான பொண்ணை கொடுன்னு கேளு, இதுக்கு சமமான பொண்ணை கேளுன்னு கவுண்டினியர் மனைவி அனுப்பி விட்டார். அந்த அம்மா அந்த அருகம்புல்லோட நேராக வந்தாங்க இந்திரனுடைய அவைக்கு. ஐயா இதை வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் இதுக்கு சமமான பொண்ணு கேட்டு விட்டாருன்னு அவன் சொன்னான், அம்மா கையெடுத்து உங்கள் காலிலே விழுந்து நான் கும்பிட்றேன், இதுக்கு பொண்ணு கொடுக்குற தகுதியெல்லாம் எனக்கு இல்லை, இது அழகாபுரிய ஒருத்த ஆண்டுகிட்டு இருக்கான குபேரன், சங்கநிதி பத்மநிதியை கையில் வச்சுட்டு அழகாபுரிய ஆள்றானே, அவனால் மட்டும்தான் இந்த அருகுக்கு சமமாக பொண்ணு கொடுக்க முடியும், நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு அவன் அவையில் உள்ள 10 பேரை நீங்கள்லாம் கூட துணைக்கு போங்கன்னு அனுப்பிட்டான். அழகாபுரி போனால் குபேரன் இந்த அருகை பார்த்தான், இம்மா என்ன வேணும்னா, இல்லை எங்கள் வீட்டில் அவர் உங்கள்கிட்ட கொஞ்சம் பொண்ணு வாங்கிட்டு வர சொன்னார், கவுண்டினியர் கேட்டால் நான் கொடுக்காம இருப்பேன் அப்படின்னு 100,000 பொண்ணை கொண்டு வந்து குமிச்சான். அந்த அம்மா சொன்னாங்க, இவ்வளவும் கேட்டு விடலை, இந்த ஒரு அருகுக்கு சமமான பொண்ணைத்தான் கேட்டாங்க எங்கள் அம்மா. இன்னைக்கு நம்மளை மாதிரி ஆள் இதே மாதிரி ஒருத்தன்ட்ட தூது போய் எங்கள் வீட்டில் அவர் உங்கள்கிட்ட கொஞ்சம் பொண்ணு வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்கிறோன்னு வைங்களேன், அவன் உடனே ஒரு 35 பவுனை எடுத்து வைக்கான்னா, இல்லைங்க 1 பவுன் தான் வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லுவோமா, கிடைச்சது லாபம்னு 35 தூக்கி வச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் அந்த அம்மா இந்த ஒரு அருகுக்கு சமமான பொண்ணு கேட்டாங்கன்னு சொன்ன உடனே
அப்படியா கேட்டாங்க அப்படின்னு தராசு கோலை எடுத்து வச்சு அதுல அருகம்புல்ல ஒரு பக்கம் வச்சு இன்னொரு பக்கம் ஒரு சின்ன ஒரு தங்கத்தை வச்சாரு. ஏன்னா அருகு அவ்வளவுதானே இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு சின்ன தங்கத்தை வச்சாரு. அது என்னன்னா அருகு தரைய தொடர அளவுக்கு தாழ்ந்து போய் கிடந்தது. எது தராசு கோலிலே கீழே இருக்கோ அதானே அழுத்தத்துல கூடினது, வலிமையில கூடினது. இப்ப தராசு தட்டு கீழே இருக்கு, இந்த பொண்ணு அதுக்கு நிகருக்கு சமமாகல. பழையபடி கோடி பொண்ணை வச்சான், கோடான கோடி பொண்ணை வச்சான், எதுக்குமே அருகு சமமாகவில்லை. என்னடா இது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி அழகாபுரியை ஆழக்கூடிய சங்கநிதி பத்மநிதிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரன் இப்ப ஏறி நின்னான் அந்த தராசு மேல. நமக்கு இணையாக இந்த தராசு சமமாகும் என்று நினைத்து நின்றான். தராசு சமமாகல, கீழே தான் இருந்தது. எல்லாரையும் அழைத்துட்டு வந்தான். இப்ப இந்திரன் என்ன செஞ்சான், எல்லா செல்வங்களையும் அவனிடம் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த தராசு மேல வச்சான். அப்பவும் அருகம்புல் கீழே தான் இருக்கு. அருகம்புல் இதற்கு எடைக்கு சமமான அருகம்புலினுடைய வலிமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். தராசுல வலிமையிலும் அழுத்தத்திலும் கூடியதுதான் கீழே இருக்கும். ஆக இந்திரன் வச்சு இந்த தரசு சமமாகலன்னு சொல்லி தேவாதி தேவர்கள் எல்லாரும் அதுல ஏறி நின்னாங்க. 30 முக்கோடி தேவர்களும் ஒரு அருகுக்கு சமமாக ஏறி நின்றார்கள். அப்போதும் அருகுக்கு சமமாக முடியல. கடைசியில காக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய, படைக்கக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடிய 3 தேவாதி தேவர்கள், 3 தேவர்கள், 3 இறைவனும் அந்த தராசு மேல ஏறி நின்றார்கள். அப்பொழுதும் அது சமமாகல. சுவாமியே நின்று சமமாகல, இந்திரனுடைய சொத்துக்கள் எல்லாம் வச்சு சமமாகல, குபேரனே ஏறி நின்று சமமாகல, தேவ மங்கையர்கள், நாகர்கள், உலகத்துல உள்ள எல்லா படைப்புகளையும் கொண்டு வந்து அந்த தராசு மேல வச்சோம், அந்த அருகுக்கு இணையாக யாராலும் வர இயலவில்லை. உடனே சிவபெருமான் சொன்னாரு, இந்த விநாயகனுக்குரிய இந்த அருகுக்கு இணையாக இந்த உலகத்துல யாராலையும் நிற்க இயலாத அருகுக்கு அருகே நிகராக இருக்கக்கூடியது என்று சொன்ன போதுதான், ஆகா என் கணவர் தினமும் ஒரு அருகம்புல்ல வச்சு விநாயகனை வழிபாடு செய்கிறாரே எவ்வளவு பெரிய புண்ணியம் என்பதை கவுண்டினியருடைய மனைவி உணர்ந்தாள் என்று சொன்னால் அருகுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது. பெரியோர் அருகை வைத்து வழிபாடு செய்யுங்கள். இன்னொன்று, அருகு எப்படி முக்கியமான ஒரு பத்திரமோ அதை போல விநாயகனுக்கு மிக உயர்வான ஒரு பத்திரம் ஒன்று வன்னி இலை, இன்னொன்று மந்தார மலர். இந்த வன்னி இலைக்கும் மந்தார மலருக்கும் அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது. வன்னி என்கின்ற வார்த்தையை சொன்னாலே 5 அக்னிகளுக்குள் நின்று தவம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் வன்னிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னா கிடைக்கும். வன்னிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னா கிடைக்கும். கிராமத்துல எல்லாம் வன்னி மரங்கள் நிறைய இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த காலத்துல உள்ள கிராமங்கள்ல, பழம்பெரும் கிராமங்கள்ல எல்லாம் வன்னி மரம் இல்லாம இல்லை. ஏன், சாத்தூர்ல கூட வன்னி விநாயகர் தான் இல்லையா? சாத்தூர்ல அந்த வன்னி விநாயகர் ரொம்ப விசேஷமானவர். இந்த வன்னி மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு விசேஷம் அதிகம். ஏன்னா அது அக்னிக்குள்ளே தவம் செய்யக்கூடிய நிலை, அதனால அதுக்கு சக்தி ரொம்ப அதிகம், ஆகர்ஷணம் ரொம்ப அதிகம். இந்த சனி சொன்னனே, யாராவது நீண்ட நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பார்களே ஆனால் சனியினுடைய கொடுமையால் வியாபாரத்துல மிகப்பெரிய நஷ்டம், எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நஷ்டம் இருக்குமே ஆனால், பணத்தட்டுப்பாடு இருக்குமே ஆனால், அடுத்த வேளை என்ன செய்யறதுனே தெரியல அப்படிங்கிற நிலை இருக்குமே ஆனால், நோயால் பீடிக்கப்பட்டால் சனியினுடைய ஆதிக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு பொருள். அவர்கள் ஏன்னா ஆயுள் காரகன் சனி, அந்த ஆயுள் நல்லா இருக்கணும்னா சனிக்கிழமை தோறும் பைரவருக்கோ இல்லை விநாயக பெருமானுக்கோ வன்னி இலை கொண்டு நீங்கள் 8 வாரங்கள் அர்ச்சனை செய்தால் நோயினுடைய கொடூரம் குறைந்து நோயாளி எழுந்து உட்காருவான். சத்தியம், வன்னி இலைக்கு அவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி வன்னி மரத்தை பார்த்த உடனே, நம்ம ஊருக்குள்ள வன்னி மரம் இருக்கு, நம்ம இலைய பறிச்சுக்கிடலான்னு கால் வச்சு கை வச்சு அந்த மரத்துல சும்மா இஷ்டத்துக்கு ஏறக்கூடாது. ஏன்னா வன்னி மரம் என்பது வெறும் விருட்சம் அல்ல, அது ஒரு கன்னி. சமி என்கின்ற கன்னி அந்த மரம். நீங்க வன்னி இலைய பறிக்கணும்னா விருட்சத்தை வலம் வந்து, ஒற்றைப்படையில் வலம் வந்து, தீபதூபம் காட்டி, சூடம் ஏத்தி, அந்த கன்னி சாமி கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வன்னி இலையில கை வைக்கணும்.
விளையாட்டு இல்லை. ஆனா நோய் முற்றிலுமாக குணமடைந்து போகும். தொடர்ந்து அது கிடைச்சதுன்னா நமக்கு பெரிய அதிர்ஷ்டம். அது ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னா, சமி என்று ஒரு பெண்மணி மந்தாரன் என்பவனை திருமணம் செய்கிறாள். இந்த ரெண்டு பேரும் திருமணம் முடிந்து நடந்து வருகிறார்கள். எதிர்கொண்டு ஒரு முனிவர் வருகின்றார். அவர் பெயர் புருசுண்டி முனிவர்னு பெயர். இந்த புருசுண்டி முனிவர் ஒரு காலத்துல காட்டுல வேட்டையாடியவர், வழிபோக்கர்கள் எல்லாம் மறித்து பணத்தை பறித்தவர். ஒரு முனிவர் அவர் முன்னால் தென்பட்டு, அப்பா இந்த பாவகாரியங்கள்ல இருந்து நீ விடுபடணும்னு சொன்னா இந்த மரத்தை, ஒரு சின்ன மரக்கன்று அவர் கையில கொடுத்து, அந்த மரத்தை நட்டி நீ வேற ஒன்னும் செய்ய வேண்டாம், ஓம் கம் கணபதயே நமக, ஓம் கம் கணபதயே நமகன்னு கணபதியினுடைய நாமத்தை சொல் அப்படின்னு சொல்லிட்டு போனார். உன் வாழ்க்கையில சுபிட்சம் வரும்னார். வேட்டக்காரங்கிறோம், அடுத்தவனை கொலை செஞ்சு சாப்பிடுறவன் சொல்றோம். ஆனா அவன் வைராகியத்தோட ஓம் கம் கணபதயே நமகன் ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு அல்ல, 12 ஆண்டுகள் விநாயக பெருமானுடைய நாமத்தை சொல்லி விநாயகனுடைய அனுகிரகத்தினால அவன் மீண்டும் அந்த மரக்கன்றை கொடுத்த முனிவனை சந்தித்த போது, உன் பாவங்கள் அத்தனையும் இத்தோடு அருந்து போனது என்று கமண்டலத்திலிருந்து தண்ணி எடுத்து விநாயகனுடைய முழுமையான அருளை நீ பெற்றாய் என்று வீசுகின்ற பொழுது அவருடைய பாவம் நீங்கி அந்த வேடனுடைய நெற்றியிலிருந்து ஒரு தும்பிக்கை தோன்றியது. உருவம் விநாயகர் போலே ஆயிப்போச்சு. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அந்த புருசுண்டி முனிவர். அவர் எதிர்கொண்டு வருகிறார். இந்த தம்பதியர்கள் இங்க இருந்து போறாங்க. போனவங்க அவரை பார்த்து சிரிச்சாங்க, கேலி பண்ணி சிரிச்சாங்க. நெத்தியில போய் தும்பிக்கை வளர்ந்துருக்கு, வயிறும் விநாயகர் போல இவ்வளவு பெரிய வயிறு. சிரிச்ச உடனே அவர் சொன்னாரு, நீங்க புதுமண தம்பதியர்களா இருக்கீங்க, என்ன யாரு, என் தவ வலிமை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு என்னை மதிக்கணுங்கிறது இல்லை, ஆனா விநாயகனுடைய ரூபத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்கின்ற மதிப்பு கூட உங்களுக்கு இல்லையே, இந்த நிமிடமே நீங்கள் இருவரும் விருட்சமாக கடவீர்கள் என்று சொன்னான். ஏன்னா இந்த சமய திருமணம் செய்கின்ற பொழுது சமி புஷ்பவதி ஆகல. அந்த காலத்துல எல்லாம் பெரிய மனுஷி ஆகிறதுக்கு முன்னாடியே திருமணம் பண்ணி கொடுத்து நிறைய பேரு புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் பெரிய மனுஷி ஆயிருக்காங்க. நிறைய பேருடைய கதை அந்த காலத்துல அப்படி. ஏன்னா 13 வயசுல அப்பெல்லாம் திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. சமி வந்து இவர்கள் வீட்டுக்கு வந்த பிறகுதான், இவன் புஷ்பவதி ஆன பிறகுதான் தாய் தந்தையினுடைய வீட்டுல இருந்து இவன் அழைச்சிக்கிட்டு வாரான் மந்தாரன். வருகின்ற பொழுது எதிர்கொண்டு வந்த புருசுண்டி முனிவரை பார்த்து சிரிச்ச உடனே, நீங்க ரெண்டு பேரும் விருட்சமாக கடவீர்கள். ரெண்டு பேரும் அழுதாங்க, நாங்க ரெண்டு பேரும் புதுமண தம்பதியர். இவர்களை பெற்றவர்கள் போய் விநாயகன்ட்டு அழுதாங்க, நல்லா கவனிக்கணும் இந்த இடத்த, என் பிள்ளைகளுடைய சாபத்தை எப்படியாவது நீக்கணும். விநாயக புராணம் தெளிவாக சொல்கிறது பெரியவர்களே. விநாயக பெருமான் சொன்னாரு, அப்பா நான் ஒரு சாபம் ஒருத்தனுக்கு கொடுத்தேன்னு சொன்னா அந்த சாபத்தை நீக்கக்கூடிய சக்தி என்னுடைய அடியார்களுக்கு உண்டு. ஆனால் என் அடியார்கள் இட்ட சாபத்தை நீக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகனுக்கு இல்லை என்று சொன்னார். அடியார்கள் இட்ட சாபத்தை என்னால நீக்க முடியாது, ஆனா என்னால இட்ட சாபத்தை அடியார்களால நீக்க முடியும். அதனாலதான் தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதேன்னு பாடுனாங்க. அடியார்களுக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது. ஆனா உண்மையான அடியார்களா இருக்கணும், சும்மா போலி அடியாரா இருக்கக்கூடாது, உண்மையான அடியார்களா இருக்கணும். ரெண்டு பேரும் மரமாகவே நின்றார்கள். மந்தாரன் மந்தார மரமாக மாறிப்போனான், சமி என்பவள் வன்னி மரமாக மாறிப்போனாள் என்று பார்க்கிறோம். விநாயகன் அவர்களுக்கு வாக்கு கொடுத்து, நீங்கள் விருட்சமாகவே இருந்து இந்த விருட்சத்தின் கீழ் என்னை எவன் ஒருவன் பிரதிஷ்டை செய்து இந்த வன்னி இலைகள் கொண்டு மந்தார மலர் கொண்டு என்னை வழிபடுகிறானோ அவனும் சகல சுபிட்சங்களையும் பெறுவான் என்பது விநாயக பெருமான் கொடுத்த வாக்கு. அதனால என்ன நடந்ததுன்னு பாருங்க. ஒரு பெரிய மன்னன் கீர்த்திவீரியன்னு பேரு. அவனுக்கு 2 மனைவி, கீர்த்தின்னு ஒரு மனைவி, பிரபை என்று ஒரு மனைவி. பிரபை மீது, 2வது மனைவி மீது தான் அளவு கடந்த அன்பு அவனுக்கு. இந்த மூத்த மனைவி அவன் கவனிக்கவே இல்லை. ஆனா அவ எல்லா பணிவிடைகளையும் கணவனுக்கு செய்வான். இந்த பிரபை கணவனோடு கூடி வாழ்ந்து ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அவனுக்கு. அந்த ஆண் குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகி
பாஞ்சாலம் என்கின்ற பெயர் கொண்ட மன்னனுடைய மகளுக்கு தன்னுடைய மகனை திருமணம் பண்ணி வச்சா, ரெண்டாவது மனைவி. அவன் சௌகரியமா இருக்கான். மூத்த மனைவியே கணவன் திரும்பியே பார்க்கல. இவளும் அவனுக்குரிய பணிவிடைகளை செய்தாள். ஒரு நாள் அந்த அந்தப்புரத்துல தாகம் தணிப்பதற்கு தண்ணீர் இருக்கிறதா குடத்துலன்னு பாக்குறதுக்காக மூத்த மனைவி உள்ள போனா. இரண்டாவது மனைவி கேட்டா, இங்க உன்னை யார் வர சொன்னான்னு சொல்லி எட்டி உதைத்தாள் அவளை. தன் மனைவி தன் கண் முன்னாடியே கீழே விழுறா. ஆனா கணவன் கண்டும் காணாம இருந்தான். காமம் அவனுடைய கண்ணை மறைத்தது. சரி, இது என்ன வாழ்க்கை? எனக்கு பிறகு இன்னொருத்தி அவரோடு வாழ்கிறாள், அதை நான் பொறுத்து கொண்டேன். அவர்களுக்குரிய பணிவிடைகளை எல்லாம் ஒரு வேலையாளை போல நான் செய்தேன். ஆனா என் கண் முன்னாலே அவள் என்னை எட்டி உதைப்பதை தன் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கணவனுக்கு இனிமேலும் பணிவிடை செய்து இந்த இடத்துல இருந்து அது மரியாதை இல்லை, கால் போன போக்கல போலான்னு அழுது கொண்டே வருகிறாள். வருகின்ற வழியில் ஒரு முனிவரை சந்தித்தாள். இந்த முனிவர் சொன்னார், அம்மா, முக்காலம் உணர்ந்தவர் உன் உயிரை மாய்த்து கொள்ள போகிறாயான்னு கேட்டார். ஆமையா, இனிமே நான் உலகத்திலிருந்து எதுக்கு? எனக்கு பெயர் சொல்ல குழந்தையும் இல்லை, கணவனும் இல்லை. அவமானப்படுகின்ற பொழுது கூட அதை தட்டி கேட்பதற்கு என் கணவனுக்கு திராணி இல்லை. நான் ஏன் இப்ப உலகத்துல உயிரோடு இருக்கணும்? நான் ஒன்றும் கவலைப்படாதம்மா, எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஆற்றல் முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு உண்டு, அவரை நீ வழிபாடு செய் என்று சொல்லி பிரதானமாக அருகம்புல்லை வைத்து அவரை வழிபாடு செய், உன்னுடைய துன்பங்களை எல்லாம் அவர் நீக்குவாருன்னார். இவன் மந்தார மரத்திற்கு கீழே, வன்னி மரத்துக்கு கீழே ரொம்ப அழகாக என்ன செய்தாள், விநாயகனை பிரதிஷ்டை செய்து அருகு கொண்டு வழிபாடு செய்தாள். தோழியர்கள் எல்லாம் அருகெல்லாம் கொண்டு வந்து அவள்கிட்ட கொடுப்பாங்க, அவள் பூஜை பண்ணுவா. ஒரு நாள் தோழிகள் எல்லாம் வந்து சொன்னாங்க, இன்னைக்கு அருகே இந்த வனத்துல கிடைக்கல, என்ன பண்றது அப்படின்னோடனே, சரி ஒண்ணுமே கிடைக்கல, ஏதாவது வச்சு வழிபாடு செய்யணுமேன்னு அந்த மந்தார மலரை எடுத்து வைத்து வன்னி இலைகளை பறித்து வைத்து விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு அழுதுகிட்டே படுத்து கிடந்தா. ஒரு வழிபாடு பண்ணா உன் துன்பம் எல்லாம் போயிரும்னு ஒரு முனிவர் சொன்னாரு, வழிபாட்டுக்கு இந்த அருகு கூட எனக்கு கிடைக்கலையே பெருமானே, நான் என்னதான் ஆக போறேனோ தெரியலேன்னு அழுதுகிட்டே படுத்தா. கனவுல விநாயகர் வந்து, அம்மா அருகு இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு தூங்குறியே, ஒரு அருகாவது வைத்து என்னை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னது நான் தான். ஆனா அருகு கிடைக்காதனால மந்தார மலரையும் வன்னி இலையும் வைத்து நீ பூஜை செய்திருக்கிறாயே, என்னுடைய தலையை பார் என்று சொன்னபோது தலையிலே வன்னி இலையும் மந்தார மலரையும் சொருகி கொண்டு வந்து நின்று காட்சி கொடுத்தார் விநாயகர். ரொம்ப அழகாக சொன்னார், அருகம்புல்லை வைத்து வழிபாடு செய்யுங்கள், அருகு கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒரே ஒரு வன்னி இலை, ஒரு இலை போதுமா, இவ்வளகானதா இருக்கும் புழி இலை மாதிரி, ஒரே ஒரு வன்னி இலையை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள், மந்தார மலர் கிடைத்தால் வழிபாடு செய்யுங்கள், உன் வாழ்க்கை இவ்வளவு நம்பிக்கையாக நீ வழிபாடு செய்தாய் அல்லவா, உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க, உன்னை வெறுத்த உன் கணவன் உன்னை ஏற்றுக்கொள்வான்னு இறைவன் வாக்கு கொடுத்தாரு. இறைவன் கொடுத்த வாக்கு கணபதியினுடைய பிரசன்னம் கிடைத்த காரணத்தினால் இவளுடைய அழகு கூடியது, கீர்த்தியினுடைய அழகு கூடியது. மனசை வச்சுதான் அழகு, மனசை வச்சுதான் அழகு. மனசு அவளுக்கு அழகா இருந்தது, எல்லா துன்பங்களையும் பொறுத்து போன. இப்ப விநாயகப் பெருமானை வழிபட்டு விநாயகன் காட்சி கொடுத்து கீர்த்தியினுடைய அழகு பெருகுகிறது. ஆனா பொறாமை குணம் கொண்ட அந்த பிரபையினுடைய அழகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து அவள் உடல் முழுவதும் தோல் நோயால் பீடிக்கப்பட்டு காமவயப்பட்டு அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மன்னன் இப்பொழுது இரண்டாவது மனைவியை வெறுத்துட்டு முதல் மனைவியை தேடி வந்தான். முதல் மனைவியை தேடி வந்து அவளோடு இன்புற்று வாழ்ந்து அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. இத கனவுலே விநாயகப் பெருமான் சொல்றார், அம்மா உன் கணவன் உன்னை தேடி வருவான், உன்னோடு இன்புற்று வாழ்வான், உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிடுவான், உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தைக்கு 4 வயதாகின்ற பொழுது பொறாமை தீ தலைக்கு ஏறி உன்னுடைய கணவனுடைய இரண்டாவது மனைவி அந்த குழந்தைக்கே சாப்பாட்டுல நஞ்சு வைப்பா, அது சாக போகின்ற நிலைமை வரும், செத்தும் போகும். செத்து போன குழந்தையை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவ முனிவரை போய் நீ சந்திக்கணும். அந்த கிறிஸ்தவ முனிவரை நீ சந்திக்கின்ற பொழுது அவர் சில உபாயங்கள் சொல்வார், அப்பொழுது உன் குழந்தைக்கு உயிர் வந்து சேரும் என்று வாக்கு கொடுப்பார். அதை போலவே இந்த குழந்தை பிறக்கும், நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளரும். 4 வயசான போது இந்த இளைய மனைவியினுடைய பொறாமை தலைக்கு ஏறி
இவன் உயிரோட இருந்து இவன் வளர்ந்து பெரியாள் ஆயிட்டான்னு சொன்ன சட்டப்படி தர்மப்படியும் மூத்த மனைவியினுடைய குழந்தைக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்கணும். அப்ப என் மகனுக்கு ராஜ்யம் கிடைக்காது, அப்ப இவன் உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைச்சு சாப்பாட்டுல நஞ்ச வச்சு அந்த குழந்தைய கொன்ன, அந்த குழந்தைய தூக்கிட்டு அழுதுகிட்டு ஓடுறா ஒவ்வொரு இடமா, என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும்னு போய்கொண்டிருக்கிற வழியிலே அந்த குழந்தை மாண்டு போகிறது. மாண்டு போன குழந்தைய கையில வச்சுட்டு அழுவுறா, அவளுக்கு ஞாபகம் வருகிறது விநாயகன் கொடுத்த வாக்கு. நேரா கிருத்தம முனிவருடைய ஆசிரமத்துக்கு போய் குழந்தைய போட்டு நீங்க தான் அந்த குழந்தைய காப்பாத்தணும், இது விநாயகர் கொடுத்த வாக்குன்னு சொன்ன அவர் சொன்னார், அம்மா இத்தனை ஆண்டுகள் இந்த தர்மம் இவனை காப்பாத்தக்கூடிய சக்தி என் கையில இல்ல, உன் கையில தான் இருக்குன்னார். என் கையில என்ன இருக்குன்னு கேட்டாங்க. இத்தனை ஆண்டுகள் வன்னி இலை கொண்டு விநாயகனை நீ அர்ச்சித்தாயல்லவா, அது கோடான கோடி புண்ணியங்களுக்கு சமம், அந்த புண்ணியம் முழுவதையும் இறந்து கிடக்கக்கூடிய உன் குழந்தையினுடைய கையிலே நீ தத்தம் செய்து கொடு, அந்த குழந்தைக்கு உயிர் வரும்னார். இத்தனை ஆண்டுகள் வன்னி இலை கொண்டு விநாயகனை நான் வழிபாடு செய்து பெற்ற புண்ணியங்கள் அத்தனையும் உனக்கு தாரை வார்த்து கொடுக்கிறேன் என்று தத்தம் செய்து கொடுத்தாள் தாயே மகனுக்கு. எப்படி புண்ணியத்தை கர்ணன் கிருஷ்ணனுக்கு தத்தம் செய்து கொடுத்தானோ அதை போல முழுமையாக தத்தம் செய்து கொடுத்தவுடன் போன ஆவி மீண்டும் உயிர் பெற்று எழுந்து நின்றது என்று சொன்னால் வன்னி இலைக்கு அத்தனை பெரிய சக்தி இருக்கிறது பெரியோர்களே. ஆக விநாயகனை வழிபடுகின்ற பொழுது அருகம்புல்லை வைத்து கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். நிச்சயமாக விநாயக பெருமானுக்கு வன்னி இலை கொண்டு அர்ச்சனை செய்தால் சனி பிரீத்தியாகவும் இருக்கும், தொழில் முன்னேற்றம் வரும், நோய் நிச்சயமாக நீங்கி போகும். மந்தார மலரை நாம் இதுவரைக்கும் பார்க்கவில்லை, எங்காவது அந்த மலர் கிடைக்குமே ஆனால் அந்த மந்தார மலரை வைத்து விநாயகனை வழிபாடு செய்தால் புண்ணியம் அதிகம். இன்னொரு விஷயம் சொல்லி நான் சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். யாராவது வீட்டில் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் சரி, குழந்தை நமக்கு அடங்கவே இல்லை, என் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். நிறைய வீட்டில் செல்வங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, ஆனால் அவர்கள் என்னை சந்தித்து தனிப்பட்ட முறையில் அழுகின்ற பொழுது இதெல்லாம் இந்த புகழ் இந்த அதிகாரம் இவ்வளவு செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம், என் மகன் சரியில்லை, என் ஒத்தைக்கு ஒரு மகன் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு, மிகப்பெரிய செல்வந்தர்கள். உலகத்துலங்க காசை விட பணத்தை விட பேரை விட புகழை விட குடும்பம் ரொம்ப முக்கியம். அம்மா அப்பா குழந்தைகளோட நிம்மதியா தாய் தந்தை பேச்ச கேட்டு குழந்தைகள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பம் மோட்சம். தாய் தந்தைக்குரிய தேவைகளை எந்த குழந்தை பூர்த்தி செய்கிறானோ அந்த குடும்பம் சொர்க்கம். தாய் தந்தை ஒரு காரியம் சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும். ஒருவேளை தலைமுறை இடைவெளிகளால் சில மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட பெரியவர்களை அமர வைத்து அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இளைஞர்களுடைய கடமை. அப்பேற்பட்ட வீடு கைலாயம். ஆனா இன்னைக்கெல்லாம் வெளியே சொல்ல முடியாத சிக்கல்கள்ல நிறைய பேர் இருக்காங்க. நிறைய குழந்தைகள் இன்னைக்கு அதுலயும் ஆண் குழந்தைகளும் சரி பெண் குழந்தைகளும் சரி, நம்ம ரொம்ப பயபக்தியோடு அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், மறந்து விடாதீங்க. நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, என்ன அம்மா பத்தாம் பசிலையா பேசுறாங்க, சேணம் கட்டின குதிரையா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. குழந்தைகளை திருத்தணும்னு நினைச்சா உங்களால அது முடியாது, உங்க குழந்தைகளை உங்களாலே திருத்த முடியாது. நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவனுக்கு பக்தி மார்க்கத்தை போதியுங்கள். நமக்கு மேல இருந்து ஒருத்தர் நம்மளை செயல்படுத்துறாங்கிற ஒரு விஷயம் மட்டும் அந்த குழந்தைக்கு மனசுல நீங்க பதிய வச்சிருங்க, உங்க கடமையா அவன் வாழ்க்கை அவன் பார்த்துக்கிடுவான். பக்தி இல்லாத உள்ளங்கள் பாலைவனத்துக்கு சமம். சாமி கும்பிடுறதெல்லாம் நிறைய வீட்டுல பெண் குழந்தைகள்லாம் இப்ப செய்யறதே இல்லை. அப்பெல்லாம் 6 மணி, நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கும் போது 5:45, அதுக்கு பேர் கருக்கல், வெளியே சில்லு விளையாண்டுகிட்டு இருப்போம். மணி என்ன ஆகுது, விளக்கு வைக்க போறாங்க, நீங்க என்ன வெளியே விளையாட்டுன்னு அடிச்சு துரத்துவாங்க. வீட்டுக்குள்ள போய் மோங்கை கால் கழுவிட்டு விளக்கு பெரியவங்க பொருத்துவாங்க, அந்த விளக்குல முழிச்சுட்டு பாடம் எழுதணும். 6 மணிக்கு மேல கருக்கல்ல தலைவாசல்லாம் உட்காந்து சும்மா வெட்டி கதெல்லாம் பேச முடியாது அந்த காலத்துல. குழந்தைகள் ஒரு வயசுக்கு மேல அதுக்கு வீடு பெருக்க தெரியுதோ இல்லையோ, ஒரு தொடப்பத்தை கையில கொடுத்து வீடு தூரு அப்படிம்பாங்க. அது இங்கிட்ட அங்கிட்டுமா செதறி செதறி குப்பையை தூக்கும், பரவாயில்லன்னாங்க. போய் எந்திரிச்சு போய் அப்பாவை கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரும், போய் அம்மாட்ட போய் காஃபி போட்டு வாங்கிட்டு வா, மறு பேச்சு பேசாம போவோம் நாங்கள்லாம். அப்போ
சாப்பிட உட்காரும் போது சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடணும், அந்த சாப்பாட்டை கொடுத்ததுக்கு நன்றின்னு மனசுக்குள்ள நினைக்கணும். முடிக்கும் போது அப்பா இந்த அன்ன குறைபாடு ஒரு நாளும் இல்லாம என்னை காப்பாத்துன்னு இலையை மூடணும். சாப்பிடும் போது பேசவே முடியாது, பெடரி வாக்கில் கொடுத்துருவாங்க அந்த காலத்தில். சாப்பிடும் போது என்ன பேச்சு, பேசாம சாப்பிடு அப்படிமா. சாப்பிடும் போது இன்னைக்கு தானே செல்போனை கையில வச்சுக்கிட்டு அப்படியே என்னத்தையோ ஒன்னு பார்த்துக்கிட்டே தானே சாப்பிட்றான். அவன் கேட்டான், ரசமா இது, ரசமாடி ரசம், விஷ மாதிரி இருக்கு, தண்ணி கணக்கா ரசம் வைக்க, நீலாம் பொம்பளையா அப்படின்னா. அவன் சொன்னான், அவ சொன்னான், யோ எத்தனை நாள் உங்களை சொல்லியிருக்கு செல்போனை பார்த்துக்கிட்டு சாப்பிடாதீர், நீர் என்ன ரசத்தையா ஊற்றிருக்கீரு, தண்ணியை ஊற்றி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீரு, அப்புறம் எங்கிட்ட ரசமா விஷமானா நான் என்ன பண்ணட்டும். எல்லாரும் கையில் ஒரு செல்போன், எல்லாரும் ஆண்ட்ராய்டு தான். அடையப்பா தப்பு சொல்லலைண்ணா, இது கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வர்றதுக்குள்ள ஐயா 4 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க எனக்கு. ஐயா நான் வந்துடுறேன், ஐயா பதறாதீங்க, நான் ஃபோன் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபோனு. இப்போ காரில் ஏறி உட்காந்தோன்னு வேற ஒன்றும் இல்லை, சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன் வீட்டில் அவர்கிட்ட. மாத்திரை எல்லாம் போட்டாச்சா, ஏன்னா இன்னைக்கு மாத்திரை இல்லாமல் மனுஷன் வாழ முடியாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா. மாத்திரை போட்டாச்சா, சாப்பிட்டாச்சா, சரி நீ சாப்பிட்டுட்டியாம்பார், காரில் எல்லாம் இருக்குது. சகோதரர் கூட சொன்னாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க, மொழியை சொல்லியிருந்தால் சாப்பிட்ருப்பையன், இட்லி மிளகா அப்படி தயிர் சாதமெல்லாம் காரில் இருக்குது, போகும்போது சாப்பிடணும், நான் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன், இதுக்கு தான் இந்த ஃபோன். அடுத்தாப்புல கனடாவில் இருக்கிற என் பையனுக்கு இப்போ தான் பேச முடியும், நான் இப்போ பேசினா தான் அவனுக்கு பகல். சாப்பிட்டியா ராஜா, உடம்பு பார்த்துக்கோ, கவனமாக காரில் போகும்போது கவனமாக போப்பா. சரிப்பா, வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளி, ஒரு தாயினுடைய கடமை, இதுக்கு தான் இந்த ஃபோன். மிஞ்சி மிஞ்சி போனால் நான் பாட்டு மண்டமெலாம் நடத்துறதுனால இதில் பாட்டை போட்டு காரில் போகும்போது கேட்டுக்கிட்டே போவேன், இந்த பாட்டை இந்த மேடைக்கு பயன்படுத்தினா நல்லாயிருக்கும், அந்த பாட்டை அந்த மேடைக்கு பயன்படுத்தினான். இன்றைக்கெல்லாம் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஆம்பளை பசங்களை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனால் பொம்பளை பிள்ளைகள் இருக்காடே அப்பா, அதுக்கு என்ன பாடுபடுத்துது நம்மளை. நல்ல வேலை எனக்கெல்லாம் பொம்பளை பிள்ளை இல்லைன்னு சாமிக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு உட்காந்துருக்கேன், ஏன்னா அது பாட்டு காதில் ஒரு செல்ஃபோனை வச்சுருக்கேன். ஓஹோ இதே தான் இந்த ஓஹோ கூட நமக்கு கேட்க மாட்டேங்குது. இப்போ நான்லாம் ஃபோன் எடுத்து ஆ சொல்லுங்க அப்படிமே எங்கள் வீட்டுக்காரர் உன் காலில் வேணாலும் விடுறேன், கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி தான் பேசேன், நம்ம குடும்ப கதை ஊருக்கே தெரியுதும்பார், நமக்கு என்னமோ இந்த பிறவியில் குரலை கடவுளை அப்படி படைச்சிட்டான். ஃபுல்ல பொம்பளை பிள்ளைகள் ஃபோன் பேசுகிறதே நமக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேங்கய்யா. அதுவும் தெருவழியாக பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே போகுது, எவ்வளவு டிராஃபிக்கு, இங்கிட்டு ஒருத்தன் குறுக்கவானா, அங்கிட்டு ஒரு பைக்காரன் குறுக்கவானா, அங்கிட்டு ஒரு மினி லாரி வாரான், இவன் அவபாட்டுக்கு நேரம் யமலோகம் போகிற மாதிரியே பேசிக்கிட்டு போகிறான். ராத்திரி 10 மணிக்கு மேலே செல்ஃபோனை கையில் எடுக்கிறதுக்கு என்ன வேலை இருக்குது பொம்பளை பிள்ளைக்கு, ஒன்றும் இல்லைங்க. நினச்சி பார்க்குறனாலாம் அந்த காலத்தை, அப்போல்லாம் எங்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாட்டு புஸ்தகம் 25 பைசா வரும், தெய்வம் மகன் அவன்தான் மனிதன் இப்படி பாட்டு புஸ்தகம் விற்கும், ஒரு சின்ன கருப்பு கலர் ஃபிலிம் விற்பாங்க. அப்போது நல்ல தீவிர சிவாஜி ரசிக, ஏதாவது 5 ரூபா 5 பைசா 10 பைசா தான் அப்போ கொடுப்பாங்க. என்ன பெரிய இப்போ மாதிரி என்ன 100 200 ரூபா பேக்கெட் பண்ணி கொடுக்காங்க, இதை கொண்டுட்டு நேரம் ஓடி போய் என்ன அவன்தான் மனிதன் பாட்டு புஸ்தகம் ஒன்றும் அந்த ஃபிலிமும் கொடுங்க அப்படின்னு அந்த ஃபிலிமுக்கு ஒரு கிளாஸை துட்டு சேர்த்து வாங்கி அதை வெயிலுக்கு நேராக வச்சு, ஆ சிவாஜி தெரியுறான் பாரு, சிவாஜி தெரியுறான் மாதிரிங்கிற காலம் போய் இன்றைக்கி 24 hours கம்ப்யூட்ரு, 24 hours செல்ஃபோனு, ஆண்ட்ராய்டில் பார்க்காத விஷயங்களே கிடையாது. நீங்களே பார்க்க விரும்பாட்டாலும் உங்களை ஒன்று தேடி வரும், இதை நீ பார்க்கிறாயா, நான் உன்ட்ட கேட்டேனா, இதை நான் பார்க்குறேன்னு உன்ட்ட கேட்டேனா, நீ இதை பார்க்கிறாயான்னு கேட்டால் போதும், மனுஷனுடைய மனசை எப்படி எடை போட்டு வச்சுருக்கான் பாருங்கள் சார், பார்க்குறியான்னு கேட்டவுடனே அதை ஓப்பன் பண்ணுவான் நம்மாள். அதுக்குள்ளே 1000 கேவலமான விஷயங்கள் இருக்கும், இதை உட்காந்து பிள்ளை பார்க்கு. நம்ம என் பிள்ளை என்னம்மா படிக்கி, ராத்திரி பகலாக உயிரை கொடுத்து படிக்கி, அந்த பய புருஷனுக்கு சொல்லவும் முடியாது, பிள்ளை வளர்க்குற லட்சடமா நீ போகிற இடத்துல இது என்ன கதி ஆக போதோன்னு அவன் மனசில் இருந்துக்கிட்டு, ஆனால் அவட்ட பேச முடியாது, அவட்ட பேசினா அவள் தொலைச்சிருவா, பிற ராத்திரியில் பெரிய ருத்ரதாண்டவமே நடக்கும். அதனால் நிறைய வீடுகளில் அமைதியாகவே இருக்கான், நிறைய பேர் இதே வசனத்தை தான் சொல்கிறான், அடக்கி பார்க்க இல்லைன்னா அடங்கி போகிறேன், இதில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்த பிறகு ஒரு ஆள் ரெண்டு கிட்ட சொல்கிறாரு, அம்மா இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்த பிறகு ஒரு பொம்பளையும் என்னை மதிக்க மாட்டேக்காமா, வீட்டில் பொண்டாட்டி மதிக்கவே மாட்டேக்காமா, சோறு போடணும் அந்த இருக்குல்ல போய் சாப்பிடும், நான் போட்டு கொடுத்தா தான் இறங்குமா. இந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்காக வச்சுருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி வேறு விதமாக நாமெல்லாம் என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். 10 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுறது, ராத்திரி 12:30 வரைக்கும் மெசேஜ் போடுறமே யாருக்கு, நாட்டை எப்படி கொண்டு போகிறதுன்னு ஐயா ஜி மோடி உங்கள்கிட்ட கேட்காரா, இந்த நாட்டை நான் எப்படி வழி நடத்தி கொண்டு போக நீங்கள் தான் எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லணும்னு உன்ட்ட வந்து கேட்டாரா,
தாய் தகப்பனுக்கு கௌரவத்தை வாங்கி கொடுக்கறதா பிள்ளைகள் வளரணுமே தவிர, தாய் தகப்பன் தலையில நெருப்பு வைக்கிற மாதிரி ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளைய பெத்தவும் போறா, நான் வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு அலையிறனே, நான் வயிற்றுல நெருப்பை கட்டிட்டு அலையிறனே, இப்பெல்லாம் யாரும் அந்த வசனத்தை சொல்றது இல்லை. ஏன்னா புள்ள அவ தலையில நெருப்பை வச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு தாயும் தகப்பனும் போராட வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறமே. வாழ்க்கையில வழிபாடு என்பது வேற ஒண்ணு இல்லை பெரியோர்களே, நம்முடைய கேரக்டரை சரியா வச்சிருக்கிறது. வழிபாடு என்பது என்னுடைய கேரக்டரை நான் சரியா வச்சிருக்கிறது. நீங்க வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம். சோறு கொடுத்து இருந்தா கொடுங்க, மூணு வேளை கொடுக்குற சோறை ரெண்டு பேர் ரெண்டு தடவை கொடுங்க, நாலு துணிமணி வாங்கி கொடுக்குற இடத்துல ஒரு துணிமணி வாங்கி கொடுங்க, ஆனா பக்தியை மட்டும் குழந்தைக்கு வளர்த்து கொடுங்க. பக்திமயமாக அந்த குழந்தை வளரணும். இங்க பாருப்பா, என்னுடைய தாத்தன் என்னுடைய முப்பாட்டன் எல்லாரும் சாமி கும்பிட்டாங்க, இது நம்ம குலதெய்வம், இதுதான் நம்ம பாரம்பரிய கோயில், காலாகாலமா இதை நாம வழிபாடு பண்ணணும். உள்ளுக்குள்ள தேவையில்லாம ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி தயவுசெய்து கோயிலுக்கு கூட்டு போகாதீங்க. ஆலயம் என்பது இந்த ஆன்மா லயிக்கக்கூடிய இடம். அங்க குழந்தைகளை கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் ஆலயத்துல உட்கார வைங்க. நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கிறேன், சம்பளம் போட்ட உடனே இன்னைக்கு அவ்வளவு ஹோட்டலும் நிரம்பி வழியுது. தினமும் வீட்டுல இருந்தீங்க வெளியே இருந்தீங்க, எங்கதான் அந்த வயிறு இருக்கோ தெரியல. இன்னும் நிறைய வீடுகள்ல காலையில டிஃபனே கிடையாது, டிஃபன் செய்யற வேலையே கிடையாது. அந்த காலத்துல இட்லி சட்னி சாம்பார், எங்க அம்மா ஒரு வாழைக்காய் பஜ்ஜி போடும், இல்லைன்னா ஒரு பட்டாணி பருப்பை ஊற வச்சு ஒரு பருப்பு உடைய போடும். இன்னைக்கு காலையில வெளியே பாத்துக்கோங்க, பிள்ளைகளெல்லாம் பள்ளியிடத்துக்கு அனுப்பணும், நீர் வெளியே பாத்துக்கோறோம், அவன் தெருவுல நேர்ந்து விட்ட மாதிரியே அலையறான். சரி, மத்தியானம் ஒருவேளை சாப்பாடு பழையபடி ராத்திரி நீங்க வெளியே சாப்பிட்டு வந்துருங்க, நீங்க சாப்பிட்டுட்டு எனக்கும் வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் நீ எதுக்கு வீட்டுல இருக்க? கேட்டா நான் தான் எப்பவும் பொங்கணுமா? அப்புறம் அவனா உட்காந்து பொங்குவான்? நான் தான் எப்பவும் பொங்கணுமா? தேவையில்லாத ஈகோ, தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத சச்சரவுகள், தேவையில்லாத அமைதியின்மை, இத்தனைக்கும் காரணம் அந்த குடும்பத்துல பக்தி இருக்காது. பக்தி தான் மனுஷனை வாழ வைக்கும். பக்தியினால் இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கழடி சித்தம் தெளியும், செய்கை அனைத்திலும் செம்மை பிறந்திடும், சோம்பல் அழியும், உடல் சொன்னபடி நடக்கும்னா. பிரம்ம முகூர்த்தங்கிறது ஒரு, அதாவது ஒரு கிளாஸான நேரங்க அது, நீங்க எது கேட்டாலும் கிடைக்கும். நான் உங்களுக்கு சில விஷயங்களை மட்டும் இந்த விநாயகர் மகிமையை வச்சு நான் சொல்லிட்டு போறேன். எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவா பேசி பழகுங்க. முதல் கண்டிஷன், பாசிட்டிவா பேசுங்க. மா, காஃபி ரெடி பண்ணிடு அப்படிம்பார் வீட்டுக்கார். உண்மையாவே உள்ள காபி தூள் இருக்காது, உண்மையாகவே உள்ளுக்குள்ள பால் சாக்கு இருக்காது. பண்ணிடலாம், ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா பண்ணிடலாம். டப்புன்னு ஓடும் இந்த அம்மா, காபி தூளை வாங்கி பால் அரை பாக்கெட் வாங்கிட்டு வந்து காப்பியை போட்டு கொண்டு வந்து கொடுத்துரும். சில வீடு இருக்கு, இம்மா காப்பி, காப்பி எங்க இருக்கு, என்ன காப்பி தூள் எங்கவே இருக்கு, நீ வாங்குற சம்பளத்துல ஏழு தடவை காப்பி கேப்பிடும்பா. அந்த குடும்பம் தர்த்தரம் தாண்டவும் மாட்டோம், அதான் உண்மை. ஏமா கொஞ்சம் அப்போ காப்பி இல்லைன்னா கொஞ்சம் கடுங்காப்பியாவது போடு, கருப்பட்டி போட்டு. கருப்பட்டி எங்கே இருக்கு? இல்லை இல்லை, எல்லாம் இல்லை இல்லை தான், இல்லை இல்லை இல்லை. நிறைய பேர் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க, பெண்கள் இங்கே இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், வீட்டுக்காரர் பாக்கெட்லேருந்து காசு திருடுறத முதல்ல நிறுத்துங்க, அப்போ தான் விநாயகருடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். நிறைய வீட்டில் அவன் தூங்குவான், இந்த பயலுக்கும் அறிவு கிடையாது, வீட்டுக்கு ஒழுங்காக வரானா ரெண்டு ஆளாக வருவான். ஏய் அப்படிம்மா, சட்டையை கலத்தி போடுவான், இதுதான் சந்தர்ப்பம், சனியன் தூங்குதுன்னு உள்ளேருந்து ஒரு 200-300 எடுத்து காலையில் எந்திரிச்சோன்னு இந்த பைய சுதாரித்து அப்படியே பார்ப்பான். நேற்று ரூபா நோட்டு ஒரு குடியார பைய சில பைய தெளிவாக இருப்பான் மதுரை கீழே, 400 ரூபா 100 ரூபா நோட்டு வச்சுருந்தேனே பாத்தியா அப்படிமா? ஆ, யார்கிட்ட வந்து பாத்தீரான்னு கேட்குற, ராத்திரி பூரா எங்கேயாவது ஊர் ஜோவார வண்டியது துட்ட பூரா என் வண்டியாக கொடுத்துட்டு வந்து என்கிட்ட பாத்தியா பாத்தியான்னா நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னு சேலைக்குள்ளே ஒழிச்சு ஒழிச்சு வச்சு, ஒன் ஃபைன் மார்னிங் அந்த சேலை அயனிங்க்கு போகும், அயன்கார சந்தோஷமாக இருப்பார். ஏன்னா நம்மளுக்கே மறந்துடும், உள்ளே வச்சது நமக்கே மறந்துடும். அவர் ஆகா தேய்க்கிறதுக்கு வெறும் 50 ரூபா, ஆனால் இன்னைக்கு 500 ரூபாயில் கிடச்சிருக்கு அப்படின்னு அவர் சந்தோஷமாக இருப்பார். வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்தில் கூட கணவன் மனைவிக்கு உண்மையாக இருங்க, மனைவி கணவனுக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்தால் தான் பிள்ளைகள் உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. பிள்ளைகள் உங்களுக்கு உண்மையாக இருந்து நீங்களும் குடும்பமாக இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இறை நம்பிக்கையை ஊட்டணும். இறைவன் ஒருவன் இருக்கிறான், சாமி கும்பிடுன்னு சொல்லி கொடுக்கணும். பச்சை பிள்ளை என் பேரை, எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது, 25 ஆண்டுகள் கோயிலில் பேசி கோயிலில் பாடி எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கேன், எத்தனையோ பேருக்கு நன்மை செஞ்சுருக்கோம் வாழ்க்கையில். ஆனால் வாழ்நாள் முழுதும் ஒரு 100 வயசை கையில் கொடுத்து
இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு கையில கொடுக்கற மாதிரி ஒரு விருது எனக்கு கிடைச்சது பாருங்க. என் பேரை சாதாரணம் இல்லைங்க, அதெல்லாம் அந்த இன்ஸ்டிங்க்ட். எதை நம்ம கொடுக்கமோ, நம்மையும் அறியாமல் எதை நினைக்கிறோமோ அதுவாக நாம மாறுவோங்கிறதுக்கு ஒரு உதாரணம். சத்தியமா நான் சொல்றேன், என் பேரண்ட வெற்றிவேல் முருகனுக்கு 1.5 வயசு தான் ஆகுது. வெற்றிவேல் முருகனுக்குன்னு சொன்ன உடனே கரோகராம கழு கை இவ்வளவு நூலத்துக்கு தூக்குவா. பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏமா நீங்க கோயில்ல பேசினது வீணாகலம்மா, முருகன் பாருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரானோன்னு இப்படி கூட கும்பிட மாட்டான், அப்படியே தலைக்கு மேல கையெடுத்து கும்பிடுவான். குழந்தைகளுக்கு அந்த பக்தியை சொல்லி கொடுங்க, மரியாதையை குழந்தைக்கு சொல்லி கொடுங்க, பெரியோர்களை பேணணும்னு சொல்லி கொடுங்க, பெற்றோர்களை மதிக்கணும்னு சொல்லி கொடுங்க. இந்த எண்ணம் எல்லாம் உள்ளுக்குள்ள வந்த பிறகு ஒரு அருகு வச்சு வழிபாடு பண்ணால விநாயகர் வருவாரு, 1000 அருகு வச்சு வழிபாடு பண்ணாலும் விநாயகர் வருவாரு. சில டிப்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். இந்த விநாயகருடைய மகிமை என்னங்கிறத எல்லாத்தையும் சொல்ல முடியாட்டா கூட ஓரளவுக்கு வழிபாட்டுக்குரிய முதன்மையான விஷயத்த நான் உங்களுக்கு இப்ப சொல்லியிருக்கேன். அந்த விநாயகனை நீங்கள் எந்த தேவையாக இருந்தாலும், எனக்கு கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குமா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளாம் க்ளௌம் கம் தோரண கணபதியே, சர்வக்காரிய கர்த்தாய, சகல சித்திகராய, சர்வஜன வசீகரனாய, ருணவிமோச்சன வல்லபாய, ருணம்னா கடன், ருணவிமோச்சன வல்லபாய, ஹ்ரீம் கம் கணபதயே ஸ்வாகா. இவ்வளவுதான், 5 வரி தான் இந்த மந்திரம் வரும். நீங்க கேட்கலாமா இது சமஸ்கிருதத்தில் இருக்குமா, எனக்கு சொல்ல தெரியல. சொல்ல சொல்ல எல்லா மந்திரங்களும் தானா வரும். ரொம்ப தமிழ்ல எழுதி வச்சுக்கிட்டு ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளாம் க்ளௌம் கம் தோரண கணபதியே. இந்த தோரண கணபதிங்கிறது யார் தெரியுமா, எங்கெல்லாம் அம்பாள் மூலவராக பிரதிஷ்டை செய்திருக்கிறார்களோ. சில கோயில்ல சிவனும் அம்பாள் இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே பெருமாள் இருப்பாரு, உள்ளுக்குள்ளே பைரவர் இருப்பாரு, நவகிரகங்கள் இருக்கும், மூலவரான சிவனா இருப்பாரு, அம்பாள் சன்னிதானம் தனியா இருக்கும். பாத்திருக்கீங்களா சில ஆலயங்கள்ல, இப்ப மீனாட்சி அம்மன் ஆலயத்துல பிரதானமாக அம்பாள் இருக்கிறாள், நெல்லையப்பர் கோயில்ல பிரதானமாக அம்பாள் இருக்கிறாள். இந்த மாதிரி அம்பாளை மூலவராக பிரதிஷ்டை பண்ண ஆலயங்கள்ல உள்ள நுழையும் போது வாசல்ல கணபதிய பிரதிஷ்ட பண்ணிருப்பாங்க சிற்பத்துல. அந்த கணபதிக்கு பேர் தான் தோரண கணபதியின் பேர். பால விநாயகர் இருக்காரு, செல்வ விநாயகர் இருக்காரு, எத்தனையோ நாமங்கள்ல விநாயகரை வழிபாடு செய்யறோம். எங்கெல்லாம் ஆலயம் எழுப்புகின்ற பொழுதே, ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்கின்ற பொழுதே, அங்க பிரதானமாக பெண் தெய்வங்கள் பேசப்படுகிறதோ, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, அங்க சிவனும் இருப்பார். அம்பாளுக்கு பிரதானமான ஆலயம், அம்பாள் மூலவராக பிரதிஷ்டை செய்த ஆலயத்துல நுழைவாயில ஒரு கணபதி உட்கார்ந்திருப்பார், காலம் அடிச்சு வச்சு உட்கார்ந்திருப்பார். அந்த கணபதிக்கு பேர் தான் தோரண கணபதியின் பேர். அந்த தோரண கணபதியை வேண்டினால் கடன் முழுவதும் நீங்கி போகும். ஏன்னா நம்ம இன்னைக்கு துரத்துற விஷயம் ரெண்டு, ஒண்ணு கடன், இன்னொன்னு நோய். நோயில என்ன பாடுபடுறோம், எனக்கெல்லாம் இந்த முட்டு வலி கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, பயங்கரமான முட்டு வலி. டாக்டர்கிட்ட போனா சொல்லுவார், அம்மா 25 வருஷத்துல நீங்க எத்தனை வாகனம் மாத்திருக்கீங்கன்னு கேட்பார். இது வரைக்கும் மொத்தம் 18 கார், இப்ப நான் வர்ற கார் 18வது கார். ஒரு காருக்கு குறைந்தபட்சம் 2 லட்சம் கிலோமீட்டர் வச்சுக்கிட்டாலும் நீங்க எத்தனை லட்சம் கிலோமீட்டர் பயணம் பண்ணிருக்கீங்க இந்த 25 ஆண்டுகள்ல, இந்த முட்டு தேயாம என்ன செய்யும். அதனால வெயிட்டை நீங்க குறைக்கணும்ட்டார். 85 கிலோ இருந்தேன், இப்ப நான் 72 கிலோவுக்கும் வந்திருக்கேன். அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு பாருங்க. பேசி முடிச்சோடனே தீயா பசிக்கும், ஆனா அளவோட தான் சாப்பிடலாம். உடம்ப குறைச்சி நான் கஷ்டப்பட்டு பாக்குறவங்க எல்லாம், ஏமா உங்களை அடையாளமே தெரியாத அளவுக்கு மெலிஞ்சிட்டீங்களே அப்படின்னு கேட்கிறவங்க இருக்காங்க. சில பேர் போன வாரம் ஒருத்தர் என்ன கரூர் மீட்டிங்ல பார்த்தார், என்ன பார்த்தோன்னு, அம்மா நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னாரு. நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, ஆள் ரொம்ப ஒடிஞ்சிட்டீங்களே, ரொம்ப கரைஞ்சி போயிட்டீங்களே அப்படின்னார். ஆமையா கொஞ்சம் டயட் இருக்கேன், மூட்டு வலி ஜாஸ்தி ஆயிட்டு, அதனால கொஞ்சம் டயட் இருக்கேன் யாண்ணா, சோறெல்லாம் ரொம்ப சாப்பிட்றது இல்லை அப்படின்னா அதோட விட்டுறடும்ல, ஏதுக்கும் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சுகர் இருக்கும் அப்படின்னா. எனக்கே நான் இல்லைன்னு நம்பிக்கையாக இருக்கேன், உனக்கு கண்டிப்பாக சுகர் இருக்கும் அப்படின்னா. நான் சொன்னேன், சும்மா இருங்க ஐயா, சுகரும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, என் மருமகளே டாக்டர், என்னை விட்டு வைப்பாளா, எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, ஏன்னா சுகர்லாம் இல்லை.
எவனோ ஒருத்தர் ராங்கா உங்களை டயக்னோஸ் பண்ணி சுகர் இல்லைன்னு அனுப்பிட்டா, நாளைக்கே போய் டெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு கண்டிப்பா சுகர் இருக்குங்க. நியாயத்துக்கு என்ன? நான் ஒன்றே சொன்னேன், ஐயா இந்த வெறு வயிற்றுல குளுக்கோஸ் டெஸ்ட்னு ஒன்று எடுக்காங்க, குளுக்கோஸா கரைச்சி கரைச்சி ஊற்றுவாங்க, அதையும் தாண்டி சுகர் இல்லைன்னா தான் சுகர் இல்லை, அதையும் கண்டுபிடிச்சிட்டா ஐயா மருமக எனக்கு சுகர் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓஹோ இல்லையோ, ரொம்ப வருத்தப்படுறாரு, ஏன்னா அவருக்கு இருக்கிறது எனக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்கள் ஏதுக்கும் நான் என் பேச்சை பெரிய ஆள் பேச்சு பெருமாள் வாக்கு நீங்கள் ஏதுக்கும் கேளுங்க அப்படின்னார். நான் சும்மா தானே இருக்கணும், நான் அவற்றை கேட்டேன், ஐயா இவ்வளோ தூரம் அழுத்தி அழுத்தி சொல்கிறீங்களே, அப்போ உங்களுக்கு இதில் அனுபவம் இருக்கணும்ல, உங்களுக்கு சுவர் இருக்கான்னு கேட்டேன். இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை அவர் பதில பாருங்கள், எனக்கே அது வரப்போகுது, அதெல்லாம் புறம்போக்கு பயிலுக்குள்ள வரும், அதெல்லாம் வீணா போனவனுக்குள்ள வரும், அது அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்தவனுக்குலாம் வரும்னா அப்போ வந்தவையே இத்தனையும் செஞ்சான்னு தான் அர்த்தம். பார்க்கும் போதே இன்னைக்கெல்லாம் நல்லா இருக்கீங்களாங்கிறத விட்டுட்டு ஆள் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஏதுக்கும் நீங்கள் டாக்டரை பார்த்துடுறது நல்லது. அங்கே டாக்டர்கிட்ட நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக போகும்போது எம்பி கிருஷ்ணன்னு தூத்துக்குடியில் சிவன் கோயில்கிட்ட ஒருவேளை தெரிஞ்சவங்க இருந்தால் அவரை தெரிஞ்சிருக்கோம், எம்பி கிருஷ்ணன் டாக்டர் அங்கேருந்து நடந்து வருவாருங்க, அப்படி ஜெய் ஜாண்டிக்காக இருப்பார். டாக்டர்ஸ்லாம் அப்படி இருக்கணும்னு ஒரு கணக்கு வச்சிருந்தான் அந்த காலத்தில். ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும், ஒரு மேனரிசம் இருக்கணும், அதிலே பாதி வியாதி சோமாயிரும். இப்போல்லாம் டாக்டர் குட்ட பயலாக கிடக்கான், நம்ம அவனை எட்டி எட்டி பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கெலாம் காசு கொடுத்தா டாக்டர் ஆகிடறான்னு வைங்களேன், நான் எல்லாரையும் சொல்லலை, இங்கே யாராவது டாக்டர் இருந்தால் என் மேலே வருத்தப்படக்கூடாது, ஏன்னா எனக்கு இப்போ தான் சனி பேர்ந்துருக்கு, அப்புறம் ஒரேடியாக பேர்ந்துடக்கூடாது. அந்த காலத்தில் எம்பி கிருஷ்ணன் அங்கேருந்து நடந்து வருவாருங்க, அப்படி பார்த்தாலே அப்படி ஒரு 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 விஸ்வரூபம் எடுத்த மாதிரி நடந்து வருவார். வந்து உட்கார வச்சுட்டு இந்த நாடி தான் பிடிப்பாங்க அப்போ உள்ள டாக்டர்ஸ் எல்லாம். இந்த நாடி பிடிச்சி பார்த்துட்டு வைத்த வலிக்குன்னு பொய் சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போடணும்னு நம்ம போயிருப்போம். அவர் நாடி பிடிச்சி பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும் என்ன அப்படிம்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு வைத்த வலிக்கலை, வீட்டில் வைத்த வலின்னு பொய் சொல்லி என்கிட்ட கூட்டு வர சொல்லியிருக்க, நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிருவீ இல்லைம்பார். அப்பவுமே நமக்கு திக்கு திக்குன்னு இருக்கும், நமக்கு வைத்த வலிக்கலைங்கிற விஷயத்த டாக்டர் எப்படி கண்டுபிடிச்சார். அப்படி டாக்டர்ஸ் இருக்கணுங்க, சும்மா பேருக்கு ஒரு மருந்து எழுதி கொடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டு தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நல்லா யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ஒரு டாக்டர் தானே இருந்தான், கண்ணு வலினாலும் அவர் தான், பல்லு வலினாலும் அவர் தான், மண்டைக்குள்ள குடையுதுனாலும் அவர் தான், கழுத்து இருக்குதுனாலும் அவர் தான், எல்லாத்துக்கும் ஒரு மருத்துவம் இருக்கும்போது மருத்துவம் ஒழுங்காக இருந்துச்சு. இன்னைக்கு கண்ணு, கண்ணை நான் பார்த்துருவேன், அது வழியாக போகிற நரம்பை வேற டாக்டர் பார்ப்பேன், காதை நான் பார்த்துருவேன், அதுக்கு கீழே ஓடுற எலும்பு வேற ஒருத்தன் பார்ப்பான், ஒன்னொன்னுக்கும் ஒரு பய, நெத்திக்கு ஒரு பய, காதுக்கு ஒரு பய, கண்ணுக்கு ஒரு பய, இடுப்புக்கு ஒரு பய, வயிற்றுக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ்ல ஒவ்வொருத்தனுக்கும் ஒன்று ஒன்று கேட்டால் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கோம். சுகர் சுகர்னு சொல்றமே, சுகர் யாருக்காவது மாத்திரை போட்டு கண்ட்ரோலா இருக்கீங்களா? இருக்கா? இந்த சுகர் மாத்திரை போட்டதுனால எனக்கு சுகமாயிட்டுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இப்படி எவனாவது ஏங்க இப்படி எல்லாம் போடாங்க, நம்ம அஞ்சரைப்பட்டிக்குள்ள 1000 மருந்து இருக்குங்க. வெந்தயத்தை நல்லா முளைகட்டி வெந்தயத்தை சாப்பிட்டோம்னா சுகர் ஓடிட போதுங்க. வாரத்துக்கு 4 கொய்யா இலையை அவிச்சு குடிச்சா சுகர் ஓடி போதுங்க. மல்லியை நல்லா முணுக்கி கடுங்காப்பி போடுவோம்ல, அது மாதிரி வெறும் மல்லியை அவிச்சு கொஞ்சம் எலுமிச்சம் பழத்தை புளிஞ்சு குடிச்சா சுகர் ஓடிடுங்க. இப்படி எல்லாம் சொன்னோன்னு வைங்க, பைத்தியக்கார பொம்பளைய இதெல்லாம் எங்கேருந்து பிடிச்சி கொண்டு வந்தாங்க, இந்த அம்மாவுக்கு பைத்தியம் ஆயிட்டாங்கிறான். ஆனால் இந்த மாத்திரை போடாமல் இதை சாப்பிட்றவன் மட்டும்தான் இன்றைக்கி உயிர் வாழ்கிறான், அதான் உண்மை. நல்லா கற்பனை பண்ணி பாருங்கள், ஒருத்தர் ஒரு டாக்டர் என்கிட்ட வந்து கேட்டார், ஒரு ஹோமியோபதி டாக்டர் என்கிட்ட கேட்டார், அம்மா இங்கிலீஷ் மெடிசனில் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகிருக்கா, யாருக்காவது சுகர் குறைஞ்சிருக்கா? இல்லை. ஒன்று, வேற எந்த நாட்டு வைத்தியம் பார்க்குறவனுக்கும் சுகர் லோவாகிறது இல்லை, மாத்திரை போடுறவங்களுக்கு மட்டும்தான் லோ சுகர். திடீர்னு ஒரு மாதிரி படபட படபடன்னு வந்து ஆஸ்பத்திரி ஏத்திட்டு ஓடுறானே, அந்த லோ சுகர் வர்றதே மாத்திரை. ஒன் ஃபைன் மார்னிங் வரைக்கும் இதை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் இந்த கால்களில், இந்த காலில் இருக்கக்கூடிய இந்த முனை இருக்கு பாருங்க, இதில் தான் அத்தனை கெட்ட ரத்தமும் சேரும், அத்தனை கெட்ட ரத்தமும் சேரும். ஒன் ஃபைன் மார்னிங் அதில் ஒரு புண்ணு வரும், டாக்டர்கிட்ட போய் ஐயா நீங்கள் தான் மாத்திரை கொடுத்தீங்க, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும்னா காப்பாற்றிடுவோம், இந்த காலை மட்டும் எடுத்துடணும் அப்படின்னு. காலை எடுக்கிறது தான் காப்பாற்றுறது. வாழ்க்கையில் நம்ம ஆகாரம், நம்முடைய மனநிலை, நம்முடைய வேண்டுதல், நம்முடைய மந்திரங்கள், இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மருத்துவம் என்பதை தயவு செய்து நீங்கள் எல்லோரும் உணர வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது,
அது யாரு எவ்வளவு முயற்சி பண்ணாலும், ஏன் டாக்டர்ஸ்டே போறோம், எவ்வளோ பிரசித்தி பெற்ற கார்டியாலஜிஸ்ட்டை போறோம், நியூரலஜிஸ்ட்டை போறோம், நெஃப்ராலஜிஸ்ட்டை போறோம், எல்லாரும் ஃபைனலா ஒருத்தனை காப்பாற்ற முடியலன்னா சொல்ற வாசகம் என்னது? இதுக்கு மேல அவன் பார்த்துக்கிடணும். இது அவன் முதல்ல பார்த்துட்டான், கடைசி நேரம் அவன் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல அவன் கடைக்கண் பார்வையை உன் மேல செலுத்திட்டா, இந்த பையட்ட இவ்வளவு துட்டு இழந்திருக்க வேண்டாம்ல. யோசிச்சு பாருங்க, மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். வேற ஒண்ணுமே நீங்க சொல்ல வேண்டாம், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். கடனா இருக்கா உங்களுக்கு? என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரிதான் இருக்கும், ஆனா நான் அனுபவித்ததை உங்களிடம் சொல்கிறேன். உடல் ஆரோக்கியம் இல்லாம இருக்கீங்களா? நான் சுகமா இருக்கேன், ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு திரும்ப 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 எந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்கிறீர்களோ, சுவாமி விவேகானந்தர் சொல்வதைப் போல, எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய். அதான் உண்மை. காசு இல்லையா? இல்லை இல்லைன்னு சொல்லாங்க. நான் மிகப்பெரிய செல்வச்செழிப்போடு இருக்கிறேன், நான் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைந்திருக்கிறேன், என் கையில் நிறைய காசு இருக்கு. கண்ணை மூடி 5 நிமிஷம் பீரோவை திறந்து பணக்கட்ட என்ற மாதிரி நீங்கள் ஒரு நாள் நினைப்பது என்றாவது ஒரு நாள் இந்த பிரபஞ்சத்தால் உங்களுக்கு வழங்கப்படும். அதான் உண்மை. அதுக்கு துணை செய்வது இறைவனுடைய நாமமோ வழிபாடும் மட்டும்தான். பெரியோர்களே, காசு இல்லைம்மா, பணம் இல்லைம்மா, பிள்ளை வீட்டில் அடங்கலம்மா, என் பையன் என் சொல் பேச்சை கேட்கலம்மா, எங்கள் மாமியார் என்னை கொடுமைப்படுத்துதுமா, என் மருமக சரியில்லைம்மா, எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவோ அதை பாசிட்டிவ் ஆக்குற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த விவரத்தை சொல்லி பயனடைந்தவர்கள் ஏராளமான பேர். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து காலையிலே குளிச்சுட்டு மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு வேற நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். சேரில் உட்காடுறவங்க சேரில் உட்காருங்க, கீழே உட்காடுறவங்க கீழே உட்கார முடிஞ்சவங்க கீழே உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம் ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம், அப்படியே உட்கார்ந்துருங்க. இந்த உடம்பு ஜடங்கணக்கா இருக்கணும. சுவாசத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டு உங்க வாட்டுக்கு உட்கார்ந்துட்டு 48 நாட்கள் தேர்வு செய்து உங்க தேவை நிறைவேறுவதற்கு நான் இதை சொல்கிறேன். இது மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, மேஜிக் இல்லை, இது உண்மை. 48 நாட்கள் தேர்வு செய்து ஒரு 1/4 படி மஞ்சள் பொடி வாங்கி அந்த மஞ்சள் பொடியை ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விநாயகராக பிடிக்கணும். இப்போ முத நாள் பூஜை பண்ண போகிறீங்க, அருகம்புல் வாங்கி வச்சுக்கோங்க. பெரிய பெரிய நைவேத்தியம்லாம் வேண்டாம். 2 பழம், 2 வெத்தலை பாக்கு. இந்த வெத்தலை காம்பு தெற்கு பார்த்துருக்கணும், வெத்தலையினுடைய நுனி வடக்கு பார்த்துருக்கணும். அது ஒன்று மட்டும் குறிப்பு. யார் வீட்லையா சாமி கும்பிட்றீங்கன்னா வெற்றிலையினுடைய நுனி அந்த பிரசாத தட்டில் வடக்கு பார்த்துருக்கணும். 2 பழம் வைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையம்மா. 2 கல்கண்டு வைங்க. 2 கல்கண்டு வச்சு அருகம்புல் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன தட்டில் இந்த விநாயகரை பிடிச்சி வச்சு சந்தனம் குங்குமம் இட்டு தூப தீபம் காட்டி அருகம்புல்லால் நான் சொன்ன மந்திரம், எளிமையான மந்திரம், ஓம் கம் கணபதயே நமக அப்படிங்கிற மந்திரம். அம்மா நான் ரொம்ப கடனோட கடந்து கஷ்டப்படுறேன்னா நான் சொல்லக்கூடிய தோரண கணபதி மந்திரத்தை கண்டிப்பாகவே சொல்லணும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளாம் க்ளௌம் கம் கணபதியே அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லி, ஏன்னா ஸ்ரீம் என்கின்ற வார்த்தை லக்ஷ்மிக்குரிய வார்த்தை, ஹ்ரீம் என்கின்ற வார்த்தை சகலத்தையும் சாதிக்க வைக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய வார்த்தை. இந்த ரெண்டையும் வச்சு நீங்கள் அருகம்புல்லால் விநாயகப் பெருமானை 108 முறை அர்ச்சனை செய்யுங்கள். முத நாள் பூஜை முடிஞ்சிடும், நைவேத்தியம் பண்ணிடுங்க, அந்த கல்கண்டு எடுத்து விநியோகம் பண்ணி சாப்பிட்ருங்க. 2வது நாள் அதே மாதிரி பிள்ளையார பிடிக்கணும். இப்படி 48 நாட்களும் பிள்ளையார பிடிக்கணும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் என்ன நைவேத்தியம் வேணாலும் வைக்கலாம். இந்த பிள்ளையார் ஒவ்வொரு நாளும் பிடித்து வைத்த பிள்ளையாரை சேர்த்து சேர்த்து வச்சு 48வது நாள் வீட்டில் எப்போவுமே பூஜரையில் ஒரு கலசம் இருக்கும், இந்த கலசத்தில் சுவாமிக்கு தண்ணி வச்சுருப்போம். இந்த 48வது நாள் பூஜை முடிஞ்ச உடனே இந்த 48 விநாயகரையும் அந்த நீரில் என்ன செய்யணும், கரைக்கணும். ஏன்னா சுவாமிகளில் விநாயகப் பெருமான் நீரோடு சம்மந்தப்பட்டவர், அதில் ஒன்றும் மாற்றக்கருத்து இல்லை. அதனால தான் சுவாமியை கொண்டு போய் விநாயக சதுர்த்தி முடிஞ்சவுடனே என்ன செய்கிறோம், கொண்டு போய் தண்ணியோடு கொண்டு போய் சேர்க்கிறோம். அந்த நீரில் பஞ்சபூதத்தில் நீரில் சம்மந்தப்பட்டதுனால இந்த 48 விநாயகரையும் அந்த தண்ணீரில் கரைச்சி உங்கள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய
பல ஆண்டுகள் செழிப்பாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அரச மரத்தில் கொண்டு அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றணும். ஊற்றிட்டு அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று எந்த காரியத்திற்காக இந்த பூஜையை 48 நாட்கள் செய்தீர்களோ, அதில் குறிப்பாக பெண்களுக்கு இடையில் ஏதாவது சுகவீனம் வருமேயானால், இயற்கையான சில தடைகள் வருமேயானால், அந்த நாட்களை நீங்கள் கணக்கில் வைக்க வேண்டாம். 25 நாட்கள் பூஜை பண்ணியிருக்கீங்க, அப்புறம் என்னால் ஒரு 4 நாள் பூஜை பண்ண முடியலன்னா 4 நாள் கழித்து நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பூஜையினுடைய எண்ணிக்கை 26, சரிதானா? அப்படி நீங்கள் பூஜை பண்ணிக்கிடலாம். பெண்கள் அந்த தண்ணியை கொண்டு போய் அரச மரத்தில் ஊற்றிட்டு, எந்த வேண்டுதலுக்காக, என் பொண்ணுக்கு திருமணம் ஆகணுமா, இல்லை எனக்கு கடன் தீரணுமா, இல்லை எனக்கு நோய் நீங்கணுமா, இல்லை வியாபார விருத்தி வேணுமா, இல்லை குடும்பத்தில் எனக்கு அமைதி வேணுமா, யார் யாருக்கு என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும். அந்த தேவையை யாரை முன்னிறுத்தி நீங்கள் வைத்தீர்களோ, பையன் சரியில்லை அவன் நல்லா ஆகணும், குடும்பத்தோட ஒத்து போகணும், எல்லா கெட்ட பழங்களையும் விட்டு அவன் வெளியே வரணும்னு வேண்டுறீங்கன்னு வைங்க, அவன் பேருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து அவனுடைய நட்சத்திரம் எப்போ வருகிறது என்று பார்த்து, ஒருவேளை அன்னைக்கு கூட அவனுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதத்திற்குள் நிச்சயமாக ஒரு நாள் அவனுடைய நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் விநாயகரை மீண்டும் ஒரு முறை நீங்கள் வழிபாடு செய்து, யாருக்காவது அன்னதானம், ஒரு 2 பேருக்காவது இல்லை ஒரு 3 பேருக்காவது பசிக்கு ஆகாரம் கொடுத்து, ஒரே ஒரு வஸ்திரத்தை தானமாக கொடுத்து, பெரிய பட்டு சேலை கொடுக்கணுங்கிறது இல்லை, 150 ரூபாய்க்கு கூட சேலை கிடைக்குது. ஒரு சேலையும் சட்டையும் எப்போவுமே சுமங்கலிகளுக்கு கொடுக்கும்போது சட்டை இல்லாமல் வெறும் சேலை கொடுக்கக்கூடாது, ஒரு சேலையோ சட்டையோ அவர்களுக்கு கொடுத்து, யாராவது ஒரு குழந்தை, 7 குழந்தைக்கு படிக்கிறதுக்கு ஒரு 4 நோட்டு ஒரு எழுதுகோல் வாங்கி கொடுத்து, யாராவது நோயாளிகள் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு மருத்துவ செலவுக்கு உங்களால் கொடுக்க முடிஞ்சது. நீங்கள் பிச்சு பிச்சு கொடுத்தாலும் 200 ரூபாய்க்குள்ளே தான் இதெல்லாம் வரும். நீங்கள் பிச்சு பிச்சு அதை கொடுத்தம்மா என்னால் சேலெல்லாம் எடுத்து கொடுக்க முடியல, பரவாயில்ல, ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு சட்டை துணி வாங்கி அவர்களுக்கு நீங்கள் கொடுங்க. ஆடவர்களுக்கு உங்கள் அப்பாவை நினச்சி இல்லை உங்கள் தாத்தாவை நினச்சி கொடுக்கணும்னு நினச்சா ஒரு 4 முழம் வேட்டி ஒரு துண்டோடு கொடுக்கணும். ஆடவர்களுக்கும் ஒற்றை ஆடை கொடுக்கக்கூடாது, பெண்களுக்கும் ஒற்றை ஆடை கொடுக்கக்கூடாது. எப்போவுமே தானமாக கொடுக்கும்போது 2 எண்ணிக்கையாக நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்து நீங்கள் அந்த ஜென்ம நட்சத்திர தந்து அந்த குழந்தை பேரில் திரும்பவும் நீங்கள் அர்ச்சனை செய்து ஆலயத்தில் ஒரு 15 நிமிடம் நீங்கள் விநாயகர் முன்னாடி உட்கார்ந்துருந்து எல்லாத்தையும் உன்ட்ட ஒப்படைச்சிட்டம்ப்பா, எல்லாத்தையும் நீ இனிமே பார்த்துக்கோ, என் கையில் எதுவும் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு வாங்க, சத்தியமாக சொல்லிட்டு போகிறேன். 48 நாள் மண்டல பூஜை, அந்த 48 நாளைக்குள்ளே நீங்கள் கேட்ட வேண்டுதல் நியாயமாக இருக்குமே ஆனால் அதை சத்தியமாக விநாயகப் பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார், உங்களுக்கு அதில் சந்தேகமே வேண்டாம். அதை விட்டுட்டு எங்கள் மாமியார் வீட்டை விட்டு காலி பண்ணி இன்னொரு மகன் வீட்டுக்கு போயிடணும்னு நினச்சாலாம் விநாயகர் கொடுக்க மாட்டார். உடனே விநாயகர் நேராக ராத்திரியில் கனவில் வந்து தும்பிக்கையை வச்சு தலையை சுருட்டி தலையில் ஓங்கி தேங்காவை எப்படி அடிப்போம் அதை மாதிரி தான் அடிப்பாரே தவிர, நியாயமான வேண்டுதல்களை நீங்கள் கேளுங்கள், அது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். இன்னொன்று, ஒன்றே ஒன்று உங்களுக்கு சகோதரியாக நான் சொல்கிறேன், வீடுன்னு இருந்தால் பிரச்சனை இருக்கும், வீடுன்னு இருந்தால் சண்டை இருக்கும், வீடுன்னு இருந்தால் கருத்து வேறுபாடு இருக்கும், வயது தலைமுறை இடைவெளி கண்டிப்பாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் நீங்கள் வேண்டுகிற வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தயவு செய்து வயோதிகர்களை துன்பப்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க, உங்களுக்கு சுபிட்சமானது நிச்சயமாக உண்டு. நான் இதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிவிட்டு நான் சொற்பொழிவு முடிக்கிறேன். திருச்செந்தூரில் நான் பேசுகிறேன், நான் சொல்கிறது ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா இப்படி முன் வரிசையில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்க அழுகிறதை பார்த்த உடனே எனக்கு பேச்சே வரமாட்டேங்கி. நான் அப்படியே அந்த அம்மாவை பார்க்க என்னத்தையோ ஏதோ ஒரு கேரக்டருக்கு ஏதோ ஒரு கேரக்டரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிராஸ்டாக் வருது, ஏன் இந்த அம்மா இப்படி அழுகுறாங்க, ஏன் இந்த அம்மா இப்படி அழுகுறாங்கன்னு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டு நான் நேராக கலையரங்கத்துக்குள்ளே போயிட்டேன். கலையரங்கத்துக்குள்ளே போனால் இந்த அம்மா பின்னாடியே வந்துட்டாங்க. அழுத அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, அம்மா உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணுமான்னாங்க, பேசுங்கம்மான்னு சொன்னேன். அன்னைக்கு எனக்கு 9:30 மணிக்கு கோவில்பட்டியில் ஒரு நிகழ்ச்சி, திருச்செந்தூர்லேருந்து நான் போகணும் கோயில்பட்டிக்கு 9:30. ஆனால் என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்கங்கிறாங்க. அவங்க கண்ணீரை பார்த்த பிறகு என்னால் ஒன்றும் செய்ய முடியல. நான் உடனே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருங்கன்னு சொல்லி அமைப்பாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை 9:30 வர சொன்னீங்க, என்னால் 10:30 தான் வர முடியும், பரவாயில்லையான்னு கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, 10:30 வாங்கன்னார். உட்காந்து என்னம்மா உங்கள் பிரச்சனை என்ன, கணவனை ரொம்ப சின்ன வயசில் நான் இழந்துட்டேம்மா, காடுகரையில் தான் நான் வேலை செஞ்சேன், ஒத்தைக்கு ஒரு பையன், அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு
களைபுடுங்கி விவசாய வேலைகள் பார்த்து வீட்டு வேலைகள் எல்லாம் பார்த்து அந்த பையனை வளர்த்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி அவனுக்கு கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் கல்யாணம் பண்ணி ஒரு 3-4 நாள் கூட ஆகலை, நல்லா போனால் 1 வாரம் கூட ஆகலை. மெட்ராஸில் பெரிய வேலையில் இருக்கான். போன அன்னைக்கு போனவன் தான் போயிட்டு வரேன்ட்டு. 9 வருஷம் ஆகுது என்னை பார்க்கவே வரலம்மா. ஒத்தைக்கு ஒரு பையன் என்னை பார்க்க வரல. அப்போல்லாம் இந்த மாதிரி செல்ஃபோன் இருந்தாவது நம்மளே வலிய வலிய 100 ஃபோன் அடிக்கலாம், பார்க்கவே வரல. ஏற்கனவே எங்கள் தெருவில் கடைசியாக ஒரு வீட்டில் ஒரு தொலைபேசி உண்டு. அப்போ தொலைபேசி யாராவது ஒருத்தர் வீட்டில் தான் இருக்கும், அவங்க நம்பரும் அவன் கையில் இருக்குது. நானும் தினமும் அவங்க வீட்டுக்கு நடையாக நடந்து போய் என் பையன் ஏதாவது ஃபோன் பண்ணானா, என்னை ஏதாவது கேட்டானான்னு கேட்பேன். இல்லைம்மா ஃபோனே வரலன்னு சொல்லுவாங்க. 9 வருஷம் ஆகுதுமா, நான்லாம் வாழ்ந்து எதுக்கு? ஆனால் அந்த முருகனை நம்பி நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன்னாங்க. நான் சொன்னேன், முருகனை நம்புறீங்கல்ல, கண்டிப்பாக அவர் உங்களை காப்பாற்றுவார். இல்லைம்மா நீங்கள் இப்போ ஒரு பதிகம் சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த பதிகத்தை எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுக்குறீங்களா, அது எது சொன்னாலும் கேட்குமா நடக்குமான்னாங்க. நம்பிக்கையாக சொல்லணுமா, ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும்னு. பிரம்ம முகூர்த்தம்னா அப்படின்னாங்க, 3:30 to 4:30 நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்குமா. அப்போந்தான் கோபுர கலசங்களில் 30 முக்கோடி தேவர்களும் அருவமாக வந்து உட்காரக்கூடிய நேரம், அந்த நேரம் தான் அமிர்த கலசம், பிரபஞ்சமே திறக்கும். அத்தனை அமிர்த தாரகைகளும் நம்ம உடம்புக்குள்ள வரும், அந்த நேரம் நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும். நீங்க செய்வீங்களான்னா அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தங்கிறது தெரியல. ஆனா கிராமத்தாள் காலையிலே எழுந்து பழக்கப்பட்டவங்க. அம்மா நாங்கெல்லாம் வயலுக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு 3 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிற ஆள். நான் படிச்சிருவோம்மான்னாங்க. எனக்கு எழுதி மட்டும் கொடுங்க, கொஞ்சம் கண்ணு பத்தாது, பெரிய பெரிய எழுத்தா எழுதி கொடுங்கன்னா. பெரிய பெரிய எழுத்தா எழுதி நான் கொடுத்த மந்திரம் என்ன தெரியுமா, ஞானசம்பந்தருடைய பதிகம். இடறினும் தழறினும் எனதுரு நோய், தொடரினும் முன்கழல் தொழுதெழுவேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆழுமாறிவதொன்றமக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரனே, வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் முன்கழல் விடுவேனல்லேன், தாழிழம் தடம்புனல் தயங்கு சென்னி போழிழம் அதிவைத்த புண்ணியனே, இதுவோ எமை ஆழுமாறிவதொன்றமக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரனேன்னு எழுதி கொடுத்தேன். நம்பிக்கை அந்த அம்மா வாங்கிட்டு போனாங்க. இது நடந்தது 1 மாசியில. அடுத்த ஆண்டு சஷ்டியில் அதே ஆள் முன்னாடி உட்கார்ந்துருக்கு. நான் பேசுகிறேன் ஆவணி மாசியில் 2 மணி நேரம் பேசலாம், சஷ்டியில் 1 மணி நேரம் தான் பேசணும். அப்படியே எந்திர மாதிரி பேசணும், ஏன்னா அடுத்தாப்பில் பின்னாடி பேச்சாளர் ரெடியாக நிற்பாங்க. 6:00 முடிச்சிடணும், இதை மாதிரிலாம் தாராளமாக பேச முடியாது. பேசிக்கிட்டு இருக்க அந்த அம்மா கீழே இருந்து அதே மாதிரி முத வரிசையில் உட்காந்துக்கிட்டு என்ன பார்த்து என்ன தெரியுதா தெரியுதான்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேரை சந்திக்கிறோம், எப்படி ஞாபகம் இருக்கும். நான் உடனே இருங்க இருங்கன்ட்டு பேசிகிட்டே இருக்கேன். பேசி முடித்தோடனே உள்ளே வந்துட்டாங்க. ஏம்மா என்ன தெரியுதான்னாங்க. எனக்கு உண்மையாகவே தெரியல நீங்கள் யாருமான்னு கேட்டேன். போன வருஷம் எனக்கு இடறினும் தளறினும் எழுதி கொடுத்தீங்கல்ல அவங்க தான் நான் அப்படின்னாங்க. அப்படியாம்மா என்ன விஷயம்னு. அந்த ஏம்மா கேட்குறீங்க, 48 நாள் படிக்க சொன்னீங்க பிரம்ம முகூர்த்தத்தில், 23 நாள் தான் படிச்சிருக்கேன். என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தது. என் வீட்டு வாசலில் கப்பல் மாதிரி ஒரு பெரிய காரு காலையில் 10:30 வந்து நின்றுச்சு. இந்த கிராமத்தில் திடீர்னு ஒரு கார் வந்தால் சின்ன பிள்ளைகள்லாம் ஓன்னு கத்திட்டு பின்னாடியே ஓடி வருவான். பார்த்துருக்கீங்களா, நம்ம ஊரில் ரொம்ப விசேஷம். கரண்ட்டு போனாலும் நம்ம ஆள் சத்தம் போடுவான், கரண்ட்டு வந்தாலும் நம்ம ஆள் சத்தம் போடுவான். புதுசாக உள்ளுக்குள்ளே ஒரு கார் வந்ததுன்னு வைங்க, எல்லா பிள்ளைகளும் ஓடி வந்து எங்கள் வீட்டு முன்னாடி கார்லேருந்து இறங்குறாமா என் பையன். கோட் சூட்லாம் போட்டிருக்கான், பெரிய பெரிய பணக்கார உடை போட்டிருக்கான். கோட் சூட்னு உங்களுக்கு சொல்ல தெரியல, பணக்கார உடை போட்டு என் மகன் இறங்கினாமா. என் மருமக வரமாட்டான்னு நினச்சேன், என் மருமக பின்னாடியே இறங்கி வந்து நெடுஞ்சாங்கரையா என் காலில் வந்து விழுந்தாங்க. எனக்குன்னா ஆச்சரியம் தாங்கலை, இந்த மந்திரத்துக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்கவா செய்து 23 நாளையில் என் மகன் 9 வருஷம் கழித்து வீடு தேடி வந்துட்டானே. இந்த மந்திரம் எது கேட்டாலும் கொடுக்கும், மெயினாக இந்த இடறினும் தளரினும் ஞானசம்பந்தருடைய பதிகம் காசுக்காக. இதை படிச்சிங்கன்னா துட்டு வந்துடும். ஆனால் அதில் அவர் ஒரு பின் குறிப்பு கொடுத்துருப்பாரு, யாருக்கெல்லாம் தேவையோ அவன் மட்டும்தான் இதை படிக்கணும், பேராசையாக படிக்கப்படாதுன்னு இருப்பாங்க. ஒரு தர்மம் இருக்குது, என்ன தெரியுமா, நம்முடைய சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் எத்தனை வித்தைகளை சொல்லி கொடுத்துட்டு நமக்கு போயிருக்காங்க. அந்த வித்தைகளை சில பேர் முறைப்படி படைத்து நமக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம அந்த வித்தையை செய்யும் போதே இந்த வித்தையை சொல்லி கொடுத்த சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் இதை வாங்கி கொண்டு அதை முறைப்படி நமக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லணும். அதை மாதிரி
இப்ப இத ஞானசம்பந்தர் எழுதி வச்சிருந்தா கூட அதனுடைய பலன் முழுவதும் ஞானசம்பந்த பெருமானுக்கு தான். ஆனா எத்தனை பேருக்கு அது தெரியாம இருந்திருக்கும், அதை எடுத்து சொன்ன ஒரு ஆளுக்கும் அந்த பலன் வந்து சேரணும். அதனால நீங்க இந்த இடரினும் தளரினும் மந்திரம் படிச்சு காசு வந்துட்டுன்னு வைங்க, உங்க பெட்டியில வச்சு பூட்டாம என் அக்கௌண்ட் நம்பரை வாங்கி தலைக்கு குறைஞ்சபட்சம் யார் யாருக்கெல்லாம் காசு வந்ததோ ஒரு 1000 ரூபாயாவது போட்டு விட்டாத்தான் இந்த மந்திரத்தினுடைய பலன் வந்து சேரும் அப்படிங்கிற குறிப்பை இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்றேன். இந்த குறிப்பை உங்களுக்கு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க, என் பையன் வந்தான் காலில் விழுந்துட்டு சொன்னான், என்னப்பா இத்தனை வருஷம் கழிச்சு என்னை பார்க்க வந்திருக்க அப்படின்ட்டு. எங்க பேரன் பேத்திலாம் அப்படின்னா, குழந்தையே இல்லை, குழந்தையே இல்லை. ஒருத்தர் ஜாதகத்தை இங்க வரணும்னு நினைச்சு நான் வரலம்மா, நான் பொய் சொல்ல விரும்பல, உன்னை பார்க்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இருந்ததில்லை. நான் ஜாதகத்தை தூக்கிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போனேன், ஜாதகத்தை பார்த்துட்டு அப்படி ஜாதகத்தை மூடி கீழே போட்டுட்டு முதல்ல பெத்தவளுக்கு போய் சோறு விடுப்போ அப்படின்ட்டாரு. கரெக்டாக கணிக்கிற ஜோசியர்கள் இருப்பாங்க, ஜோசியர்கள்ட்டெல்லாம் ஆடவர்கள் தான் போகணும், பெண்கள் போகக்கூடாது. அது ஒரு குறிப்பு, ஒவ்வொரு செய்தி சொல்லும் போதும் குறிப்பை சேர்த்து சொல்லிடணும், பெண்கள் போவே கூடாது, ஜோசியர்களை பார்க்க நீங்கள் போகாதீங்க, நானும் போகவே மாட்டேன். ஏன்னா பேச்சுங்கிறது ஒரு கலை, ஜோதிடம் ஒரு கலை, மருத்துவம் ஒரு கலை, எழுத்து ஒரு கலை, ஓவியம் ஒரு கலை, ஒவ்வொரு கலைக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எப்படின்னா இந்த கூட்டத்தில் நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க, பின்னாடி எங்கள் டிரைவர் நிற்கார், அவர் மனநிலை இப்போ எப்படி இருக்கு, இந்த அம்மா எப்போ முடிக்குமோ தெரியலையே, அந்த இட்லி கொண்டு வந்திருக்கோம், தயிர் சாதம் கொண்டு வந்திருக்கோம், நீ வெளியே சாப்பிட்றாதப்பா, வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிச்சு, என்ன சாப்பிடவும் சொல்லிட்டாங்க, ஆனால் அது முறை இல்லை, அம்மா விட்டுட்டு நம்ம எப்படி சாப்பிட்றது, இது முடிக்கும்னு பார்த்தா இட்லியாவது தாக்கு பிடிக்கும், தயிர் சாதம் எப்படி தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிற கனவோடு அவர் நிற்கார். நிறைய பேர் இந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கிறவங்க, அம்மா எப்போ முடிப்பாங்களோ தெரியலையே, வீட்டுக்காரருக்கு வீட்டில் போய் எப்போ சப்பாத்தி போடுறதுன்னு தெரியலையே, அந்த கையை பிசையிறதில்ல, அந்த தலையை சொறியறதில்ல, அதிலே தெரிஞ்சிடும் பேச்சை நம்ம முடிக்கணுமா பேச்சை நம்ம நீட்டிக்கணுமான்னு அப்பவே தெரிஞ்சு போகும். அதை மாதிரி ஜோதிடர்கள்ட்ட ஒரு திறமை இருக்கு, போய் உட்கார்ந்துட்டு இந்த ஜாதகத்தை பெண்கள் இப்படியே கொடுப்பாங்க, கொடுத்த உடனே அப்படி வாங்கி பார்த்துட்டு அவர் மொதல் வேலை நல்ல கவனிங்களே, நீங்கள் இனிமேல் போனால் கூட கவனிங்க, அந்த ஜாதகத்தை வாங்கி இப்படி பார்த்துட்டு நம்மளை ஏற இறங்க இப்படியே பார்ப்பார். அதுலயே நமக்கு ஆகா நமக்கு நேரம் சரியில்லை போல, சனி போய் எட்டி பார்க்காம போல, ராகு கூட சம்பந்தம் வச்சுதான் போலன்னு ஒரே பதட்டமாக இருக்கும் அவர் பார்க்குற பார்வையில். அப்புறம் ஒரு நோட் எடுத்து அப்படியே கணக்கு போடுவார் பாருங்க, கணக்கு எல்லாம் போட்டுட்டு, ராமசாமி உங்களுக்கு யாரு அப்படிம்பார். உடனே என் பையன் மூத்த மகன், உங்க மூத்த பையனுக்கு இவ்வளவுதான் சொல்லியிருப்பார், அவர் வேற ஏதாவது சொன்னாரா, மூத்த பையனுக்குன்னு தான் சொல்லியிருப்பார் இந்த அம்மா. அது ஃபேலவானால தானே நான் ஜாதகத்தை தூக்கிட்டு தெரு தெருவா அலையிறேன் அப்படின்ன உடனே, ஓஹோ கோளாறு இங்கே தான் இருக்குது போலன்னு, அந்த பையன் சரியில்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அரை மணி நேரமாக ஜோசியம் சொல்லி பரிகாரத்துக்கு ஒரு 2000 போட்டு விட்டுருவார். இங்கே யாராவது ஜோதிடர்கள்ட்ட இருந்தால் என் மேலே வருத்தப்படக்கூடாது, சனி இப்போ தான் பேர்ந்திருக்கான்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இதை மாதிரி. ஆனால் ஜென்ஸ் போனாங்கன்னு வைங்களேன், போன உடனே அப்படி ஜாதகத்தை கூட எவ்வளவு பொம்பளை பேரம் பேசுவா, 100 ரூபான்னு ஆ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒருத்தர் இருக்கார்ல திருவள்ளுவர், அவர் 50 தானே வாங்கினார் உடனே அந்த பையன், நீ அவன்கிட்டே போய் பாரு, எதுக்கு இங்கே வந்து அவன் 50 ரூபாய்க்கு பார்க்கான்ல அங்கே போமா அப்படின்னா ஆரம்பத்திலே டென்ஷன் ஆகி தப்பு தப்பா ஜோசியத்தை சொல்லி அனுப்பிடுவான். இதுவே ஜென்ஸ் போனாங்கன்னு வைங்க, அப்படி கையில் ஜாதகத்தை கொடுத்தோடனே வாங்கி அப்படியே பார்த்தோடனே எவ்வளவு அப்படின்னு கேட்பான், 150. பேரமே பேச மாட்டான் நம்மால், அப்படி ஸ்டைலில் 150 ரூபாய் எடுத்து வைப்பான். அவருடைய சொல்லுவார், 7ஆம் இடத்துல நம்ம ராகு உட்கார்ந்துக்கிட்டு 12ஆம் இடத்துல செவ்வாய் எட்டி எட்டி பார்க்கறதுனால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த வயல பாருங்க, இவன் அவன் பாட்டுக்கு இந்த செத்த ஜடம் மாதிரி உட்கார்ந்துருப்பான். சோசியர் சொல்லி சொல்லி பார்த்து இப்போ அவருக்கு சந்தேகமாயிரும், ஒரு நமக்கு சோசியன் சொல்ல தெரியலையோ, இந்த பையன் ஏன் திருதிருன்னு பார்க்கான். சில பேர் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்குங்க, பேச போகும்போது இப்போ பாருங்க, அம்மா அப்படியே சிரிச்சிட்டு கேட்டுட்டு இருக்காங்க, இப்படி முன்னாடி ஐயா அப்படி சிரிச்சிட்டு, ராஜேந்திரன் ஐயா அப்படி சிரிச்சிட்டு, நம்ம அம்மா அப்படி இப்படி எல்லாரும் சிரிக்கிறவங்க சுற்றி வர, தம்பி மாதிரிலாம் அப்படி சிரிச்சிரு, செலவன் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் முன் வரிசையில் உட்காந்துங்க வாங்களேன், என்னம்மா அவள் திருக்குறளெல்லாம் கரைச்சி குடிச்சிருக்காளாமா, அந்த சந்தேகம் நமக்கு வந்துடும், ஏன் இந்த பையன் எல்லாத்தையும் படிச்சிருப்பானோ, உண்மை ஏறறங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கானே, கடைசியில் கூப்பிட்டு கேட்டால் ஆனாவனாவே தெரியாது அவருக்கு, இப்படி பயமுறுத்துகிற விஷயங்கள் இருக்குது. அப்படி பார்த்துட்டு 150 ரூபாய் கொடுத்த உடனே ஒன்றும் சொல்ல சொல்ல பதிலே சொல்லணும், இப்போ ஜோசியருக்கு சந்தேகம் வந்துடும், வந்து என்னையா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்கிங்களே. ஆடவர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லணும் நாங்கள் கேட்கணும், எங்களுக்கு என்ன தெரியும் ஜோசியத்தை பற்றி,
நீங்க சொன்னா நாங்க கேட்க போறோம். சரியா கணிக்கிறவெல்லாம் இருக்கான் நாட்டுல தெரியுமா, ஒருத்தன் ஜாதகத்து மேலேயே நம்பிக்கை இல்லாதவன் இந்த ஜோசியரை பாரு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன்னு ஒரு டைம் எழுதிட்டு போனான், இதுக்கு கொஞ்சம் ஜாதகம் எழுதுங்க அப்படின்னா, இது யார் ஜாதகம் அப்படின்னாரு. உடனே அவர் சொன்னாரு, இது யார் ஜாதகமோ நேரம் பாருங்க, பேர் அவ பேர் காமாட்சி அப்படின்னாரு. உடனே என்ன நினைப்போம், நம்மளா இருந்தா காமாட்சி ஒரு பொம்பளை பிள்ளை, அவளுக்கு ஜாதகம் பார்க்க வந்திருக்காருந்தான் நினைப்போம். அவர் உடனே இந்த காமாட்சி உனக்கு மகளா அப்படின்னு கேட்பார். உடனே இந்த பைய ஆமான்னு சொல்லி பார்ப்போன்னு, ஆமா அப்படின்னா, நாட்டில் மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் தான் பிள்ளை பெறுவோம்னு கேள்விப்பட்டிருக்கோம், இங்கே மாட்டுக்கும் பொண்டாட்டிக்கும் இல்லை குழந்தை பிறந்திருக்கு, காமாட்சி பிறந்திருக்கா அப்படின்னாரு. இவனுக்கு ஒன்றும் ஓடலை, ஏன்னா மாடு பிறந்த நேரத்தை எழுதிட்டு வந்திருக்கான். இது அவன் ஜோசியன் சரியாக சொல்கிறானான்னு பார்ப்போம். இப்படி எல்லா வித்தைகளுக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்குது. ஜோதிடர்கிட்ட போனால் அவர் சொல்லிட்டாரான், இப்போ நீ ஜாதகமெல்லாம் எவன்கிட்டையும் கொண்டு போய் காட்டாத, ஒரு பெத்த வயிறு அங்கே பத்திக்கிட்டு எரியுது, முதல்ல அதுக்கு போய் சோறு கொடுப்போ, தானாக குழந்தை பிறக்கும், நீ எங்கேயும் போய் விரதம் இருக்க வேண்டான்ட்டாரன். அதனால தாம்மா உன்னை தேடி வந்தேன்னு காலில் விழுந்து ஊரில் ஐயா மாதிரி ஒரு பெரியவரை கூப்பிட்டு, அம்மா இவளை என் கூட வர சொல்லுங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, எங்கள் வீட்டுக்கார் வாழ்ந்த இடத்த விட்டுட்டு நான் வரமாட்டேன், கூறு அப்படியே நினைஞ்சு பொதுமிப்பை இன்னைக்கு வீடு, மகன் பெரிய இன்ஜினியர் மெட்ராஸில். உடனே அந்த ஊருக்குள்ளே ஒரு வாடகை வீடு பார்த்து மருமகனும் மருமகளும் அங்கே இருந்து வீட்டை கெட்ட சொல்கிறதுக்கு எல்லா பிளானும் வாங்கி கொடுத்து அதற்குரிய பணத்தை ஐயா மாதிரி ஒரு பெரியவற்றை கொடுத்து பேங்க்கில் அம்மா பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து கொடுத்துருங்க, அப்போல்லாம் செக் புக் வச்சு தான் பணம் எடுக்கணும், பணம் எடுத்து கொடுத்துருங்க, நம்பிக்கையான ஒருத்தர் மேலே பணத்தை போட்டு அம்மாவை கடைக்கு கூட்டிட்டு போய் 10-15 சேலை வாங்கி கொடுத்து கழுத்துக்கு ஒரு பெரிய சங்கிலி வாங்கி கொடுத்து கைக்கு 4 வளையல் வாங்கி கொடுத்து வீட்டையும் பராமரித்து கொடுத்துட்டு என் மகன் போனாமா, இந்தாங்க பிடிங்க ஒரு 5000. யாருக்குமானே உங்களுக்கு தான் நாங்க, இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு பேசுனதுக்கு அங்கே காசு கொடுத்துட்டாங்க, ஸ்பான்சர் எனக்கு காசு கொடுத்துட்டாங்க, ஏன் இதப்போ நான் அழுத்தி சொல்கிறேன், நிகழ்ச்சி முடிய போகுது, ஸ்பான்சர் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம், ஸ்பான்சர் காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை இதை நான் உங்களுக்கு கொடுக்கல, இந்த இடரினும் தளரினும் பதிகத்தை குறைந்தபட்சம் 1000-2000 காப்பி எடுத்து, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி இனிமேலும் 4 இருக்குது, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை கேட்க போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுங்கம்மா, நான் பெற்ற பயனை எல்லாரும் பெறட்டும்னு சொல்லி அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பியை கூப்பிட்டு அந்த ரூபாயை அவர் கையில் ஒப்படைச்சு அவர் மறுநாளே அந்த பதிகத்தை ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அம்மா அதை படித்து என் பொருளாதாரம் எவ்வளவோ மேன்மை அடைஞ்சிருக்கோம்மா, அம்மா நாங்கள் நல்லா இருக்கோம்மா, 4 ஒரு வேளை சோத்துக்கு கூட வழி இல்லாத நாங்கள் இப்போ 3 வேளையும் சுட சுட சாப்பிட்றோம்மா அப்படின்னு சொல்லும்போது, இது ஞானசம்பந்தருடைய பதிகம், இறைவனுடைய அனுகிரகத்தால் அவர் கொடுத்தது, ஆனால் அதை படித்து சொல்லி அதை ஒருவர் உள்வாங்கி அதில் கிடைச்ச பலனை நம்மிடம் சொல்கின்ற பொழுது நமக்கே நேரடியாக அது கிடைத்தது போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்று சொன்னார். இவ்வளோ நேரம் சொற்பொழிவு கேட்டு படிக்கிறது வேதம், இடிக்கிறது பெருமாள் கோயில், இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடாமல் சொன்ன ஒன்னொன்னையும் அப்படியே பசுமரத்தாணி போல மனசில் பதிய வச்சுட்டு அதை நீங்கள் செம்மைப்படுத்தினால் மட்டும்தான் இந்த சொற்பொழிவுக்கு ஒரு மரியாதை இருக்குதே தவிர இல்லைன்னா இல்லை. ஆக இன்றிலிருந்து இந்த வருஷாபிஷேகத்திலிருந்து வீட்டில் இருக்கக்கூடிய வயசானவங்களை கொடுமைப்படுத்தாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி அவர்கள்ட்ட எரிச்சல் பட்டு பேசாமல், பெரியோர்கள் இன்றைக்கு உங்களிடம் எதிர்பார்ப்பது பணத்தை அல்ல, பெரியோர்கள் பெற்றோர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது அந்தஸ்தை அல்ல, பெற்றோர்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது பெரிய பங்களா இல்லை, வீடு இல்லை, கார் இல்லை, ஒரு 5 மகம் பக்கத்தில் உட்காந்தேம்மா நல்லா இருக்கியான்னு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், இறைவன் தானாக உங்களை தேடி வருவான். ஏன் இதை சொல்கிறேன்னா, எட்டயபுரத்து கவிஞன் பாரதி சோத்துக்கே வழி இல்லாமல் வீட்டம்மா செல்லம்மா போய் பக்கத்து வீட்டில் அரிசி கடன் வாங்கி கொண்டு வந்து வச்சா அந்த அரிசி எடுத்து அந்த அம்மா வர்றதுக்குள்ள காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு எல்லாத்தையும் வீசிட்டார். அந்த அம்மா வந்து கேட்டார், வீட்டில் பிள்ளைகள்லாம் பட்டினி கிடக்கையா, கடன் வாங்கி கொண்டு வந்து வச்ச அரிசியை தூக்கி இப்படி வீசுறீங்களேன்னா. பாரதி ஒரு வார்த்தை தான் சொன்னார், இதற்கு நாம் ஆகாரம் கொடுப்போம், நம்மை இறைவன் பார்த்து கொள்வான் என்று சொன்னார். ஆக நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் கவனித்து மனசாட்சிக்கு பயந்து மட்டும் நீங்கள் நடங்க, இறைவன் உங்களை தேடி வருவான். நீங்கள் இறைவனை தேடி போக வேண்டாம், மனசாட்சிக்கு மட்டும் பயந்தா நீங்க இறைவனை தேடி கோயில் கோயிலா அலைய வேண்டாம், இறைவன் உங்கள் ஆன்மாவை தேடி தானாக வந்து சேருவார், அதுதான் உண்மை. அதை போல இன்னொரு விநாயகருடைய மகிமைங்கிறதுக்காக இன்னொரு விஷயம் சொல்றேன், விநாயகருக்கும் 8 என்கின்ற எழுத்துக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கு. 8 என்கின்ற எழுத்துக்கும் விநாயகருக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கு.
வீட்டில் ஒரு தீபம், இப்போ அம்மா கூட அவங்க பூஜரையை கூப்பிட்டு காட்டி, அம்மா இதில் நான் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுமான்னு கேட்டாங்க. எப்பொழுதுமே நான்கு திசையில் கிழக்கு நோக்கி ஒரு விளக்கு இருக்கணும் எல்லா வீட்லேயும். அது பெரிய செல்வந்தன், அவன் தங்க விளக்கு வச்சு விளக்கு ஏற்றினாலும் சரிதான், நம்மளை மாதிரி ஏழை ஒரு சின்ன மஞ்சட்டியில் விளக்கு ஏற்றினாலும் சரிதான், ரூல் ஒன்று தான், கிழக்கு பார்த்து ஒரு தீபம் எரியணும், மேற்கு பார்த்து ஒரு தீபம் எரியணும், வடக்கு பார்த்து ஒரு தீபம் எரியணும். கிழக்கு பார்த்து தீபம் எரிவது சகல சுபிட்சங்களையும் தரும். மேற்கு பார்த்து தீபம் எரிய வேண்டும் என்று சொன்னால் எதற்காகன்னா, ஏதாவது வாஸ்து குறைபாடுகள் இருந்தால் நீங்கி போகும். இன்னைக்கு தான் வாஸ்து வாஸ்துன்னு சொல்றோம், ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க, அதை மனையடி சாஸ்திரம் என்று சொன்னார்கள். இன்னைக்கும் கேலண்டர் வெளியே வரும்போது மனையடி சாஸ்திரம் இல்லாம கேலண்டர் கிடையாது, வாஸ்துன்னு நம்ம அதை என்ன செஞ்சிட்டோம், தசை திருப்பி இந்த தசை சரியில்லை அந்த தசை சரியில்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் வீடை கட்டிட்டான் அந்த காலத்துல நம்முடைய பெரியோர்கள், நாலு பசங்களும் சின்ன சின்ன குழந்தையா இருந்தான், அவனுக்கு வயசு வரும்போது கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், வீட்டுக்கு மருமக வந்துட்டா, அவளுக்கு மேற்கு தசை பிடிக்காதுன்னு ஒருத்தி வந்த உடனே மேற்கு உடைக்கிறதும் கிழக்கு உடைக்கிறதும் வடக்கு உடைக்கிறதுமா இருந்தா காலம் பூரா தூசிக்குள்ளதான் கிடக்கணும். இதெல்லாம் ரிப்பேர் பண்ணிக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. சில விஷயங்கள் வேணா நம்ம என்ன செய்யலாம், கரெக்ட் பண்ணிக்கிடலாமே தவிர, சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்ட் பண்ணலாமே தவிர, ஒட்டுமொத்த வீட்டையும் ரீமாடிஃபை பண்றதுக்கு நம்மகிட்ட முதல்ல பைசா வேணும், முதல்ல நமக்கு உடம்புல தெம்பு இருக்கணும். சாஸ்து வாஸ்து சாஸ்திரமே அந்த வீட்டில் சரியில்லைன்னே வச்சுக்கிடுவோம் சார், மனையடி சாஸ்திரம் சரியில்லை, அதனால சில சிக்கல்கள் வருமானு கேட்டால் சத்தியமாக வரும். பொருளாதார வீழ்ச்சிக்கும் அந்த மனை தான் காரணம், வியாதிக்கும் மனை தான் காரணம், மரணத்துக்கும் மனை தான் காரணம், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. சரி, எங்களால் இதை இடிச்சு கட்டுற வசதியெல்லாம் இல்லை, எத்தனை பேர் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கான், அவெல்லாம் வாஸ்து பார்த்துட்டு போய் குடியிருக்க முடியுமா? ஆனா வாஸ்து குறைபாடு அந்த வீட்டுல இருக்கு. நாங்க என்னமா பண்ணலாம், ஒன்னும் பண்ண வேண்டாம், மேற்கு நோக்கி ஒரு தீபம் ஏற்றினால் போதும், வாஸ்து குறைபாடு முற்றிலுமாக நீங்கி போகும். இதே நீங்க யார்ட்டையாவது போய் இந்த டிப்ஸ கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு 500 ரூபா பில் போட்டிருப்பார். நான் அவ்வளவு மனசாட்சி இல்லாதவே இல்லை, அதனால எல்லாரும் அவசரப்படக்கூடாது, முந்திக்கிட்டுலாம் ஓடி வரக்கூடாது, வரிசையா லைன்ல இருந்து தலைக்கு 200 ரூபா எழுதுனா போதும். ஏன்னா கூலி கொடுக்காம ஒரு விஷயத்த கேட்டா அது பலிக்காது, அதனால வரிசையா வந்து தலைக்கு ஆளுக்கு 200 ரூபா கொடுத்தா போதும். அவசரப்படாதீங்க, உள்ள வச்சிருங்க, நான் கூப்பிடுவேன், அப்புறம் கூப்பிட்ட பிறகு நீங்க தந்தா போவோம். வாஸ்து குறைபாடு நீங்கணும்னா மேற்கு பார்த்து விளக்கு ஏறணும். வீட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் சரியாக படிக்க வேண்டும் என்று சொன்னால் வடக்கு நோக்கி தீபம் ஏற்றணும். அந்த வீட்டில் சகல சுபிட்சங்களுக்கும் மாங்கல்ய பலத்துக்கும் சௌபாகியத்திற்கும் நீங்கள் கிழக்கு நோக்கி தீபம் ஒன்று ஏற்ற வேண்டும், இதுதான் சாஸ்திரம். தெற்கு நோக்கி தீபம் பொதுவாக ஏற்ற மாட்டாங்க, ஏன்னா அது யமனுடைய திசை, அதனால தெற்கு நோக்கி தீபம் ஏற்ற மாட்டாங்க. ஆனால் கும்ப லக்னத்துக்காரன் கும்ப ராசிக்காரன் தெற்கு நோக்கி தாராளமாக தீபம் ஏற்றலாம், ஏன்னா அவனுக்கு அதிதேவதையே யமன் தான், அதனால அவனை அது பாதிக்காது என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது. இந்த 8 எண்ணுக்கும் விநாயகருக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்குன்னு சொல்றேனே, தீபம் எப்பொழுதும் சும்மா இப்படி தரையில் வைக்கக்கூடாது, கீழே ஒரு தட்டு கண்டிப்பாக இருக்கணும், கீழே ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே நீங்கள் தீபம் வைக்கணும். மண் சிட்டிகையில் விளக்கு ஏற்றுறீங்கன்னா கீழே ஒரு மண் தட்டு மேலே ஒரு மண் விளக்கு, இதுவே வெங்கலத்தில் ஏற்றுறீங்கன்னா ஒரு சின்ன வெங்கல தட்டு, பித்தளையில் ஏற்றுறீங்கன்னா ஒரு சின்ன பித்தளை தட்டு வச்சு இந்த தீபத்தை வைக்கிற தட்டுக்கும் தீபத்துக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்குல்ல, தட்டுக்கு மேல இப்படி தீபம் வைக்கிறோம், இதுதான் தீபம் இதுதான் தட்டுன்னா இந்த இடத்துல நீங்க தட்டு மேல தீபத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் கலர் நூல் எடுக்கணும். ஒரு மஞ்சள் கலர் நூல் எடுத்து ஒரு 8 பேப்பர் எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு கையில ஒரு பென் வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு 8 விநாயகருக்குரிய எண் 8 சொல்லியிருக்கேன், 8 17 எத்தனை 7 1 8 அடுத்தாப்புல 26 6 2 8 35 5 3 8 அடுத்தாப்புல சொல்லுங்க பார்க்கலாம் 44 ஏன்னா நான் கணக்கில் கொஞ்சம் வீக்கு, 44 4 4 8 அடுத்தாப்புல 53 5 3 8 62 6 2 8 71 7 1 8 இதோட 8 முடியுது, அதான் கணக்கு, ஏன்னா 80 8 தான், ஆனால் 80 கணக்குக்குள்ள வராது, 8 8 இருக்கணும், அதான் கணக்கு. ஸோ 8 17 26 35 44
62 71 8 முடியுது. இந்த எண்களை ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. நான் சொல்றது ரொம்ப தீர்க்கமான பரிகாரம், நிறைய பேருக்கு நன்மை நடந்திருக்கக்கூடிய பரிகாரம். தயவு செய்து நேரப்போக்குக்காக இதை கேட்பது போல் யாரும் கேட்க வேண்டாம். பயனுள்ளவர்கள் இதை செய்து பார்த்தால் அதனுடைய பலன் என்ன என்பது உங்களுக்கு உணர்ந்த பிறகு தெரியும். இதை 8 பேப்பர்ல எழுதி நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு மஞ்சள் நூல் எடுத்து அதுல மஞ்சள் தடவி, வெள்ளை நூல்னா கூட மஞ்சள் தடவி, சந்தனம் தடவி நீங்க என்ன செய்யணும், முதல் நாள் பூஜை இந்த சீட்டுகளை ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த தட்டுக்கடியில் இந்த கயிறை வச்சிடணும். நீங்கள் மஞ்சள் தடவிய கயிறை விளக்கு தட்டு மேலே வச்சு அதுக்கு மேலே தீபத்தை வச்சுட்டு இந்த சீட்டை விநாயகர் முன்னாடி வச்சு இதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் 48 நாள் விநாயகருடைய காரிய சித்தி மாலை பாடணும். விநாயகருடைய காரிய சித்தி மாலை பாடணப்பா, எனக்கு இந்த காரியத்தை நீ நிறைவேற்றி கொடு என்று பாடணும். பாடி 48 நாள் இந்த சீட்டை குலுக்கி நீங்க விநாயகர் முன்னாடியே போட்டு ஒரு குழந்தைய கூப்பிட்டு அந்த சீட்டை எடுக்க சொல்லணும். ஒருவேளை உங்க நல்ல நேரத்துக்கு 8 வருதுன்னு வைங்க, இந்த விளக்குக்கு கீழே இருக்கிற அந்த மஞ்சள் நூலை எடுத்து ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமகன்னு 8 முடிச்சு போடணும். 8 முடிச்சு போடணும். ஒருவேளை 71 வருதுன்னு வைங்க, அந்த நூலில் 71 முடிச்சு நீங்க போடணும். அதுக்கு தக்கன நூலை தயார் பண்ணி நீங்க முதல்ல வச்சிடணும். ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமகன்னு 78 முறை முடிச்சு போடணும். இதுவே உங்களுக்கு 62 வருதுன்னா 62 முறை அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சு போட்டு விநாயகருடைய பாதத்தில் அதை வச்சுட்டு 48 நாளும் காரிய சித்தி மாலை நீங்க என்ன வேண்டுதல்களை கேட்கிறீர்களோ அதை மனசுக்குள்ள மனனம் பண்ணி இது எனக்கு நடந்துடணும்னு நினைச்சு விநாயகருடைய காரிய சித்தி மாலை பாடி இந்த காப்பை எடுத்துக்கிட்டு போய் எப்படி அரச மரத்தில் நீங்கள் 48 மஞ்சள் பிள்ளையாரை கரைச்சி கொண்டு ஊத்துனீங்களோ அதே மாதிரி இந்த நூலை கொண்டு போய் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பழமையான அரச மரத்தில் கொண்டு போய் இதை காப்பாக நினைத்து கட்டுகின்ற பொழுது உங்கள் வேண்டுதல்களை தீர்க்கமாக வச்சு என் கடன் தீரணுமா, கண்டிப்பாக தீர்ந்துடும். என் குழந்தைக்கு நல்ல படிப்பு வரணுமா, கண்டிப்பாக படிச்சிருவான். என் மருமக திருந்தணுமா, கண்டிப்பாக திருந்திடுவான். என் குடும்பம் நோயிலிருந்து விடுபடணுமா, கண்டிப்பாக நோயிலிருந்து விடுபடும். என்ன வேண்டுதல்களுக்காக இந்த பரிகாரத்தை நீங்கள் 48 நாட்கள் செய்தீர்களோ அந்த அரச மரத்தில் கொண்டு போய் கட்டிட்டு நீங்கள் அந்த விநாயகர் ஆலயத்திற்குள்ளே நுழைந்து இதை போலவே அர்ச்சனை செய்து யாருக்காவது ஒருவருக்கு வசதி இருந்தா உடை தானோ இல்லைன்னா ஒரு பொட்டலமாவது சாப்பாடு உணவு தானோ வாங்கி கொடுத்து வீட்டிற்கு வந்து நீங்கள் விநாயகருடைய முகத்திலே விழித்து அப்பா எல்லாத்தையும் உன் பாதத்தில் சமர்ப்பிச்சிட்டேன், எனக்கு சீக்கிரம் நீ இதை நிறைவேற்றி கொடுத்துருவேன், நான் உன்னை நம்புறேன், நான் முழுமையாக உன்னிடம் சரணாகதி அடைந்தேன் என்று சொல்லுங்கள். 48 நாட்கள் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவு பெறும் பெரியோர்களே. ஆக விநாயகனை வழிபடுவதற்கு குழந்தை போன்ற மனம் பிரதானம், விநாயகனை வழிபடுவதற்கு அருகம்புல் அதிப்பிரதானம், அருகம்புலுக்கு சமமாக வன்னி இலையை வைத்து வழிபாடு செய்யுங்கள், மந்தார மலரை வைத்து வழிபாடு செய்யுங்கள். இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு அனுகிரகியாக அவன் மாறுவான். மனதை வெண்மையாக சுத்தமாக வைத்துக்கொண்டு பிள்ளையார் என்கின்ற நாமத்திற்கு ஏற்றார் போல பிள்ளை உள்ளத்தோடு விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபட்டு இந்த பரிகாரங்களை எல்லாம் நீங்கள் செய்வீர்களே ஆனால் எந்த பரிகாரத்திற்கும் எங்கேயும் தேடி பணம் செலவழித்து நீங்கள் அலைய வேண்டிய அவசியமில்லை. இருக்கின்ற இடத்திலே இறைவனுடைய நாமத்தை இந்த கலியுகத்தில் இடையறாது சொல்லி இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செய்ய வேண்டிய வேளை, செய்ய வேண்டிய நேரம், சமயம் என்பது முக்கியம் என்கின்ற காரணத்தினால் பிரம்ம முகூர்த்த வேளையில் உங்களுடைய உறக்கத்திற்கெல்லாம் நீங்கள் விடுதலை கொடுத்துவிட்டு நீங்கள் நிச்சயமாக இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு மனதை பக்குவப்படுத்தி கொண்டு செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கேட்ட காரியம் 100% நிறைவேற்றி தருபவனாக பால விநாயகர் இருக்கிறார் என்பதை இந்த வேளையில் சொல்லி நல்லது நடக்குமேயானால் நீங்கள் நிச்சயமாக தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு என்னிடம் சொன்னால் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதையும் இந்த வேளையிலே நான் சொல்லி மனதை செம்மைப்படுத்துங்கள், மனதை குழந்தை மயமாக்குங்கள்.
ஆணவம், கர்வம், செருக்கு, தன்முனைப்பு, பொறாமை, காமம், லோபம், இதிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள். விநாயக நாமத்தை நா தழும்பேற உச்சரியுங்கள். அவனை வழிபடக்கூடிய முறைகளை தெரிந்து கொண்ட பின் அதன் வழியிலே நின்று நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஐஸ்வர்யம், மங்களம், மகிழ்ச்சி, மன நிறைவு, சகல சௌபாகியத்தையும் கொடுத்து பால விநாயகர் இந்த வருஷாபிஷேக விழாவிலே உங்களை நிச்சயமாக காப்பார் என்பதை செய்தியாக சொல்லி இந்த அருமையான நிகழ்வுக்கு அழைத்து சிறப்பு செய்த பாலகணபதி ஆலய நிர்வாக குழுவை சார்ந்த நண்பர்கள் உபயதாரர்கள் ஐயா, புடனையாண்டி ஐயா அவர்கள், பரமசிவம் ஐயா அவர்கள், காயத்ரி ரவி அவர்கள், பசுபதி அவர்கள், தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களை நான் சந்திப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள், பொன்னாடை போர்த்தி கௌரவித்த அன்பர்கள், மிக அருமையாக இந்த மேடைக்கு வந்தும் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கிய சகோதரியார் அவர்கள், ஒலி ஒளி அமைத்து தந்த அன்பர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்வை இருந்தும் நின்றும் கேட்டுக்கொண்டிருந்த பக்தகோடி பெருமக்கள் அத்துணை பேருடைய பாதார விந்தங்களையும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்கள் வசமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உருவாய் அருவாய், உழதாய் இளதாய், மறுவாய் மலராய், மணியாய் ஒழியாய், கருவாய் உயிராய், கதிகாய் விதியாய், குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே, ஆரிரத்திடன்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. தயவுசெய்து ஒரு 5 நிமிடம் எல்லோரும் பொறுமையாக காத்திருக்கோம். அருள்மிகு பாலகணபதி திருக்கோயில் இந்த ராமத்திற்கு ஏற்றார் போல பிள்ளை உள்ளத்தோடு விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபட்டு இந்த பரிகாரங்களை எல்லாம் நீங்கள் செய்வீர்களே. ஆனால் எந்த பரிகாரத்திற்கும் எங்கேயும் தேடி பணம் செலவழித்து நீங்கள் அலைய வேண்டிய அவசியமில்லை. இருக்கின்ற இடத்திலே இறைவனுடைய நாமத்தை இந்த கலியுகத்தில் இடையராக சொல்லி இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செய்ய வேண்டிய வேளை, செய்ய வேண்டிய நேரம், சமயம் என்பது முக்கியம் என்கின்ற காரணத்தினால் பிரம்ம முகூர்த்த வேளையில் உங்களுடைய உறக்கத்திற்கெல்லாம் நீங்கள் விடுதலை கொடுத்துவிட்டு நீங்கள் நிச்சயமாக இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு மனதை பக்குவப்படுத்திக் கொண்டு செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கேட்ட காரியம் 100% நிறைவேற்றி தருபவனாக பால விநாயகர் இருக்கிறார் என்பதை இந்த வழியில் சொல்லி நல்லது நடக்குமே. ஆனால் நீங்கள் நிச்சயமாக தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டு என்னிடம் சொன்னால் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதையும் இந்த வழியிலே நான் சொல்லி மனதை செம்மைப்படுத்துங்கள், மனதை குழந்தை மயமாக்குங்கள். ஆணவம், கர்வம், செருக்கு, தன்முனைப்பு, பொறாமை, காமம், லோபம், இதிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள். விநாயக நாமத்தை நா தழும்பேற உச்சரியுங்கள். அவனை வழிபடக்கூடிய முறைகளை தெரிந்து கொண்ட பின் அதன் வழியிலே நின்று நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். நீண்ட ஆயுள், நிறை செல்வம், ஐஸ்வர்யம், மங்களம், மகிழ்ச்சி, மன நிறைவு, சகல சௌபாகியத்தையும் கொடுத்து பால விநாயகர் இந்த வருஷாபிஷேக விழாவிலே உங்களை நிச்சயமாக காப்பார் என்பதை செய்தியாக சொல்லி இந்த அருமையான நிகழ்வுக்கு அழைத்து சிறப்பு செய்த பால கணபதி ஆலய நிர்வாக குழுவை சார்ந்த நண்பர்கள் உபயதாரர்கள் ஐயா, புடனையாண்டி ஐயா அவர்கள், பரமசிவம் ஐயா அவர்கள், காயத்ரி ரவி அவர்கள், பசுபதி அவர்கள், தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களை நான் சந்திப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள், பொன்னாடை போர்த்தி கௌரவித்த அன்பர்கள், மிக அருமையாக இந்த மேடைக்கு வந்து பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கிய சகோதரியார் அவர்கள், ஒலி ஒளி அமைத்து தந்த அன்பர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்வை இருந்தும் நின்றும் கேட்டுக் கொண்டிருந்த பக்தபொடி பெருமக்கள் அத்துணை பேருடைய பாதார விந்தங்களையும் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்கள் வசமர்ந்து உழைப்பிறேன். நன்றி, வணக்கம். குருவாய் அருவாய், உழதாய் இளதாய், மறுவாய் மலராய், மணிகாய் ஒழியாய், கருவாய் உயிராய், கதிகாய் விதியாய், குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே, ஆரிரத்தனந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை குருசை தனிமேல் வாழ்க, குப்பிடம் வாழ்க, செவ்வழ் ஏறிய மங்கை வாழ்க, யானைத்து நடந்து வாழ்க, மாலா வள்ளி வாழ்க, வாழ்க செய்த அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு.